அந்த புத்தகங்களை எல்லாம் ஜமாத்தில் கேட்கும் பொழுது அதுக்கு 1 கோடி ரூபா ராயல்ட்டி கேட்டார். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பொதுக்குழுவிலே பதிய வச்சாங்க, 1 கோடி ரூபா ராயல்ட்டி கேட்டாருன்னு சொல்லி. அதன் மூலமாக என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால், அந்த பணத்துக்காக வேண்டி ரொம்ப 1 கோடி ரூபா ராயல்ட்டினா எவ்வளோ பெரிய விஷயம் என்கிற மாதிரி ஒரு கருத்தை விதைக்கிறார்கள். அந்த புஸ்தக விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த நடவடிக்கைகள்லாம் அறிவித்த பிறகு பொதுக்குழுக்கு முன்னாடி என்னை தேடி வந்து பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அப்படி நடத்தும் பொழுது இந்த நூல்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து உங்கள் பேரில் இந்த நூல்கள்லாம் இருக்குது, அது வந்து மூன் பப்ளிகேஷனில் வச்சுருக்கிறீங்க, அதை வந்து எங்களுக்கு நீங்கள் தந்துடுங்க என்று கேட்டாங்க. அப்படி கேட்கும் பொழுது நம்மளும் வியாபாரம் நம்ம தான் வேறு வியாபாரத்தில் இறங்கிட்டோம், மூன் பப்ளிகேஷனை நம்ம பிரதானமான வியாபாரமாக வைத்துக்கொள்ளவே இல்லை, அதனால் அந்த கிளைகளில் தானே வச்சு விற்பனையும் செய்வாங்க, அவங்களுக்கு தான் தேவையும் இருக்குது. ஏன்னா நான் ஒரு அமைப்பு கட்டுறது அந்த மாதிரி எண்ணம்லாம் இல்லாத காரணத்தினால தாராளமாக வாங்கிக்கிறேங்க, புக்கு எவ்வளோ இருக்குதோ அதை வாங்கிக்கிறேங்க என்று சொன்னோம். அது வாங்கிக்கிறபோது என்ன ஆகும் என்று, இதுக்கெல்லாம் ரெக்கார்டு கிடையாது, வந்து பேசின விஷயந்தான், என்ன ஆகும் என்று நேரடியாக வந்து பேசின விஷயம். என்ன ஆகும்னு கேட்கும் பொழுது என்ன ஆகும் என்று சொன்னால், அதுக்கு உரிய 100க்கு மேற்பட்ட தலைப்பில் நூல்கள் இருக்கிறது, ஒவ்வொன்றிலையும் ஸ்டாக் இருக்கிறது. அந்த ஸ்டாக் எடுத்தீங்க என்று சொன்னால் எப்படி பார்த்தாலும் ஒரு 75 லட்சத்துக்கு மேலே என்ன செய்யுது, நூல்கள் புத்தகங்கள். குரானில் வந்து முஸ்லீம்களுக்கு உள்ள குரானு, முஸ்லீம் அல்லாதக்குரிய குரானுன்ட்டு 2 வகையான குரான் இருக்குது. அப்போ ஒரு குரானுமே வந்து ஒரு 5000 காப்பி இருந்தாலே 20 லட்சம் ரூபா ஓடியாந்துடும். அப்போ 10000 நம்ம அடிப்போமா, அந்த மாதிரி கணக்கு பண்ணிங்க என்று சொன்னால் அதுவே 75. உத்தேசமாக தான் சொன்னேன், கணக்கு ஸ்டாக் எடுத்தால் தான் தெரியும் அது உத்தேசமாக வந்து எவ்வளோ இருக்குதுன்னா, ஒரு 75-80 இந்த மாதிரி ரேஞ்சுக்கு இருக்கும் ஸ்டாக் இருக்கும். அது போக எல்லா நூல்களுக்கும் ஒரு ராயல்ட்டின்னு ஒன்று இருக்குது, அதை நீ கணக்கு பண்ணி என்ன வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தாராளமாக நீங்களே எடுத்துக்கலாம். எங்களுக்கு புக்கு ஸ்டாலுங்கிற ஒரு நம்ம சிந்தனை இயக்கம் சங்கம் அந்த நோக்கம்லாம் அப்போ இல்லை, எதுவுமே இல்லை. அந்த நேரத்தில் நம்ம சொன்னோம், சொல்லும் பொழுது அப்போ அதை வந்து எங்கள் பேருக்கு மாற்றிக்கிறணும், அதாவது என் பேரை எடுத்துகிட்டு டிஎன்டிஜி அறிஞர் குழுன்னு மாற்றணும் அப்படின்னு கேட்டாங்க. அது வந்து சரியாக வராது, மார்க்கப்படி தப்பு, அது நான் எழுதுனது நீங்கள் எழுதுனா எப்படி சொன்னீங்கன்னா அது பொய் பொய்க்கு நம்ம இது பண்ணலாமா, ஒருவன் செய்து விட்டு இன்னொருவன் பழி போடுவது மார்க்கப்படி தப்பாக இருக்குது, அது மார்க்கத்திற்கு ஏற்றதாக இல்லை என்ற காரணத்தினால அது முடியாது, நூல்களை வேணால் எடுத்துக்கிறங்க, அதுக்கப்புறம் நீங்களே என்ன செஞ்சுக்கிறங்க அச்சிட்டுக்கிறங்க, ஆனால் எழுத்தாளருங்கிற எழுதுனையவர் யார் என்ற விஷயத்தை வந்து மாற்றுவது சரி வராது என்று நான் சொல்லிவிட்டேன். ஏற்கனவே ஜமாத்திலிருந்து மூவுக்கு தான் நிறைய காசை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அல்காஃபி வந்து சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருக்கிறாரு. இந்த நிலையிலே நீங்கள் 1 கோடி ரூபா எங்களுக்கு தந்தீங்கன்னா அது தேவையில்லாமல் இன்னும் கொஞ்சம் சித்தனாவாகும், எங்கள் பேரு கெட்டு போயிடும், அதனால கொடுக்க வேணாம்னு சொல்லிட்டு பீஸை சொல்லிட்டாரு. இது முதல் காரணம். ரெண்டாவது காரணம், டிஎன்டிஜி அறிஞர்களும் நீங்கள் போட போகலாம் நீங்கள் முடிவெடுத்துருக்கீங்க, அது பொய், பொய்க்கு வந்து பீஸ் உடனடியாக இருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க. எங்களுக்கு மனசுக்குள்ள சிரிக்கிறதா அழுகுறதான்னு ஒன்றும் புரியலை. இவ்வளோ உத்தமர்களாக இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நிர்வாகத்தில் இதையும் சொல்லிட்டோம். சொன்ன பிறகு இதை பொதுக்குழு பேச வேண்டும் என்று நினச்சிட்டு இருந்தோம், அதான் இதுதான் இதை நடந்தது. அதுக்கடுத்து மறுபடியும் பேசினாங்க. பேசும்பொழுது அந்த கான்செப்டை விட்டுட்டு அப்போ எப்படி ஸ்டாக் இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலான்னு பேச வரும்போது, அப்போ சம்சிட்ட பேசிக்கிறேங்க, மச்சினன் பேசிக்கிறேங்க, இதயத்துலடா பேசிக்கிறேங்கன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாங்க, இப்போ பிள்ளைகள் அந்த மூன் பப்ளிகேஷனில் இதாயத்துலாம் எல்லாருமே இருந்தாங்க, எல்லாம் வச்சு பேசும்போது அவங்க பசங்க என்ன தெளிவாக சொல்லிட்டாங்கன்னு கேட்டால், இந்த நூல்களை நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள்னா தாராளமாக எடுத்துக்கிடலாம், அந்த பேரை மாற்றுறது என்ற விஷயம் வந்து எங்களுக்கு உடன்பாடு இல்லை, இவர் எழுதுனதை வேற ஆள் பேரில் போடுவதை வந்து பிஜேயும் ஒத்துக்கிறல, நாங்களும் ஒத்துக்கிறல அப்படின்னு சொல்லி மறுத்தாச்சு. என்னோட மார்க்கப்படி தப்பு, அது மார்க்கப்படி பொய் தப்பு தானே, நம்ம உண்மையை சொல்லக்கூடிய ஒரு புஸ்தகத்தில் போய் இவர் எழுதினார்னு சொல்லும்போது இவர் எழுதினார்னு மாற்றி போட்டால், நான் தான் ஒன்றை எழுதியிருக்கிறேன், நான் எதுவுமே இல்லாமல் போட்டால் கூட பரவாயில்லை, என் பேரை எடுத்துகிட்டு வேற ஆள் பேரை போட்டிங்கன்னு சொன்னால் அது பொய் தானே, அது விஷயத்தை சொல்வதில் ஒரு பொய் சொல்லணுமா, இந்த நூல்களில் எழுதுவதில் உங்களுக்கு என்ன பங்கு இருக்குது, என்ன ரோல் இருக்கிறது,
முழுக்க முழுக்க நான் எழுதின நூல்கள் தானே அப்படிங்கிற வகையில் அந்த காரணத்தை சொல்லி மறுத்துட்டோம். தொகை விஷயமாக ஒரு பஞ்சாயத்தில் அது முடிவு பெறலை. நான் என் பேரில் மாற்றணும்னு சொன்னதை நான் மறுத்துட்டேன். இப்போ ஒரு கோடி ராயல்ட்டி கேட்டார்னு சொல்லுவது வந்து அப்பட்டமான பொய். ராயல்டி ஒரு கோடி வருவானா? புஸ்தகமே 75-80 லட்சம் ரூபாய்க்கு இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்குள்ளே ராயல்ட்டின்னு அவங்க ஜமாத்தில் ராயல்ட்டின்னு வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு எழுத்தாளர் எழுதின புஸ்தகத்தையும் அவங்க வெளியிடுறாங்க இல்லையா, அதில் ராயல்ட்டின்னு ஒரு கணக்கு வச்சுருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். அது என்ன ப்ராப்பராக இருக்கிறதோ அந்த மாதிரி விஷயத்தான் நான் சொன்னனே தவிர, ஒரு கோடி ரூபா ராயல்ட்டியே ஒரு கோடி கேட்டார், ஒரு புஸ்தகத்துக்கு வேறு ரேட்டு பெரிய பயங்கரமான பட்ஜெட்டாக இருக்குது, அது கட்டுப்படி ஆகாது என்பதற்காக அதை கைவிட்டுட்டோங்கிற மாதிரி கருத்தில் அதை சொல்கிறாங்க. பொதுக்குள்ள அவங்க சொன்னதை போடுற கேளுங்க. அதை தருவதற்கு ஒரு பெரும் தொகை கேட்கப்பட்டது. புத்தகங்கள் ஒட்டுமொத்த புத்தகங்களுடைய விலைகள் ஸ்டாக்கு உங்கள் ஏராளமான புத்தகங்கள் இருக்கேன், அந்த புத்தகங்களுக்குடைய விலையையும் சேர்த்து ஏறத்தாழ 90 புத்தகங்கள் என்று சொன்னால், அவர் எழுதிய புத்தகங்கள் 90 ஒட்டுமொத்தமாக சேர்த்து சுமார் 1 கோடிக்கும் நெருக்கமான ஒரு தொகை கேட்கப்பட்டது. இந்த தொகை என்று வரும்போதுதான் ஜமாத்துல இவ்வளவு பெரிய ஒரு முதலை நாம எப்படி போட முடியும்? அப்ப இந்த மாதிரி அவங்க சொல்லியிருக்கும் போது நான் என்ன சொல்றேன்னு கேட்டா, 1 கோடி ராயல்ட்டி எப்ப கேட்டேன், 1 கோடிக்கு நெருக்கமாக 75-80 லட்சம் ரூபாய்க்கு உத்தேசமா அது சரக்கு இருக்குன்னு நான் சொல்றேன். அது போக ராயல்ட்டி இருக்குன்னு சொல்கிறேனே தவிர நீங்கள் அதில் என் பேர் டேமேஜ் பண்ணுவதற்காக சொல்கிறாங்க. ஆனால் நான் மறுத்ததுக்கு என்ன காரணம்னு கேட்டால், என் பேரில் வந்து இப்போ என்னுடைய பேரில் வந்து மாற்றி வேறு பேரை வெளியிடணும்னு கேட்டாங்க இல்லையா, அதைத்தான் மறுத்தேன். இதை பற்றி திருச்சியில் உள்ள செயற்குழு இருக்குல்ல அதுலேயும் பேசுகிறாங்க. பேசும்போது அவங்க பொய் என்பதற்கு இந்த திருச்சி செயற்குழுவில் உள்ள அந்த ஆடியோ ஆதாரமாக இருக்கும். அதில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், பிஜேபி உள்ளதை வந்து நீங்கள் பேரை மாற்றி வெளியிடுறதை அறிவிக்கிறாங்க. இப்போ திருச்சி செயற்குழு அறிவிக்கிறாங்க. அறிவிக்கும் போது அங்கே ஒருத்தர் கேள்வி கேட்குறாங்க, அவர் பேரில் உள்ளதை மாத்திரை எப்படி கூடும், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டீங்களா, இல்லை கேட்போம் தருவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் அதை பற்றி நான் ஓகேன்னு சொல்லியிருந்தேன் அப்படி சொல்லியிருப்பாங்களா, கேட்டு பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க. கேள்வி கேட்கப்படும் பொழுது இந்த மாதிரி அவர் பேரில் உள்ள புஸ்தகத்தை உங்கள் பேரில் மாற்றி வெளியிடுவதற்கு அவர் ஒப்புக்கொண்டு விட்டாரா என்று ஒரு கேள்வி அந்த திருச்சி செயற்குள்ளே கேட்கப்படுகிறது. அதுக்கு என்ன பதில் சொன்னாங்கன்னு கேட்டால், நாங்கள் பேசுவோம், அப்போ பேசி முடிவெடுக்காமல் இப்படி வந்து எப்படி செய்வோம்னு அறிவிக்கிறீங்க என்று அங்கே ஒரு அந்த அதில் அந்த கேள்வி பிறக்கிறது. அப்போ இதில் என்ன வழங்குது, அவங்க பேரில் மாற்றுறது சம்பந்தமாக அது அந்த முடிவு எடுக்கப்படவும் இல்லை கேட்கப்படவும் இல்லைங்கிறது அந்த திருச்சி செயற்குழு வரைக்கும். அதுக்கு பின்னாடி வந்து என்கிட்ட கேட்கும் பொழுது அதுதான் கேட்குறாங்க, அறிவித்து விட்டு எந்தவொன்று கேட்குறாங்க. அறிவித்ததுனால நான் ஒத்துக்கிட்ட மாதிரி சித்திரிக்க பார்க்குறாங்க. அவங்க அறிவிச்சிட்டாங்க இல்லையா, அவங்க முதல்ல அறிவிச்சிட்டாங்க வெளியிட போகிறோம்னு சொல்லி. வெளியிட போகிறோம்னு சொல்லி சொல்லும் போது அந்த புஸ்தகத்தை நான் தருவதாக சொல்லியிருக்கிறேன்ல, அதோட பேரில் மாற்றுவதையும் சொல்லி இருந்தால் அது அப்போ தானே சொல்லியிருக்கணும். அந்த டாபிக் வரவே இல்லை. அங்கே அறிவித்த பிறகு எங்கிட்ட வந்து என்ன செய்யறாங்கன்னா கேட்குறாங்க, எங்கள் பேரில் மாற்றி வெளியிட போகிறோம். இல்லை இன்னும் வந்து அந்த நேரத்தில் வந்து இந்த கன்னியாகுமரி போட்ட அந்த இருக்குல்ல சுற்றறிக்கை, அதுலயே அந்த மேட்ரு வருது, டிஎன்டிஜி அறிஞர் குழு என பெயர் மாற்றம் செய்து வெளியிடுவதுன்னு தீர்மானிக்கப்பட்டதுன்னு சொல்லி. அதோடு மட்டும் இல்லாம அந்த ரமலான் மாசத்திலே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த நாள்ல இருந்து குறிப்பிட்ட ஒரு 10 நாளுக்குள்ள நடைபெற்ற செயற்குழு தான் அது. அங்க போயிட்டு வந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் வரும்போது டிஎன்டிஜி அறிஞர் குழு ஸ்டிக்கர் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க. வந்த உடனே கிளைகள்ல ஒட்டக்கூடிய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருச்சு. நம்ம எல்லாம் அந்த நேரத்தில் கூட எதிர்ப்பு தெரிவிச்சு, ஒட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னோம். அப்பவே கொடுத்து அவசியம் 1 கோடி ரூபாய் தான் மேட்டுங்கிற மாதிரி சித்தரிக்கிறாங்க. ஒப்புக்கொண்டு நான் மீறின மாதிரி சொல்கிறாங்க, எங்கள் பேரில் மாற்றி தருவதற்கு ஒப்புக்கொண்டு அப்புறம் மீறிவிட்டார் என்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது போக இந்த மூன் பப்ளிகேஷன் சம்பந்தமாக பேசும் பொழுது இந்த விஷயத்தையும் நம்ம சம்சு இதாயத்துல்லா அந்த மூன் பப்ளிகேஷன் சார்பாக பதிவு செஞ்சாங்க. என்ன பதிவு செஞ்சாங்கன்னா, அந்த நேரத்தில் அல்தாஃபி வந்து ஒரு பதிவுகள்லாம் போட்டுட்டு இருந்தார். அதில் என்ன போட்டார்னு கேட்டால், அந்த மூன் பப்ளிகேஷனில் புஸ்தகத்தை வச்சு கோடி கோடியாக அவர் சம்பாதிக்கிறார் போகிறார்னு சொல்லி எனக்கு எதிராக அந்த தாய்லாந்துலேருந்துலாம் பதிவு போட்டார் இல்லையா, அதையெல்லாம் சுட்டி காட்டி மச்சினமாரும் சொன்னாங்க இப்படிலாம் போகிற இப்போ போட்டுட்ருக்கிறாரு
அப்போ நீங்கள் ஜமாத்தில் வர நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் எறும்பு கொள்ளடிச்ச மாதிரி வந்துடுறேன், புஸ்தகம் எங்கள்கிட்ட இருந்துட்டு போகுது அது தரமாட்டோம் அப்படிங்கிறத அப்போ அதையும் சொன்னாங்க. இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னு கேட்டால், அந்த புஸ்தகத்தை வைத்து 1 கோடி ராயல்ட்டி கேட்டேன் நீங்கள் சொன்னீங்களே, எப்போ 1 கோடி ராயல்ட்டி கேட்டேன், அதையும் பொய்யா சொன்னீங்க. அப்போ என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடியே நீங்களாக ஸ்டிக்கர் ஒட்டி மறைச்சி அனுப்புனீங்களா? அது எப்படி? பல ஊர் மர்க்கசுகளில் உள்ளதெல்லாம் ஸ்டிக்கர் அடிச்சே கொடுத்துட்டாங்க, அறிஞர் குழு சொல்லி எங்கெல்லாம் என் பேர் இருக்குது அதுக்கு மேலாம் அறிஞர் குழு ஒட்டிட்டாங்க. அப்போ நீங்கள் என்னுடைய பர்மிஷன் இல்லைன்னு சொன்ன பிறகும் கூட இந்த கேட்காமையே இந்த வேலையும் செஞ்சுருக்கிறீங்க, என்னுடைய கேட்காமலேயே நாங்கள் மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லி செயற்குள்ள போய் அறிவிக்கிறீங்க, அறிவித்தபடி அதை செயலுடையவும் கொடுக்குறீங்க. இவ்வளவும் செஞ்சு விட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நான் ஒத்துக்கொண்டு மீறியதாக சொல்கிறார்கள், நான் மார்க்கப்படி இது தப்ப சரியாக இருந்தால் ஆதாரம் காட்டுங்கன்னு கேட்டேன். இந்த எல்லா பிரச்சனையும் ஓகே, மார்க்கப்படி இது சரியாக வருமா? என் பேரில் இருந்தால் இன்னொருத்தன் பேரில் உள்ளதுன்னா எப்படிங்க, இன்னொரு தகப்பன்னு சொல்லுவோம் வேற ஆளை தகப்பன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? அந்த மாதிரியான வேலை தான் இது என்றெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதனால இந்த 1 கோடி ராயல்ட்டி நான் கேட்கவே கிடையாது. ராயல்ட்டிங்கிறது அது என்ன, அது ப்ரொசீஜர் வச்சுருக்கிறாங்க. அந்த ராயல்ட்டி ஒரு புத்தகத்தை கொடுத்து அந்த ராயல்ட்டியோட தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருக்குமே. அந்த அடிப்படையில் எடுத்துக்கொள்வதாக இருந்தால் ஸ்டாக்கை பூரா எடுத்துக்கிறங்க, ராயல்ட்டி வச்சுக்கிறங்க, அடக்க விலைக்கு தந்து, அதுவும் அடக்க விலைக்குன்னு சொல்கிறேன், ஸ்டாக் பூரா எந்த விலைக்கு என்ன விலைக்கு அடித்து வந்துச்சு, பில்லு விற்கிற விலைக்கு இல்லை, நாங்கள் என்ன விலைக்கு அடித்து வாங்குகிறோம் அடக்க விலை, அந்த அடக்க விலைக்கு எல்லாத்தையும் நீங்கள் என்ன செய்யலாம் எடுத்துக்கொள்ளலாம்னு சொன்னேன். அடக்க விலைக்கு தானே அவங்கள அடிக்கிறாங்க, அவங்க அடித்த கூட வரும், அப்போ விலை கூடி போயிருந்துச்சு. நான் அடிக்கும் போது கொஞ்சம் கம்மியான பேப்பர்லாம் ஏறாத ஒரு நேரத்தில் ஸ்டாக் நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் அந்த அடக்க விலையை வைத்த நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலான்னு சொன்னேன். அப்போ இதில் என்ன செஞ்சாங்கன்னா, என் பேரை வந்து இப்போ 1 கோடி ராயல்ட்டி கேட்குறான்னா எப்படிப்பட்ட ஒரு ஆள், என் மீது இந்த பொருளாதாரம் சம்மந்தமாக அந்த பொதுக்குழுல சொல்ல முடியும், இது ஒன்று தான், வேறு ஒன்றும் சொல்ல முடியாது. பொருளாதாரம் சம்மந்தமாக சொல்ல முடிஞ்ச அந்த ஒரு பொய், இந்த ஒரு பொய் தான் அவர்களால் சொல்ல முடிஞ்சிச்சு. இது ஒரு விஷயமாச்சா. அடுத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நான் வந்து 3 பப்ளிகேஷன் மூலமாக குரானுடைய தமிழாக்கம் நிறைய புக்குகள்லாம் வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறேன். அதில் 95% வந்து நான் எழுதின நூல்கள் இருக்கிறது. வேறு வேறு ஆட்கள் எழுதின நூல்களையும் வாங்கி என்ன செய்கிறோம், அவங்களுக்கு வெளியிட்டு அதுக்குள்ளே ராயல்ட்டி கொடுத்து செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த இதை வைத்து இப்போ என்ன பேசுகிறாங்கன்னு கேட்டால், இந்த 3 பப்ளிகேஷனை வைத்து கோடி கோடியாக சம்பாதித்து விட்டார் அப்படிங்கிறத வந்து ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு விஷயத்தை ஹலாலான முறையில் வியாபாரம் செஞ்சு சம்பாதித்தார் என்பது குற்றச்சாட்டா? 3 பப்ளிகேஷன் நீங்கள் ஜமாத்தில் புஸ்தகம் விற்று சம்பாதிக்கிறீர்கள், அது மாதிரி புஸ்தகத்தை விற்று நான் கோடி கோடியாக சம்பாதிச்சுட்டு போகிறேன், கோடி கோடியானா அதுக்குள்ளே ஒரு ரேட்டை போடுறேன், விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க, அதில் எனக்கு கோடி கிடைக்கட்டும், 1000 கோடி கூட கிடைக்கிட்டு போ, கிடைச்சா 2வது விஷயம். இதை ஒருத்தன் சொல்லலாமா, இது இதில் என்ன, இதில் முறைகேடு மோசடி உனக்கு என்ன இருக்குது? நான் வேறு ஒருத்தன் எழுதின புஸ்தகத்தை என் பேரில் போட்டு நான் தின்றுட்டேன்னா ஒன்று சொல், புஸ்தகத்தை வந்து விற்று கோடி கோடியாக சம்பாதித்தார் என்று சொல்வதை ஒரு பெரிய குற்றச்சாட்டாக ஆக்குறீங்களே, அதை ஏன் இவ்வளோ காலம் சொல்லாமல் இந்த டயத்தில் சொல்கிறீங்க, நடவடிக்கை என்ற பிறகு ஏன் சொல்கிறீங்க? என் மீது ஒரு வெறுப்பை உண்டாக்குவதற்காக வலிந்து தயாரிக்கிற சிந்தனை உங்களுக்கு இருக்குன்னு விளங்குதா? இதெல்லாம் நீங்கள்லாம் இருக்கும்போது நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால், 3 பப்ளிகேஷன் என்பது வந்து இவங்க TNTJ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உருவாக்கப்பட்டது. தாமுமுகாவில் இருக்கும்போது ஹைதருடைய ஆலோசனை பிரகாரம் உங்கள் நூல்களை வந்து நீங்களே ஒரு பப்ளிகேஷனில் வெளியிடலாமே என்று சொன்ன அடிப்படையில் தான் அந்த 3 பப்ளிகேஷனுங்கிற பேரில் குரானு மற்றதெல்லாம் என்ன செஞ்சோம், வெளியிட்டோம். அப்போ 3 பப்ளிகேஷனுங்கிறது வரும்போது நீங்கள் TNTJ கிடையாது, அதில் உள்ள புஸ்தகத்தை வைத்து நீங்கள் TNTJங்கிறத வளர்த்துருப்பீங்களே தவிர TNTJ வைத்து அது வரவே இல்லை. அது போக அந்த புஸ்தகத்தில் வந்து கோடி கோடியாக கொள்ளையடிச்சேன்ட்டு எப்படிலாம் சொல்கிறான் பாருங்கள். ஒருத்தன் ஒரு மாநில நிர்வாகி, ஒரு 70 கோடி சம்பாதிச்சேன் அப்படின்னு பல பயங்கரமாக 20 லட்சம் போட்டார், 30 லட்சம் போட்டார்ன்னு என்ன செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு புழுகி இருக்கிற அந்த வீடியோ கேளுங்க. 3ல வருமானம் வருதுல்ல, 3 இன்னைக்கு இப்போ குழந்தைகளையும் ஒன்று தொடங்கியிருக்காங்கள, அதே மாதிரி 2-3 கடை தொடர்ந்தாச்சு இல்ல, 3 மார்க்கெட்டு, 3 பப்ளிகேஷன், அதை கேட்குறாங்க மக்கள் கேட்குறாங்க. எங்க ஜமாத்துல உள்ளதை நீ பொதுவெளியில போட சொல்றீங்களே, நீங்க 3 பப்ளிகேஷன்ல இருந்து பல கோடி ரூபாய் சம்பாதிச்சத சொல்றாங்க. நாங்க புத்தகம் குரானு அது இதுன்னு எல்லா கிளைகளையும் வாங்கி வாங்கி, இவருடைய மொழிபெயர்ப்பு குரான மட்டும்தான் ஒரு வீட்டுல 5 இருக்குங்க, உண்மையா இல்லையா? ஒரு வீட்டுல 5 குரான் இருக்கும், 6 குரான் இருக்கும். ஏன் புதிய மொழிபெயர்ப்புன்னு அதுல ஒரு 2 வரியும் சேர்த்து விட்டுருப்பாரு, அந்த 2 வரிக்காக ஒரு குரான் வாங்குவோம், புரியுதா? அப்ப அவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சொல்றாங்களே, அந்த பட்டியல போடுங்க, எத்தனை குரானி வரைக்கும் அடிச்சீங்க, எவ்வளவு புத்தகம் வெளியாச்சு, அதை பொது வெளியில போடுங்க, 3 மார்க்கெட்ல எவ்வளவு சம்பாதிச்சீங்க. சில பேர் சொல்ற தங்கத்தை இலங்கையில இருந்து
இலங்கைக்கு இவருக்கும் தொடர்பு இருக்குது, தங்கம் சப்ளைகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்றாங்களே, அது இல்லை, நான் இப்படிதான் சம்பாதிச்சேன், இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு இடத்தை வித்தேன்னார்ல, இப்ப அங்க ராமநாதபுரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடம் எங்க இருக்குது பாருங்க அப்படின்னு. குரான் வந்து கிட்டத்தட்ட 20 லட்சம் குரான் விற்பனை ஆயிருக்கிறது. அப்ப ஒரு குரானுக்கு 50 ரூபாய் லாபம் வச்சுக்கிட்டா கூட 20 லட்சத்தினுடைய குரானுடைய மதிப்பு எவ்வளவு எவ்வளவு நீங்க கணக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 10 கோடி அளவுக்கு மதிப்பு. இது ஒரு நபருக்கு தான் சென்றிருக்கிறது, வேற நூல்கள்லாம் விட்டுருங்க, ஒரு நபருக்கு இது சென்றிருக்கிறது. 20 லட்சம் குரானா? 20 லட்சம் குரானா? 20 லட்சம் குரானை நீங்க வித்து பல கோடியில சம்பாதிச்சிட்டதா ஒரு சொல்றாரு. சொல்றேன், 20 லட்சம் குரான ஃபர்ஸ்ட் அடிச்சா யாரு? 20 லட்சம் குரான்டா இப்ப முஸ்லீம் மக்கள் தொகை அவ்வளவுதான் இருக்குது. தமிழ்நாட்டில் 9 லட்சம் பேர் தான் செய்வாங்க இருக்கிறாங்க, படிக்கிற ஒரு தரத்துல உள்ளவங்க அவ்வளவுதான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு கோடி சொல்லி கொண்டாலும் நாம வந்து 7% தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப 8 கோடி பேர்ல 7% தான், 56 லட்சம் தான் வருது மக்கள் தொகையை. அந்த 56 லட்சத்துல நண்டு நஸ்கான்லாம் வரும், படிக்க வச்சு தாண்டிய கிழவர்கள்லாம் வரும், அது ஒரு 25 தள்ளிட்டீங்கன்னா ஒரு 30 தான் தேர் இருக்கிற மக்களை. அந்த 30லையும் சுன்ன ஜமாத்து அவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு 25 லட்சம் ஓடி போயிடும். மீதி உள்ள 5 லட்சத்தில் படிக்கிறதுக்குன்னு உள்ளவங்க தௌஹீத்வாதி எல்லாரும் புஸ்தகம் படிக்கிறாளா? இல்லை. படிக்கிறதுக்குள்ள ஆள் எடுத்தீங்கன்னா மொத்தமே தேரக்கூடியதே 1 லட்சம் பேர், 2 லட்சம் பேர் தான் தேர்வார்கள். அப்போ 1 லட்சம் 2 லட்சம் பேருக்கு விற்கிறதுக்காக வேண்டி 20 லட்சம் குரான் அடிக்கிறாருந்தா எத்தனை கோடி பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க? கொஞ்சமாக இல்லை, ஒரு பொது அறிவு இருந்தால் அப்படி சொல்லுவாங்களா? அப்போ அந்த குரானை வைத்து அடி சம்பாதிச்சிட்டோங்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த குரானிலிருந்து எனக்கு ஒரு லாபம் இருக்குது, புக்கில் லாபம் இருக்குது, லாபம் இல்லாட்டி செய்ய முடியாது. அந்த லாபம்லாம் எதுக்குன்னு கேட்டால் குரானை விற்கிறதுக்காக வேண்டி இல்லை, ஒரு பப்ளிகேஷன் நடத்துவதாக இருந்தால் அதில் முதலீடு பண்ணணும், அதை அடித்து கொண்டு வைக்க ஸ்டாக் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அதை நிர்வகிக்கிறதுக்கு ஊழியர்கள் போடணும், அந்த இடத்திற்கு வாடகை கொடுக்கணும், அது கரண்ட் பில்லு கட்டணும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்வதாக இருந்தால் 100 ரூபாய்க்கு அடித்து 100 ரூபாய்க்கு விற்க முடியாது. அதுக்குரிய ஒரு 120 ரூபா 110 ரூபான்னு விற்பனை செஞ்சால் தான் அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்டை வச்சு அதை நிர்வாகம் பண்ண முடியும். அதுக்கு மேலே எது எனக்கு கொஞ்சம் லாபம் அதில் கிடைக்கும், அதுக்கு மேலே கிடைக்கும், நீங்கள் நினைக்கிற அளவு கிடைக்காது, ஏதோ சின்ன லாபம் இருக்கும். அந்த மாதிரி செஞ்ச ஒரு விஷயத்தை தான் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது கோடி கோடியாக சம்பாதித்து விட்டார்கள். ஒரு எடிஷன் போடுவார், அடுத்த எடிஷனில் ஒரு பாரா சேர்த்துருப்பார், அதுக்காக வேண்டி நம்ம வாங்கணுமா இல்லையான்னு சொல்லி அதையெல்லாம் அந்த ஆள் பேசக்கூடிய காட்சியை பார்க்குறீங்க. அப்போ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கணும், இப்போ எடுத்துக்கிறங்க, TNTJ விஷனில் இருந்து சில நூல்கள் வெளியிட்ருக்கிறாங்க, நானும் வெளியிட்ருக்கிறேன், என்னுடைய நூல் ஒரு நூல் எடுத்துக்கிறங்க, ஒரு என்ன ரேட்டு போட்டிருக்கேன்னு பாருங்கள். நான் தனி நபர், நீங்கள் சேவைக்கு உள்ள அமைப்பு, அந்த பணம் எல்லாம் மக்கள் பணம். இது TNTJ மூன் பப்ளிகேஷனுடைய பணம், ஏன் பணம் மூன் பப்ளிகேஷனில் அது 10 அதிக்கு முதலீடு செஞ்சது என்னுடைய பொருளாதாரம். நீங்கள் TNTJ பப்ளிகேஷனுக்கு செஞ்ச முதலீடு மக்கள் பொருளாதாரம், மக்கள் பொருளாதாரத்தில் நூல் அடித்து கொடுத்தா அடக்க விலைக்கு தான் நீங்கள் கொடுக்கணும், தாவா அமைப்பு நீங்கள், அதை வணிக நோக்கில் செய்யக்கூடாது. அப்போ ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு ரேட்டுன்னு போட்டோம்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஒரு பக்கத்துக்கு என்ன வருதுன்னு நீங்கள் என்ன செய்ய வகுத்து பார்த்துருங்க. ஒரு புஸ்தகத்துடைய மூன் பப்ளிகேஷன்லேருந்து எந்த புஸ்தகத்தாலும் எடுங்க, அந்த புஸ்தகத்துக்கு ஒரு ரேட்டு போட்டிருப்போம்ல, அந்த ரேட்டை வச்சுக்கிட்டு அதில் எத்தனை பேஜின்னு பாருங்கள். பேஜை பார்த்தீங்கன்னா ஒரு பேஜுக்கு எத்தனை பைசா என்று உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு புத்தகத்துக்கு 100 ரூபான்னு போடுறோம், 80 பேஜ் இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ 80 பேஜுக்கு 100 ரூபான்னா ஒரு பேஜுக்கு எவ்வளவு? சேம் டைமென்ஷனில் அதே அளவில், அதே ஒன்று கெட்டு கிரௌண்டில் போடுவாங்க புக்குகள்லாம். அந்த அளவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன வருதுன்னு பார்த்துக்கிறங்க. இப்போ TNTJ விஷன்லேருந்து இப்போ நூல்கள்லாம் வெளியிட்ருக்காங்கல்ல, அதே பக்கத்தை அவங்க ஒரு பேஜை எடுத்து புஸ்தகத்தை எடுங்க, அதில் என்ன ஒரு எத்தனை பக்கம்னு பாருங்கள், அது என்ன ரூபா போட்டிருக்காங்கன்னு பாருங்கள், அதை கம்பேர் பண்ணி ஒரு பேஜுக்கு என்னன்னு பாருங்கள். நாம் போட்டதை விட ஒரு 1.5 மடங்கு அதிகமாக போட்டிருக்காங்களா, என்னை விட கம்மியாக போட்டிருக்காங்களா? அவங்களுக்கு லாபம் தேவையில்லை, ஜமாத்துடைய அந்த பணமே இவங்க பணம் கிடையாது, மக்கள் பணம், மக்கள் வந்து தாவா பணிக்காக கொடுத்த பணம். அப்போ இந்த புஸ்தகத்தையும் நம்ம அடக்க விலைக்கே கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி செய்ய வேண்டிய ஒரு நிலையில் அவங்க இருக்கிறாங்க. நான் ஒரு தனி நபராக அப்படி இருக்க முடியாது, ஏன்னா நான் என்னுடைய முதலீடு அது அப்படிங்கிற இருக்க முடியாது. அப்போ நாம் போடுற விலையை விட பல மடங்கு அதிகமாக அவர்களுடைய நூல்களில் என்ன செய்கிறது, விலை போடுகிறார்கள், அதை போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதினாலுக்கு ராயல்ட்டி கொடுக்குறார்கள், அதுலேயும் 100,000,000 சம்பாதிக்க ஆசைப்படுகிறார்கள். அவங்க தான் இலவசமாக கொடுக்க கடமைப்பட்டவர்கள், இலவசமாக கூட நீங்கள் கொடுக்கலாம் சொல்லப்போனால். அப்போ கோடி கோடியாக அடிச்சிட்டாங்க, அதுக்கு வைக்கிற விலையை வச்சு நீ தீர்மானிக்கணுமா இல்லையா, அது ஒரு விஷயம்.
அடுத்து என்னன்னு கேட்டா, அந்த நம்ம குரான் தமிழாக வெளியிட்டு இருக்கோம்ல, இது வந்து மெல்லிசான பைபிள் பேப்பர்னு சொல்லக்கூடிய அந்த பேப்பர்ல வெளியிட்டு இருக்கிறோம். அந்த பைபிள் பேப்பர் இது பண்ணா ஒரு இவ்வளோ கனமா போயிடும், தூக்கிட்டு போற ஹேண்டியா இருக்காதுங்கிறதுக்காக வேண்டி மெல்லிசான பேப்பர் நம்ம பக்கம் 2000 பக்கம் நெருக்கி வருதுங்கும் போது அது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பேப்பருடைய கணத்தை குறைக்கணும், 1000 பக்கம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி குறைக்கணும், அந்த மாதிரி அடிப்படையில் போடுறோம். அப்போ இதுக்கு போட்ட விலையை விலை நிர்ணயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால், இதே மாதிரியான பைபிள் பேப்பரில் வந்து ரஹமத்து பதிப்பகம் ரஹமத் ட்ரஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து புகாரி வெளியிட்டு இருக்கிறாங்க, முதல்ல வேற பெரிய சைஸாக வெளியிட்டாங்க, இப்போ பைபிள் பேப்பரில் அதை மாற்றி வெளியிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க திருமதி அது அகமது இதெல்லாம் கூட வெளியிட்டிருக்கிறாங்க, இப்னு கசீர் கூட வெளியிட்டிருக்கிறாங்க. அதில் அந்த ஒரு புக்கு எந்த புக்கு வேணும் எடுத்துக்கிறங்க, எடுத்துக்கொண்டு அதில் உள்ள பேஜ் எத்தனைன்னு பாருங்கள், ஒரு பேஜுக்கு எவ்வளோ பைசா வருதுன்னு நீங்கள் பாருங்கள், குரானுடைய என்னுடைய தமிழாக்கத்தை எடுத்து பாருங்கள் எத்தனை வருதுன்னு, இரு மடங்கு இருக்குதா கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். அப்போ நான் வந்து அவங்க வந்து 400 ரூபா போட்ட ஒரு பக்கத்துக்கு வந்து விலைக்கு நான் 200 ரூபா போடுறேன், நான் 400 ரூபா போடுற அளவுக்கு உள்ள புக்கு அவங்க வெளியிட்டால் 800 ரூபா போடுறாங்க, அவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்கிறது அந்த புத்தகத்தில் விலை நிர்ணயம் செய்தல். அப்படிங்கும் பொழுது எப்படி நான் வந்து இதை இப்போ கோடி கோடியாக சம்பாரிச்சேன்னு உங்களால் வாய் கூசாமல் சொல்ல முடிகிறது? இந்த மாதிரி ஒரு 100 புஸ்தகத்தை வைத்து கொண்டு கோடி கோடி அப்படி சம்பாதிக்க முடியும்? அது போக அதில் போட்டிருக்கிற விலை இருக்கும்ல, அந்த விலைக்கு வந்து நாங்கள் விற்கிறது கிடையாது, அது வந்து வாங்கிட்டு போகிறவங்க விற்கிறதுக்குள்ள விலை. ஒரு புஸ்தகத்துக்கு 80 ரூபான்னு போட்டோம்னு சொன்னால் 80 ரூபாய்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம், 30% கழிவு பண்ணி கொடுப்போம், 24 ரூபா குறைச்சி கொடுப்போம். 80 ரூபா புஸ்தகத்துக்கு வந்து 24 ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா அதில் என்ன நமக்கு வரும்னு நீங்கள் பார்த்துக்கிறங்க. சில்லறையாக விற்கிறாங்கல்ல, அவங்க 80 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா அவங்களுக்கு புஸ்தகத்துக்கு 30% கிடைக்கும், 24 ரூபா அவளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அதில் போட்ட விலைக்கே நம்ம விற்க மாட்டோம், பெரும்பாலும் மொத்தம் 1-2 சில்லறையை அவங்க வாங்கிட்டு போவாங்க, அது ஒரு கணக்கில் வராது. பெரும்பாலும் வந்து 50 புக்கு 25 புக்குன்னு சொல்லி தாவா பண்ணுவதற்கும் விற்பனை செய்வதற்கும் என்ன செய்வாங்க, வாங்கிட்டு போகிறாங்க. அப்போ அதில் உள்ள கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்டு தான் நம்ம கொடுக்குறோம். ஹோல்சேல் ரேட்டாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் 80 ரூபா புக்கு வந்து எவ்வளோ, 24 குணம் எவ்வளோங்க, 56 ரூபா, 56 ரூபாய்க்கு நம்ம கொடுப்போம். இப்போ 80 ரூபாவில் போட்டிருக்கேன், நாம் 56 ரூபா கொடுப்போம், 50 ரூபா அடக்கமாகுமா, 56 ரூபான்னு போட்டு கொடுத்துருவோம். இந்த ஒரு கணக்கில் தான் எங்களுடைய எல்லா புஸ்தகத்தினுடைய விலையும் இருக்கும். அதில் விற்கிற விலையை புஸ்தகத்தில் போட்ட விலையை வச்சுக்கிட்டு பேசக்கூடாது. அதுபோக இந்த குரானுடைய தமிழாக்கம் போடுற கட்டத்தில் உருதுலையும் மொழிபெயர்ப்பு செஞ்சோம். உருது மொழிபெயர்ப்பு செய்யும் பொழுது அப்போ உருதுல வெளியிடணுன்ற ஒரு பிரச்சனை வரும் பொழுது, உருதுல வெளியிட்டால் நான் வந்து அதுக்கு முதலீடு ஆகமாக பண்ணப்பட முடியாது, ஏன்னு கேட்டால் அந்த அளவுக்கு விற்பனை ஆகாது. உருது மக்கள் மத்தியில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து பெரும்பாலும் உருது பேசுவாங்களே தவிர அவங்களுக்கு உருது படிக்க தெரியாது. அதிகமான உருது மொழி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமான பேர் உருது பேசுவார்கள், யார் வட மாவட்டங்களில் சில மாவட்டங்களில் பேசுவாங்க, எல்லாரும் உருது புக்கு படிக்கிறவங்களாக இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க படிக்கிறவங்களே கம்மி, அதில் தௌஹீத்வாதி கம்மின்னு சொல்லும் பொழுது இந்த உருதுல நான் குரானை போட்டு அது போய் சேராது. வேணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஜமா சர்வா போட்டுக்கிறங்க, அது விற்கட்டாலும் விற்றாலும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அதுக்கு எந்த ஒரு ராயல்ட்டியும் இல்லாமல் அதை அடித்து என்ன விலைக்கு வந்துச்சு அப்படி பில்லோடு அவங்கள்ட்ட கொடுத்து நீங்கள் உருதை வச்சுக்கிறீங்கன்னு கொடுத்தோம். கொடுக்கும் பொழுது அதே பேஜில் அதே ரேட்டில் வரக்கூடிய நான் விற்கிற இந்த தமிழ் ஆக்கத்தை விட 50 ரூபா கூட வச்சு உருதுக்கு விற்றாங்க. இத்தனைக்கும் ராயல்ட்டி செலவங்களுக்கு கிடையாது, எதுவுமே இல்லை, விலை போட்டதே இப்படி இருக்குது, நம்ம விலையை விட கூட வச்சு விற்கிறாங்க. அப்போ ஜமாத்து சார்பாக வைத்து கொண்டு நீங்கள் கொள்ளையடிக்கிறீர்கள், நான் தனிநபராக இருந்து அதை விட கூட விற்றாலும் கூட தப்பு கிடையாது, ஏன்னா நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன், ஒரு முதலீடுக்குன்ற ஒரு லாபத்தை எல்லாரும் எதிர்பார்ப்பாங்க, அப்படிப்பட்டவன் நான் கம்மியாக கொடுக்குறேன், நீங்கள் என்ன செய்கிறீங்க அதை விட ஜாஸ்தியாக வச்சு விற்கிறீங்க. அது போக இந்த மொத்தமே 2 லட்சம் மக்கள் 3 லட்சம் மக்கள் மத்தியில் தான் அந்த நூல்கள்லாம் சுற்றி சுற்றி பரவிக்கிட்டு வரப்போகுது. இந்த மக்கள் மத்தியில் அடிக்கிற புஸ்தகத்தை வைத்து கோடி கோடியாக அப்படி சம்பாதிக்க முடியும்? கோடி கோடியாக சம்பாதிச்சதுக்கு எந்த சொத்து நான் வாங்கி போட்டிருக்கேன், எதை வச்சு அப்படி சொன்னீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சும்மா விட்டு அடிக்கிறது. ஏற்கனவே நம்மளோட இருக்கும் பொழுது எதெல்லாம் அது சரி கண்டு இருந்தார்களோ அதையெல்லாம் குறை சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவங்க நோக்கம் என்ன என்ன இது எதுக்கு வாதமா சொல்லணும்? இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அந்த நேரத்துல வந்து இந்த புத்தகம் எல்லாம் வந்து கிளைகள்ல வாங்குவாங்கல்ல, கிளைகள்ல மாவட்டங்கள்ல வாங்கினா 5 புத்தகத்துக்கு மேல வாங்கினா வந்து 3 பப்ளிகேஷன் வந்து 30% வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு வந்து 100 ரூபாய் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தினுடைய விலை இருக்குன்னு சொல்லி சொன்னா 5 வாங்கினா 30 ரூபாய் போக 70 ரூபாய் நீங்க கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி வாங்குவாங்க.
ஆனா வந்து இதே வந்து டிஎன்டிஜில போயிட்டு வந்த வீடியோ விஷன்ல வாங்கணும்னு சொல்லி சொன்னா டிஎன்டிஜி பப்ளிகேஷன்ல வாங்கணும்னா வந்து 15% 20% தான் கழிப்பாங்க 30% கழிக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து அந்த நேரத்துல வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஜமாத்துடைய அந்த இதுக்காக சரி ஒரே ஒண்ணு சிந்திங்க அப்ப என் அதாவது என் மீது நடவடிக்கை எடுத்த விஷயத்தை வச்சு தானே எனக்கு வெறுப்பு உண்டாக்குறாங்க அதுதான் காரணமா இருந்தா அதுக்குள்ள பதில் நான் பிறகு எல்லாம் வருது அதுவே காரணமா இருந்தா மற்ற எல்லா விஷயத்திலையும் அவங்க கரெக்டா சொல்லணும்ல அவங்க நம்பர் பிரகாரம் அவங்க வந்து இந்த புத்தக விஷயத்துல ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதையும் சொல்றாங்கன்னு சொன்னா இவனை எந்த வகையிலையாவது இது இல்லாட்டி அது அது இல்லாட்டி அது இல்லாட்டது இவனை கேவலப்படுத்தணு அப்படிங்கிற ஒரு நோக்கம் இல்லாட்டி இப்படி நீங்க சொல்ல முடியுமா அந்த மாதிரி தான் அதுக்கு தானே சொன்னீங்க இதே விஷயத்துக்கு வந்து முன்னாடி எதிரிகள் பிரச்சாரம் பண்ணக்கூடிய நேரத்தில் அப்துரஹ்மான் ஃபிர்தௌசி என்ன செஞ்சாரு அதுக்கு ஒரு பதில் போட்டார் அது வந்து இந்த பொய்யன் டிஜேண்டு பிளாக் பாஸ்டில் வரும்போது அந்த வீடியோலாம் அது போடப்பட்டிருக்குது அது அப்படியே பதில் சொல்லியிருக்கிறாரு கம்பேர் பண்ணி காட்டி என்னடா சம்பாதிக்கல என்னடா பேசுறீங்கன்னு கேட்டிருக்கிறாரு அட சேவையா ஒரு ஆள் செய்கிறாரு உனக்கு சேவையா செய்ய முடியல சும்மா மூடிட்டு போயிட்டு போ தேவையா சொல்றீங்க வந்து பாராட்டும் பரவாயில்ல கொலை சொல்லாம இருந்தா அவர் ஒரு மொழிபெயர்ப்பு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு புக்கு அவர் போட்ட புக்கு அவர் எழுது அவர் மொழிபெயர்த்தது அவர் பேசின கேசட் வச்சு நீ 1000 சம்பாதிச்சு 1,00,000 சம்பாதிச்சிய அந்த சத்த அந்த சத்தத்துக்கு வாய்ஸ் நீ நான் சொந்தக்காரன் நீ பேசினியா நீ பேசுறதா அவர் பேசுற மற்றவங்க பேச நீ சம்பாதிச்சிய அவர் அந்த மாதிரி தான் பேசக்கூட வித்துக்கிட்டாலே இல்லையே நீல அவர் பேச வித்த அவர் வந்து இன்னும் சொல்ல போனா பல புத்தகங்கள் அவர் எழுதி பல பேர் வாங்கி கொண்டு இருக்கான் நான் மறுத்தா போனா நீங்க எழுதுறீங்க நீங்க எழுதின புக்கு நீங்களே உங்க பேர்ல உருவாக்கி போடுங்க நீங்க செய்ய 25 வருஷத்துக்கு முன்னால சொன்னேன் அது அசால்ட்டா இருந்தாரு நீங்க தானே பிஜி எழுதுறீங்க நீங்க தானே எல்லாம் உங்க சொந்த உட்கார அலசிதான் எழுதுறீங்க அந்த எழுத்து அந்த கருத்து காசு வேண்டாம் அது ஒரு புக்கா போட்டு வியாபாரம் பண்ணுங்க நான் எவ்வளவு சொன்னேன் அப்படின்னு அவர் இப்ப சாதாரண கடைசியில தரிஜமா ஒரு 10-15 வருஷமா செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாரு 8,000 ரூபாய் வருது எனக்கு ஆச்சரியமா ஆச்சு 8,000 ரூபாய்க்கு இவ்வளவு வியாபாரம் பார்க்கணுமா அது குரானுடைய மொழிபெயர்ப்புங்கனால நன்மை மறுமையில் அவருக்கு கிடைக்கும் இருக்கும் இதாவது இது வேற ஒண்ணா இருந்ததுன்னா பிஜே மாதிரி இப்படி காசை வீணாக்குறது கிடைக்கிறது லாபத்தை விடுறாள் ஒரு இழுச்சல யாரும் இல்லாம இந்தியா மறுமையில நன்மை இருக்குது மக்களுக்கு நல்ல தரமா போய் சேரணும் ஒரு தரிசனம் வாங்கினா பல வருஷமா வச்சு படிக்கணும் அந்த பேப்பர் வந்து தெளிவான பேப்பரா இருக்காது ஏதாவது ஒன்னு குறை சொல்றேன்னா அதை பத்தி தெரிஞ்சு வச்சு பேசுங்க அதாவது நீங்க வந்து ஒரு ஆள் பிடிக்கலன்னு சொன்னா என்னத்தையா சொல்றது எதையாவது நினைக்காத சில்லத்தரமா கீழ்த்தரமான விமர்சனம் பண்ணாத உண்மை என்ன அதே மாதிரி நீ சொல்லு பிஜே இந்த ஆள்கிட்ட பணத்தை வாங்கி தின்னாருன்னு காட்டு சொல்லு பொதுமக்கள் பணத்தை வாங்கி தின்னாருன்னு சொல்லுவோம் யோசிச்சு பாரு வெக்கம் மானம் சூடு சொரணம் இருந்தா பேச முடியுமா உங்களுக்கு எப்படி உங்களால பேச முடியுது நேத்து வரைக்கும் உன்ன ரைட்டு ரைட்டு ரைட்டுன்னு பேசி உடனே இப்ப திருப்பி போயிட்டு மறு ஆய்வு செய்ய போறோம் என்ன மறு ஆய்வு இப்படி போறீங்க யோசிச்சு பாரு நேத்து வரைக்கும் ரைட்டுன ஒரு கருத்து பிடிக்கலன்னு உங்கள்ட்ட விலகி போனா பரவாயில்ல விலகி போன பிறகு இது சரியில்லை மறு ஆய்வு செய்வோம் ஃப்ராடு பொய் பித்தலாட்டம் ஏமாற்றா இல்லையா யோசிச்சு பாரு இதோட அளவு நீங்க உங்களோட கீழ்த்த ஒரு அளவுதான் பாப்போம் ரொம்ப போனா இதுக்கு மேல பேச வேண்டி வரும் சிந்திச்சு பாரு யோசிச்சு பாரு கொஞ்சமாவது அல்லாவோட பயம் இருக்காங்க சும்மா சொல்லி இந்த ஏமாத்தி இருக்கு உன அவரவர் யோசிச்சு பாரு நீ எனக்கு எவ்வளவு கொஞ்ச நாளைக்கு முந்தி என்ன பேசுற கொஞ்ச நாளைக்கு முந்தி எப்படி பேசிட்டு இருந்த 15 வருஷமா எப்படி இருந்த இப்ப நீ என்ன பேசுற எதைத்தான் பேசணும் கணக்கு இல்லையா ஒரு மனுஷன் அவரா செஞ்சு ஒரு ஒரு குரான மொழிபெயர்த்து போட்டிருக்காரு இதை எவனா இதை பேசுவானா இப்படி இதை பார்த்த எவன் இருந்தாலும் எதிரியா நானே நாளைக்கு பிஜேபி எதிரி ஆயிட்டேன்னு வச்சுக்கோம் அப்பவும் இதை குறை சொல்ல முடியாது நமக்கு தெரியுது நல்ல பயணிங்க தரமான பேப்பரு கரெக்டான ஒரு லாபம் சொல்ல போனா குறைந்த லாபம் ஒரு குரானுக்கு 10 ரூபா 15 ரூபா கிடைக்கிறது கூட கஷ்டம் தான் நான் இந்த மொத்த கணக்கு உலக பார்த்தேன் நீ நிரூபிச்சு பார்ப்போம் இங்க வந்து ஒரு குரானுக்கு இவரு ஒரு 100 ரூபா 150 ரூபா இருக்கு நிரூபிச்சுரு அதுக்கு என்ன சொல்றியா நான் கேட்கறேன் சொல்லிக்கிட வேண்டிதான் வச்சிருக்காரு நேருக்குள்ள எடுத்து விட்டார் குரானுக்கு எவ்வளவு லாபம் வச்சிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லி நேருக்கு நேரம் வந்து நிரூபிக்கிறியா நிரூபிக்க முடியுமோனால சும்மா விருதாத்தனமா வீணத்தனமா பேசிட்டாரீங்க என்ன இது வேற நீ வேற சொல்லிக்கிற என்ன அவருக்கு கோடி கோடியா இருக்குன்னு வேற சொல்லிக்கிறது இருந்தா ஓடியா அது போல கேட்ட மாதிரி வா நேருக்கு நேரம் வந்து பேசி முடிச்சிருவோம் நேருக்கு நேரம் பெருத்த சப்ஜெக்ட் க்ளோஸ் பரதையாரா சும்மா சவால் விட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காது அது நான் எப்படி சொன்னா வர முடியுமா அவன் பேசாது வர முடியாதுன்னு சொன்னா பேசாது சவால் விட்டுட்டா வந்துரு
என சவால் விட்டு வர முடியவில்லை என்றால் மீண்டும் நீ ஃப்ராட் என்று நிறுவனமாகும். அது ஜமாத்து மீது எவ்வளவு அக்கறை உள்ளாதுன்னு எனக்கும் தெரியும், குறை சொல்றாங்க அவங்களும் தெரியும், அநியாயத்துக்கு பொய் சொல்றாங்க நல்லவே தெரியும். கண்டிப்பா 20-25 ஆண்டுகளாக அவர் நம்ம ஜமாத்தில் அவர் அழிஞ்சார்ல அழைப்பு, அவர் போனால திருத்தருவா, அவர் போனால மீட்டிங், அவர் எழுதினா எழுபதாம் முடிச்சு, இது மாதிரி மற்ற யாருமே செய்திருக்க மாட்டாங்க. இது புகழுக்காக சொல்லல, அவர் வச்சுக்கிட்டான் சொல்லல, உங்க எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் சொல்றேன். சவால் விடுறவன் தயாரா முன் வரணும், அதை எடுத்தா சவால் முன்னால பார்ப்போம் அவர் எவ்வளவு இருக்குன்னு பாத்துருவோம். பிஜேபி பத்தி இந்த சொத்து விஷயத்துல, பண விஷயத்துல, பொருளாதார விஷயத்துல குறை சொன்னா அவன் ஏன் டைரக்ட் நேரம் மட்டும் ஏன் வாங்கையா? அவர்கிட்ட உள்ள இந்த மாதிரி பொருள் இந்த குற்றச்சா அவர் சொல்ல போனா அவர் ஒரு நேரம் 2-3 கோடி ரூபாய் அடிச்சு ஓடி இருக்கலாம். சம்பாதிச்சு இவங்களா இப்படி கொள்ளவட்டு அவர் கண்டுபிடிச்சாரு. இவங்களுக்கு தெரியாமலே அவற்றை எவ்வளவோ பணம் வந்து கொள்ளடிச்சு போக முடியும் சூழ்நிலை வந்து, ஏன் கையில பணத்தை தராத அந்த கூடுது அப்படின்னு சொன்ன நம்ம கண்கூட பார்த்தோம். விலை போக மாட்டாருங்கிறது நம்மளுக்கு கண்கூடு, இதுவரை விலை போகல. அப்படி எதிரையா ஒரு விலை போகி காசு வாங்கினா நிரூபிச்சு காட்டுக்கடா சாதாரண விஷயமே இது. அட நீ அவர் செஞ்ச தியாகத்தை பாராட்டு தொலைய வேணா, தேவையில குறையன்னு சொல்ற. 20-15 வருஷமா அவர் கூட தலையாட்டிட்டு இருந்த அண்ண 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 என்ன அண்ண என்ன அண்ணன் யாரை கேட்கறதுக்கு அண்ணன் சாதாரணம் என்று சாதாரண போல அதிகமா நீ அண்ண அண்ண போட போல எனக்கு சந்தேகம் வந்துச்சு. இவன் கல்ல அயோத்தியா நடிக்கிறானுங்க, ஏமாத்துறானுங்க, உங்களை வந்து ஏமாத்துற அப்படி அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் சந்தேகப்படாதீங்க. எனக்கு நம்பிக்கை அந்த பேரும் அவன் பேச்சுல தெரிஞ்சு நடிக்கிறான் அவர் முன்னால ஒரு பேச்சு வெளியே வந்து அவர் பேச்சு எனக்கு தெரிஞ்சு அவர் ஒத்துக்க மாட்டேன்னு இந்த ஆள்கிட்ட என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன்னா சரி நம்புறாரு. இப்ப என்ன நம்பி என்ன அவரை ஒன்னும் குறை சொல்ல முடியாது. சரி நல்லவங்க நினைச்சாரு, உங்க கள்ளத்தனம் பட்டவர்த்தனமா தெளிவா தெரிஞ்சிச்சு. உன் மீது குற்றச்சாட்டு வச்சு வானு கூப்பிடுறாரு, அவர் வா பேசுவோம் நேருக்கு நேர் வா, நான் உபயோக வாங்குற மூச்சை வாங்குறாரு உனக்கு மூச்சை காணும். அவர் நேருக்கு வான்னு சொல்லு, மேடம் ஓட்டு நேருக்கு வான்னு சொல்லு, அவர் மீது குற்றச்சாட்டு வச்சு நான் நிரூபிக்கிறேன். பிஜேபி உன்னுடைய குற்றம் உன் மீது இருக்கக்கூடிய குற்றங்களை மறைப்பதற்கு தேவையில்லாம அடுத்தவர் மேல குற்றச்சாட்டாது, அடுத்தவர் மேல பொய்ய சொல்லாது, இருக்கிற நிரூபிக்க உண்ட குற்றச்சாட்டு இருந்தா நிரூபிச்சாதான் அது குற்றச்சாட்டு, இல்லைன்னா என்ன அவதூறியாம வச்சுக்க. அதே மாதிரி வந்து அப்துர்ரஹ்மான் அவரை ஃபிர்தௌசி அவர் தனியா போட்டாரு, இப்ப அப்துர்ரஹ்மான் திருத்தரப்பூணிக்காரர் இருக்காரு அவரும் ஒரு பதிவு போட்டாரு. என்ன போட்டாருன்னு கேட்டா அந்த ரெண்டு புஸ்தகத்தையும் எடுத்து வைத்து இப்னு கதீரை வைத்து கம்பேர் பண்ணி அதில் பாருங்க இது இந்த விலையை பாருங்க அந்த விலையை பாருங்க என்றெல்லாம் சொல்லி அவர்களுக்கு பதிலே கொடுத்துருக்காரு. எதிரிகளுக்கு யாரு அப்துர்ரஹ்மான்ங்கிறவர் TNDJல இருந்து TNDJ சார்பாக நான் அந்த ஜமாத்தில் பயணிக்கும் பொழுது இன்னும் சொல்ல போனால் இந்த இப்போ சொல்றாங்க இல்லை கோடி கோடியாக சம்பாதிச்சாங்கன்னு அதுக்கும் இவர் போட்ட பதிவுக்கு மத்தியில் ஒரு 3-4 மாசம் தான் வித்தியாசம் இருக்கும். இப்ப என்ன செய்யறாங்கன்னா இப்னு கதீர் இருக்கிற இதை வந்துடும். இப்னு கசீர் வந்து எத்தனை பக்கம், 1168 பக்கம். இப்னு கசீர் ரஹமத் அறக்கட்டளையால போடப்படக்கூடியது. 1168 பக்கத்துக்கு போடப்பட்ட இப்னு கசீர் அதை வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறாங்களா, கால்குலேஷன் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா 0.34 வருது. 0.34 ஒரு பேஜ் எவ்வளவு, 0.34 பைசா அப்படி வருது. இந்த 0.34 சகோதரர் விஜி அவர்கள் மொழிபெயர்த்த குரான் இருக்குதா, இதுவும் 400 இதுவும் 400, இந்த குரானுக்கு 1856 பக்கம் வருது. இந்த 1856 பக்கத்தை 0.34 பெருக்குனா எவ்வளவு குவிக்கணும், 635 ரூபா வருது. 635 ரூபா இதோட ஒப்பிட்டு பார்த்தா 635 ரூபாய்க்கு இவர் விற்கணும் விஜே இத்தாரா. இந்த வளர்ச்சியடையாமல் தடுத்தரலாம் பாக்கிறானே, அது எவ்வளவு வித்துருக்கணும், 635 ரூபாய்க்கு வித்துருக்கணும் வித்தார் அவரு. 400 ரூபாய்க்கு ஏன் விக்கிறாரு, லாபமே நோக்கமே இல்ல, இதுல லாபம் இருக்கு இல்லன்னு சொல்லல, லாபம்னா அற்பமான லாபம், ரொம்ப ரொம்ப குறைந்த லாபம். ஏன் அதுக்கு ஒரு வாடகைக்கு ஒரு கடையை பிடிக்கணும், அந்த கடைக்கு வாடகை கொடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும், அதுக்கு 4 பேரை வேலைக்கு ஆளை நியமிக்கணும், வேலைக்கு ஆளை நியமிக்கணும் அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அதே மாதிரி இபி கட்டணும், பல விஷயங்கள் இருக்கா இல்லையா, இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் அந்த லாபத்தை அவங்க கணக்கில் வச்சிருக்கிறாங்களே, ஒழிய பெரிய கொள்ளலாம் அடிச்சிட்டாங்களா. அப்ப அப்படி பார்த்தாக்க எவ்வளவு விற்கணும், 635 ரூபாய் விற்கலையே. அப்ப இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நடுநிலையாக இருக்கிற
முஸ்லிம் கண்டிப்பாக பிஜே அவர்கள் மீது சொல்லப்படுகிற கடுமையான பித்ரம் கடஞ்சலத்த பித்ரம் இன்னைக்கு நேத்தா சொல்றீங்க நீங்க என்னைக்கு அவர் தௌஹீத சொல்றதுக்கு களத்துக்கு வந்தாரோ அன்னையிலிருந்து பிஜே மீது சொல்லப்படுகிற பித்ராக்கள் இதெல்லாம் ஒன்னு ரெண்டு பித்ராக்கள் இல்ல லட்சக்கணக்கான இந்த பித்ராக்கள் வந்து சகோதரர் பி ஜெயினுலாவுதீன் மீது சொல்லப்பட்டு நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிஜே வந்து சொந்தமாக வீடு கட்டி இருக்கிறார் சென்னையில. பிஜே பெரிய அடுக்குமாடிக்கு அதிபதியா இருக்கிறாரு. அங்கெல்லாம் இங்கெல்லாம் போய் சென்னையில பெரிய பெரிய இடம் வாங்கி போட்டிருக்காரு, கலப்பி விட்டானு எடுத்துட்டு வந்து காட்டு என் இடம் சொல்றீங்கள, நான் வீடு வாங்கியதுன்னு சொல்லல, என்னுடைய சொத்து எதுன்னு சொல்லி காட்டு அப்படின்னு சொன்னாரு. காட்ட முடிஞ்சா ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பத்திரம் பதிவு பண்ணிருப்பாங்களா இல்ல, என் பேர்ல பதிவு பண்ணிருக்கா இல்ல, அந்த மாதிரி நம்பர் போட்டிருக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி காட்டுப்பா. நீ சொல்லக்கூடிய இடம் என்னுடைய உறவினர்கள் பெயர்ல இருக்குதா, என்னுடைய குடும்பத்தார் பெயர்ல இருக்குதா இல்ல என் பேர்ல இருக்கு காட்டுனாரு. ஆட முடிஞ்சா முடியல. அப்ப இந்த மாதிரி அவதூறுகளை சொல்லி அள்ளி விடுவதுதான் இன்றைக்கு இந்த பித்ராக்களுடைய பொய்யர்களுடைய வேலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்யர்களுக்கு நாங்கள் ஒன்றை சொல்லிக் கொள்கிறோம், சத்தியம் என்றைக்குமே ஜெயிக்கும். நீங்க என்னைக்கு இந்த பித்ராக்கள் சொல்லி பரப்பி விட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ அப்பதான் இந்த கொள்கை வளர்ந்து கொண்டிருக்கு. நீங்க பாருங்க 225 ரூபா அப்படின்னு விட்டாங்களா, 225 ரூபாய்க்கு நான் முஸ்லிம்ஸுக்கு கொடுக்கறாங்களா, குரான் கொடுக்கறாங்களா, ரொம்ப கம்மியான ரேட்ல அதிக பேருக்கு கொடுத்துட்டு இருக்கிறாங்களா, அதிகமான விளக்கம் கொண்டதாக இந்த குரான் இருக்கிறது என்று சொல்லி இன்னைக்கு என்ன பண்றாங்க, தாவா களத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு குரான் வாங்கி கொண்டு போய் கொடுக்கறாங்களே, அவங்க இன்னைக்கு இந்த குரானை வாங்குறதுக்கு தயாராயிட்டாங்க. நிறைய மக்கள் நம்மளை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி எங்களுக்கு இந்த மாதிரி குரான் வேணும், எங்களுக்கு இத்தனை குரான் வேணும், 1000 குரான் வேணும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த குரானை வாங்கி யாரு கொடுக்க போறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு விளம்பரத்தை இந்த பித்ராக்கள் குரூப் பண்ணிட்டு இருக்கிறான். நல்லதுதான் எங்களுக்கு பண்ணுங்க, இந்த மாதிரி நீங்க பண்றதுனால நாங்க தவழ்ந்து போயிடுவோமா, அதெல்லாம் ஒரு காலத்துக்கு தோண்ட மாட்டோம். நீங்க செய்யற ஒவ்வொரு பித்னாக்களும் இந்த ஜமாத்தையும் கொள்கையும் வளர்க்கும். நீங்கள் இன்னும் நீங்க பண்ணினீங்கன்னா எங்க கொள்கை வளரும் என்பது உங்களுக்கு கோரிக்கையா வைக்கிறோம், பண்ணுங்க நிறைய பண்ணுங்க அப்படி என்பதை கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக இந்த ஜமாத் சத்தியத்தில் இருக்கிறது என்பதற்கு இந்த அயோக்கியர்கள் பண்ணுகிற இந்த பித்னாக்களே சாட்சி. ஏன் ஒன்னை நிரூபிக்க முடியாது, எல்லாம் கலப்பி விட முடியுமே ஒழிய அதை வந்து நிறுவ முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்துல எப்படி வந்து யூதர்களும் எதிரிகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3-4 மாசத்துக்கு முன்னாடி வந்து அவ்வளவு போய் சொல்றாங்கிறாரு, 3-4 மாசம் கழிச்ச பிறகு கோடி கோடியா சம்பாதிச்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை சொன்னால் அப்ப இவர்களுக்கு என்ன இருந்திருக்கிறது, இவனை எந்த வகையில அது ராயல்ட்டி கேட்டான்னு அது ஒரு ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன என்ன செய்யறதுன்னு கேட்டா பொய் பொய்யா சொல்லி அப்ப போடுவாங்க. ஏன்னால் இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா என்னைய வந்து ஒரு கேவலப்படுத்திடணும், பொய்களை சொல்லி அவதூறுகளை சொல்லி கேவலப்படுத்தணுங்கிற ஒரு எண்ணம் இல்லாட்டி இதை எதற்கு சொல்லுகிறார்கள் இப்படிங்கறத நீங்க என்ன செய்யணும், இந்த புஸ்தக விஷயமாக நீங்கள் வந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு சொல்வதா இருந்தா நோன்புன்னு புஸ்தகம் இருக்குது, நெட்ல போய் பாருங்க, என்னுடைய புஸ்தகம் 35 ரூபான்னு போட்டிருப்பேன், அவங்க நோன்பு சட்டம்னு போட்டிருக்கிறாங்க 50 ரூபா போட்டிருப்பாங்க. இப்படி வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், 35-க்கு 50-க்கு என்ன வித்தியாசம் பார்த்துக்கிருங்க. அந்த பேஜை கனெக்ட் பண்ணி கூட ஒன்று ஒன்று பாருங்க, ஒரு பேஜுக்கு என்ன காசு போட்டிருக்காங்க, பைசா ஒரு மொத்த பேஜை வச்சு வகுத்தீங்கன்னா ஒரு பக்கத்துக்கு எத்தனை பைசா போட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்து அந்த கால் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரேட்டோடைய டிஃப்ரெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அப்போ இப்போ போட்டிருக்கிற எல்லா நூல்களுமே, அவங்க போட்டிருக்கிற எல்லா நூல்களுமே என்னுடைய மூன் பப்ளிகேஷனில் விலை நிர்ணயிக்கிறதை விட மிக மிக அதிகமான விலையில் தான் விற்கிறாங்க. அப்போ எதுக்கு உங்களுக்கு இந்த கமர்ஷியல் மைண்ட் வந்து உங்களுக்கு வரவே கூடாது, ஏன்னு கேட்டால் அப்போ முதலீடு மக்களுடைய முதலீடு, எனக்கு வரலாம் ஆனால் எனக்கு வரல உங்களுக்கு வந்திருக்கிறது. இதை ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இன்னும் சொல்ல போனால் இந்த காழ்ப்புணர்வு எந்த அளவுக்கு ஆகிவிட்டது என்று சொன்னால், இந்த மூன் பப்ளிகேஷனுக்காக வேண்டி மூன் மாற்றம் ஆரம்பிப்பதற்காக வேண்டி எனக்கு சொந்தமான ஒரு இடத்தை நான் விற்பனை செய்திருக்கிறேன்னு முதல் தொடரில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதில் நீங்கள் அதுக்குரிய ஆதாரங்கள்லாம் என்ன செஞ்சுருக்கிறேன் காட்டியிருக்கிறேன். அது குறித்து ஆன்லைன் .in எழுதின ஆர்டிக்கலையும் அதில் நான் இணைச்சிருக்கிறேன், முதல் பாகத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதை வந்து நம்ம அங்கே இருக்கும்போது எழுதுனது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை பற்றி பேசும்போது என்ன சொன்னாங்கன்னு கேட்டால், நாங்கள் போய் தேடி பார்த்தோம் அந்த இடத்த, ஒரு இடத்த வித்தன்னு சொன்னார், அந்த இடத்த போய் தேடி பார்த்தோம் எங்கேயுமே காணாங்கிறான். இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு இடத்த வித்தன்னார்ல, இப்போ அங்கே ராமநாதபுரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடம் எங்கே இருக்குது பாருங்க அப்படின்னு. இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு இடத்த வித்தன்னார்ல, இப்ப அங்க ராமநாதபுரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடம் எங்க இருக்குது பாருங்க அப்படின்னு. அந்த இடம் எது என்பது வந்து தொண்டில உள்ள டிஎன்டி ஜாலகம் அப்படி பேருக்கும் தெரியும், தாமுக ஆளுக தொண்டில உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், அப்ப வந்து வாங்கி தந்த ஐதருக்கு தெரியும்,
இந்த நிர்வாகத்துல அத்தனை பேருக்கு தெரியும், நிர்வாகத்துல அத்தனை பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுதான் நம்முடைய பேஜில் அதை போடுறோம். அப்போ ஒரு இடத்தை விற்று அவர் வந்து அந்த கடனை ஆரம்பித்தார் என்று நம்ம பதில் சொல்லி இருக்கிறோமே, அந்த பதில் சொல்லும்போது எல்லாரும் தானே இருந்தோம், அது வந்து பொய்யாக இருந்தால் அப்பவே நம்ம வந்து அதை கண்டிச்சிருக்கலாமே, அப்படி பதிவு போட்டிருக்கலாமே. அப்போ அந்த இடம் எதுன்னு என்ட்ட வந்து கேட்கணுமா இல்லையா? அப்போ தான் யாசிர் அரபாத் இம்தாதி நெஞ்சார் இவன் பேசின பிறகு ஒரு சவால் விட்டார், நீ வந்து அவர் தொண்டியில் போய் இருந்தார் இந்த மாதிரி அவன் பேசின பிறகு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார், என்னது அந்த இடம் எது என்பதையும் அது யார்கிட்ட இருக்கிறது என்பதையும் அந்த இடத்துடைய அட்ரஸையும் கொண்டு காட்டி நான் நிரூபிக்க தயாராக இருக்கிறேன், யார் வர்றீங்க, எனக்கே தெரியும், அது எனக்கே அந்த இடம் விற்பனை செய்யப்பட்டது எனக்கே தெரியும். இப்படி தெரிஞ்ச ஒரு விஷயத்திலேயே இவன் ஏதோ ஒரு குள்ள அடிச்சுட்டு வந்து சொத்தை வித்துட்டு கடை வச்சதா சொல்றான்ற ஒரு இமேஜ் உண்டாக்க உங்களுக்கு என்ன 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 காரணம், எதனால் இப்படி உங்களுக்கு சொல்ல முடிகிறது? அப்போ எப்படியாவது இந்த பணத்தை கொள்ளையடிக்கணும், ஜமாத்தில் வந்து என்ன செய்யணும், ஒரு லக்ஸரி வாழ்க்கை வாழணும்னா நான் வந்து தடையாக இருப்பேன், ஒவ்வொன்றுக்கும் நான் கேள்வி கேட்பேன், முதியோர்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் பிரித்து கொடுக்க பிளான் பண்ணியிருக்கிறான், அதிலிருந்து தடுக்கணும் என்றால் இவனை வந்து ரொம்ப வெறுக்கத்தக்கவனாக ஆக்கிவிட்டோம் என்று சொன்னால் இவன் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, நம்முடைய ஆட்டு மந்தைகள் கேட்க மாட்டாங்க என்கிற ஒரு நிலையை உண்டாக்குவதை தவிர இதை சொல்வதற்கு என்ன காரணமா இருக்க முடியும்? அது மட்டும் இல்ல, இந்த பணக்குளம் அப்துல் அமீர் பாய் இருக்கார்ல, அவர் வந்து பிஜே வந்து பொருளாதார விஷயத்துல நெருப்பா இருப்பாருன்னு வீடியோ போட்டுருக்காரு, முதல்ல போட்டிருக்கோம், அதுல கூட இது சொல்லுவாரு, அவரு தன்னுடைய சொத்தை இங்க வித்தா ராமாவுக்கு தொண்டில இருந்த சொத்தை வித்துட்டு தான் வந்து ஆரம்பிச்சாரு, அது முதலீடு போட்டாரு அப்படின்னு சரி, அவரு கூட அவரே அதை சொல்லியிருப்பாரு, அவரும் சொல்லியிருக்காரு, எம் எஸ் சுலைமான் சொல்லியிருக்காரு, இப்படியேதான் அவர் ஒரு சொத்து வாங்கினாரு எனக்கு தெரியும், இந்த தொண்டிக்கு போற வழியில வந்து நம்புதாலை பக்கத்துல ஒரு சொத்தை வந்து சகோதரர் முன்னாள் சகோதரர் தாமமுக்கடைய பொதுச் செயலாளர் இருந்த ஹைதர் அலி அவர்கள்ட்ட வந்து வாங்கினாரு, அதெல்லாம் வித்துக்கிட்டு ஒரு பிரஸ் எல்லாம் வச்சிருந்தா நாங்களாம் போயிருக்கிறோம் அவனியாபுரத்துல, அதெல்லாம் வித்துக்கிட்டு ஏதோ டெவலப் பண்ணி ஒரு பிசினஸ் போட்டாரு, எல்லாம் அவருக்கு வரகத்து செய்யறான், ஏன் அவர் வந்து வேற எதுவுமே கிடையாது அவருக்கு, எதையா நாங்க சம்பாதிச்சோம் கொஞ்சம் பேர் கேட்கிறாங்களே, பிஜேக்கு பல கோடி இருக்குதான், நெட்டில் வெளியிட்டு இருக்கிறாரியா, எந்த தலைமையா வெளியிட்டோம் அரசியல் எந்த கட்சியா இருக்கட்டும், நேற்று வந்தானா இருக்கட்டும், ஒரு பத்து வருஷத்துக்கு வந்தானா இருக்கட்டும், தன்னுடைய சொத்தை எனக்கு இவ்வளவுதாப்பா இருக்குது அப்படின்னு வெளியிட்ட தலைவன் நீ சொல்லு, அதுக்கு மேல இருந்த ஒரு பைசாவா இருந்தாலும் எடுத்துட்டு போ, ஒரு பைசாவா இருந்தாலும் எடுத்துட்டு போ, சொல்ல முடிஞ்சா, சொல்ல முடிஞ்சா, வாக்கியர்களுக்கு சொல்ல முடிஞ்சா, முஸ்லீம் எம்எல்ஏக்கு சொல்ல முடிஞ்சா, ஒரு எம்சிக்கு சொல்ல முடிஞ்சா, இதை நாங்கள் தொகுதிமா சார்பில் பகிரங்கமா சவால வைக்கணும், அதை நான் முதல் பாகத்தில் போட்டிருக்கிறேன், எம் எஸ் சுலைமானு பிஜே தன்னுடைய கணக்கை வெளியிட்டார், உனக்கு முடியுமா, அந்த வாத்தியாரர்களுக்கு முடியுமா, அவருக்கு முடியுமான்னு சவால் விடுவார், அப்ப நான் அந்த கணக்கை வெளியிட்டதை சிலாகித்து யார் பேசுறா, எம் எஸ் சுலைமான் பேசியிருக்கிறாரு, அப்ப இதை வந்து அனைத்து உலகத்துக்கும் தெரிஞ்சிருக்கிற விஷயமா இருக்கிறது, அப்துல் மீது பேசியிருக்கிறாரு, இதுல கூட அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மையில கூட என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு இடமே கிடையாது, நாங்கள் தேடி தேடி பார்த்தோம் ராம்நாடு பூரா, ராம்நாட்டில் நான் சொல்லவே இல்லை, அவனுக்குதான் ராம்நாட்ல போய் தேடிக்கிறாங்க, நான் தொண்டிக்கு பக்கத்தில் உள்ள இடத்தை வித்திருக்கேன்னு சொல்றேன், ராம்நாட்ல போய் தேடி பார்த்தோம், அந்த வடிவம் காருங்க என்ன பார்த்திருக்காண்டு, இந்த இடத்துல தான் எனக்கு ஒரு இடத்தை வித்தேன்னாருல, இப்ப அங்க ராமநாதபுரத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, அந்த இடம் எங்க இருக்குது பாருங்க அப்படின்னு, அப்ப மக்கள் வழங்கன இவர்கள் வந்து என்னை காலி பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் அவர்களுக்கு இருந்துச்சா இல்லையா என்பதற்கு இது கூட என்ன ஆதாரம் வேணும், இதுக்கு மேல என்ன ஆதாரம் வேணும், இது எதுக்கு நீ சொல்ற, நீ சொந்த நடவடிக்கை அதுதான் காரணமா இருந்தா அதை சொல்லிட்டு மற்ற எல்லாம் அவர் கரெக்ட் ஒன்னால சொல்ல முடிஞ்சா, அப்ப எல்லாம் உன் நோக்கம் என்ன, எல்லாத்துலயும் ஒரு டேமேஜ் பண்ணி என்னத்திலையும் செய்யணும் இது இருக்குமே, ஆனால் அதுலயும் பண்ணி இருக்கிறாய் என்பது வந்து இது ஒரு முகாந்திரமா நிற்கும், அது விளக்கும் போது தனியா உங்களுக்கு தெரியும், அது இதையும் ஒரு முகாந்திரமாக என்ன செய்யும், அந்த ஏன் இப்படி ஆனார்கள் என்பதற்கு இது காரணமா அமையும், அதையும் நம்ம என்ன செஞ்சிடறோம், பதிவு செஞ்சிடறோம். அப்ப இவர்கள் வந்து பொருளாதார விஷயத்துல வந்து கள்ளத்தனம் செய்கிறார்கள் என்பதும் என் விஷயமாக பொருளாதாரம் சம்பந்தமாக சொல்ற எல்லாமே கட்டுக்கதை என்பதையும் அவங்க ஆளுக்கு சொன்ன வாக்குமூலத்தை வைத்து தெளிவான சான்றுகளை வைத்து நான் என்ன செஞ்சிருக்கிறேன், நிரூபித்திருக்கிறேன். அது போக இவங்க கூட்டாகவும் கள்ளத்தனம் செய்வார்கள் என்பதற்கு பல உதாரணங்களை உங்களுக்கு சொல்லலாம், நீங்கள் எப்படி எல்லாம் சேர்ந்து செய்வார்கள், எல்லாம் சேர்ந்து செய்வார்கள் அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க, எல்லாருமா சேர்ந்து இந்த கணக்கு பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க, கணக்கு பார்த்துட்டு வந்த ஆட்கள்லாம் எல்லாருமா சேர்ந்து களவெடுப்பாங்க, ஒருத்தர்னா நம்ம நம்பலாம் எல்லாரும் சேர்ந்து செய்வாங்களாங்கிறத வச்சு தான் உங்கள் நீங்கள் காட்டின கணக்கு தொக்கி நிற்கிறது, அவங்களுக்கு தகுதியுடைய அந்த பேசிக்கு தெரியல, எல்லாரும் சேர்ந்தும் என்ன செய்வாங்க, தப்பு செய்வாங்க,
யூசுப் நபியுடைய சகோதரர்கள் அவங்கெல்லாம் யாரு? யாக்கூப் நபியுடைய பிள்ளைங்க. யாக்கூப் நபியால் வளர்க்கப்பட்ட பிள்ளை. அம்பிட்டு பேரும் சேர்ந்து யூசுப் நபிக்கு எதிராக செய்ய செய்யலையா? எல்லாருமா சேர்ந்து கூட பிறந்த அண்ணன்மார்களே செய்வாங்களே எல்லாருமா சேர்ந்து கூட பிறந்த பத்து சகோதரர்கள் சேர்ந்து அவர் என்ன செய்கிறாங்க? கிணத்துல கொண்டு போட்டாங்களா இல்லையா? சதிதான அது. எல்லாருமா சேர்ந்து செய்ய முடியுமா? ஒருத்தர் செய்யலாம், ரெண்டு பேர் செய்யலாம்னா எல்லாரும் செய்ய. நபியுடைய பிள்ளைங்க, நபியால் தர்பியத்து பண்ணி வளர்க்கப்பட்டவர்கள் எல்லாரும் சேர்ந்து சதி, எல்லாரும் சேர்ந்துங்கிறத ஒரு குட்வீலாக பார்க்க பார்க்குறாங்க. இது ஒரு மடமை. எல்லாரும் சேர்ந்து செய்வார்களா என்பது வந்து ஒரு மடமையான வாதம். எல்லா தவறுகளை இயக்கத்தின் சார்பாக செய்கிற எல்லா தவறுகளையும் எல்லாரும் சேர்ந்து தான் செய்வார்கள். அது ஒரு அளவு கூட வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக வந்து இப்போ சிதம்பரத்துக்கு பக்கத்தில் பின்னத்தூர்னு ஊர் இருக்குது. இவங்க எல்லாம் திருட்டு போயிடும் என்பதற்கு ஆதாரம் சொல்கிறேன். பின்னத்தூருங்கிற ஊரில் என்ன செய்கிறாங்கன்னா ஒரு பள்ளிவாச கட்டணம்னு பிரச்சனையாகிறது. ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. கட்டுவதற்கு பணம் இல்லைன்ற உடனே நம்ம உறவினர்கள்ட்ட வந்து என்ன செய்கிறாங்க? ஒரு கடனாக கேட்குறாங்க. இப்போ சிதம்பரத்துக்கு ஒட்டின ஊர் தான் அது. சிதம்பரம் பின்னத்தூர் சிதம்பரம் பகுதின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நெருக்கமான அதனோட ஒரு ஏரியான்னு சொல்கிற அளவுக்கு ஒட்டின ஒரு ஊர். அதனால் சிதம்பரத்தில் வந்து என்ன செய்கிறாங்க? எங்கள் உறவினர்கள்ட்ட வந்து கடன் கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஒரு 16 லட்சம் ரூபா கடன் வாங்கி 16 லட்சம் கரெக்டாக ஆகும்ல, அது வாங்கி அந்த பள்ளிவாசலை கட்டிட்டாங்க. கட்டி அது பள்ளிவாசலை இயங்கி கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த பின்னத்தூரில் என்ன ஆகுதுன்னா பிரச்சனை வருது. என்ன பிரச்சனைனா, இவங்க சரியில்லை, என்னுடைய நடவடிக்கை சம்பந்தமாக சொல்கிற எல்லாம் பொய் சொல்கிறாங்க, பொருளாதார குற்றச்சாட்டுக்கு உரிய ஆன்சர் இல்லை என்று மாவட்டம் கீழே எல்லா வகையிலையும் அவங்க போராடி பார்த்து விட்டு ஒழுங்கான பதில் இல்லை என்று சொன்ன உடனே ஒரே ஒரு ஆளை தவிர அவ்வளோ பேர் விலகி விடுகிறார்கள். ஒரே ஒரு ஆள் தான் அவங்க அவங்களுக்கு சார்பாக நிற்கிறார். ஊரில் உள்ள அத்தனை பேர் விளைஞ்சிட்டாங்கன்னா விலகி விட்டார்கள். பின்னத்தூரில் விலகின உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டால், விலகிட்டு அவள் பள்ளிவாசலோடு போயிருங்க, பள்ளிவாசல் எங்கள் பள்ளிவாச எங்கள் அலுவலகம்னு சொல்லி வழக்கமான டயலாக் விட்டுறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பள்ளிவாசல் விட்டு நாங்கள் போயிடுறோம், ஆனால் இதுக்கு வந்து கடன் வாங்கியிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு செங்கல்லையும் அந்த கடன் இருக்கிறது, ஒவ்வொரு சிமெண்ட்லையும் அந்த கடன் சேர்ந்து இருக்கிறது, தர போட்டிருக்கும் அதெல்லாம் அந்த பணத்தில் போடப்பட்டிருக்கிறது. அதனால் அவங்களுடைய கடனை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஜமாத் சார்பாக தான் வாங்கியிருக்கிறோம். அதை திருப்பி கொடுத்தா தான் அது உங்களுக்கு சொந்தமாகும். அதனால் அந்த பணத்தை தாங்க, கடனை தான் கடன் எல்லாருக்கும் தெரியும், மாநிலத்துக்கும் தெரியும், மாவட்டத்துக்கும் தெரியும், கிளைக்கும் தெரியும், அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். வாக்குறுதி கொடுத்து மாவட்டத்து சார்பான உறுதிமொழி கொடுத்து நானும் கூட ரெக்கமெண்ட் பண்ணி அந்த கடன் என்ன செய்யப்பட்டுச்சு? வாங்கப்பட்டுச்சு. அப்படி இருக்கும் பொழுது அந்த கடனை தாங்கன்னு கேட்டால், கடன்லாம் தர முடியாது, போய் வாங்க கொடுத்தாட்ட கேட்டுக்க, எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க. அப்போ இவர்களுக்கு சொந்தமான இடம்னு உரிமை கொண்டாடுறாங்க. அந்த கட்டிடத்தை அவங்க எடுத்துக்கொள்ளவும் செய்கிறாங்க. அதற்கு கடன் வாங்கி அது கட்டப்பட்டிருக்கு என்பது ரெக்கார்டில் இருக்கிறது, அவங்களுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிறது. இவங்க அல்லாவுக்கு பயந்தவங்களாக இருந்தால் இது ஹலால் ஆகுமா? உன்னை தனிப்பட்ட நபர்களுக்கு இப்படி செஞ்சால் கூட அவர் ஹலால் ஆகாது. அல்லாவுடைய பள்ளி எவ்வளோ தூய்மையாக இருக்குன்னு, ஒருத்தனுடைய கடனை வாங்கி விட்டு தர்றேன்னு சொல்லி இப்போ தரமாட்டேங்கிற ஒரு திமிரோடு கொண்டு போய் அதை ஒரு பள்ளி வாசலாக நீங்கள் இயக்க பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்கள்கிட்ட என்ன இது எல்லோரும் சேர்ந்தானே செஞ்சீங்க, ஒருத்தன் செஞ்சதா இது? இதையெல்லாம் செஞ்சவன் வந்து சிறுவர்களத்தை களவாண்டிருக்க மாட்டானா? எப்படி நீங்கள் அதை நம்புறீங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் நபிசா பேசுகிறேன். இந்த பின்னத்தூர் நியூஸில் என்னுடைய இந்த பதிவை போடுறதுக்கு காரணம், அல்லாஹுடைய பள்ளிக்காக உதவி செய்யுங்கள், அல்லாஹ் சொர்க்கத்தில் மாளிகையை ஏற்படுத்தி தருவான் என்ற முழக்கம் நாகூர் முஹம்மது ரசூலுல்லா மாநாட்டில் ஆரம்பித்து உரையார் வரை தொண்ட தண்ணி போக பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வரை கத்தி கத்தி வசூல் செய்து பரங்கிப்பட்டையில் ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கி வசூல் செய்து நம்ம பின்னத்தூரில் பயந்து பயந்து ஒவ்வொரு வீடாக ஏறி ஏறி இறங்கி 500, 1000, 5000, 10000, 20000 என்று கூட அல்லாஹ்வுக்காக கொடுத்து உதவியவர்கள் மூலமாக உருவாகிய இந்த தௌஹீத் பள்ளி. இந்த தௌஹீத் பள்ளியின் மீது உள்ள பிரியத்தின் காரணமாகத்தான் நான் இந்த பதிவை போடுறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவு அப்துல்லாவுக்கும் அவருடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொருவரும் பதில் சொல்ல கடமைப்பட்டவங்க, பதில் சொல்லணும். என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, பள்ளியை பூட்டினது யார்? இதுக்கு யார் காரணம்? இது யாரெல்லாம் இதுக்கு உடந்த? யாருக்காக இந்த பள்ளியை உருவாக்கினோம்? இந்த ஊரு ரெண்டு பட்டு போனதுக்கு
முதல் காரணம் நீங்க தான், உங்க குடும்பம் தான். அது மட்டும் இல்லாம போலீஸ் கேஸ் இன்னைக்கு அணைஞ்சிட்டு இருக்காங்க நம்ம நம்ம ஊருக்காரங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தோம் நீங்க இப்ப என்ன பண்றீங்க? இந்த பள்ளிக்காக பாடுபட்ட அத்தனை பேரையும் உதாசீனப்படுத்திட்டு இந்த பள்ளி உனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி உன்னுடைய போக்கு போயிட்டு இருக்கு. நீ வேற பூட்டு போட்டு போட்டு வச்சுட்டு இந்த மத்த உழைச்ச அந்த பள்ளிக்காக உழைச்ச மக்க அத்தனை பேரையும் நீ வந்து உதாசீனப்படுத்திட்ட. உன் குடும்பத்துக்கு உன் பிரச்சனை ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாங்க எல்லாரும் உனக்கு தோள் கொடுத்தோம். நீ எங்களை உதாசீனப்படுத்திட்டு வெளியூர்காரங்க கிட்ட கூட்டு சேர்ந்துகிட்டு இருக்க நீனு. உனக்கு தலைவர் அப்படிங்கிற போஸ்ட் நாங்க எல்லாரும் சேர்ந்துதான் கொடுத்தோம். நீ யாரு அப்படிங்கறத நீ எங்களுக்கு காட்டிட்ட. அதாவது ஒரு மனிதனை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒண்ணு அவங்களுக்கு அவனுக்கு பணத்தை கொடுத்துப்பாரு அல்லது அவனுக்கு பதவியை கொடுத்துப்பாருன்னு படிச்சிருக்கேன். ஏன்னு கேட்டாக்கா அப்பதான் அவனுடைய உண்மையான முகம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு உனக்கு நாங்க பதவியை கொடுத்ததால நீ யாருன்னு எங்களுக்கு நீ காட்டிட்ட. ரெண்டாவது ஒரு உனக்கு பிஜி அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஒரு மேட்டரே இல்ல அப்படிங்கறதுதான் என்னுடைய எண்ணம். ஏன்னா தலைமை போஸ்டிங் கிடைச்சதுனால உனக்கு இந்த பதவி மோகம் உனக்கு நல்லா உனக்கு கண்ணை மறைக்குது. அதனால நீ டிஎன்டிஜேவை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருக்க. ஆனா இப்போ எங்களோட நிலைமை என்ன தெரியுமா? இப்ப எங்களுக்கு எந்த அமைப்புமே எங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கறதுதான் எங்களுடைய இன்றைய நிலைப்பாடா இருக்குது. ஏன்னு கேட்டாக்கா இனிமே யார் பின்னாடியும் போக கூடாது, போக வேண்டிய அவசியமும் இல்லாம நம்ம தனிப்பட்ட முறையில நம்மளே வந்து நம்ம நம்ம ஊருக்காக தௌஹீத் அப்படிங்கிற வகையில நம்ம உருவாயிட்டு இனிமே நம்ம சுன்னத் ஜமாத் அப்படிங்கிற நம்ம கொள்கையில போயிட முடியாது. என்ன தௌஹீத் நமக்கு நல்லாவே அழகாக நமக்கு தெரிய வச்சுட்டாங்க. ஏன்னா எல்லா அமைப்புலயுமே சுன்னத் ஜமாத் தௌஹீத் ஜமாத் அப்படிங்கிற எல்லா அமைப்புலயுமே எல்லாருக்கும் எல்லாருக்கிட்டையும் துரோகிங்க உத்துட்டு பயிலுங்க இருக்கதான் செய்யறாங்க. அதனால எந்த அமைப்பு மேலேயும் எங்களுக்கு எந்த விதமான ஒரு பக்தியோ ஒரு ஆசையோ அன்போ எதுவும் கிடையாது. ஆனா மார்க்கத்தை இது வரைக்கும் அல்லாவின் கிருபையால தெரிஞ்சுக்கிட்டோம். பிஜே மூலமாவோ அல்லது பல அறிஞர்கள் மூலமாவோ அழகான முறையில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா பிஜே மூலமா சிறந்த முறையில நமக்கு வந்து வேறுபாட திருப்பி காட்டினாங்க. மார்க்கத்துல நன்மை தீமை எல்லாம் பிரிச்சு காட்டினாங்க. ஆனா இப்ப வந்து அவரை பத்தி நான் பேசுறதுக்கு நான் வரல. அந்த விஷயம் பிஜே பத்தி நான் பேசுறதுக்கு இதுல வரல. நான் வந்து பிஜே விஷயம் அப்படிங்கறது வந்து காரணத்தை காட்டி பள்ளிக்காக எந்த வகையிலுமே உழைக்காத ஒரு கூட்டத்தோட கூட்டணி சேர்ந்துகிட்டு எங்களை ஒரு கவிழ்க்க பாக்குறீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே ஊர்ல இருந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து சிரமப்பட்டோம் அப்படிங்கறதெல்லாம் மறந்துட்டு யார் கூடவே கூட்டணி செஞ்சு சேர்ந்துகிட்டு நம்ம ஊரை வந்து நீ பிரித்தாள்ற, உன்னுடைய ஆளுமைக்கு கீழே எல்லாரையும் வச்சுக்கணும் அப்படின்னு நீ பாக்குற. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். நான் ஒரு சின்ன வயசுல இருந்து எனக்கு ஒரு ஆசை நம்ம நம்ம ஊர்ல பெரிய பள்ளிக்கு போகணும், ஒரு வேலையாவது ஜமாத்தோட தொழணும், ஜும்மா தொழணும் அப்படின்னு எனக்கு ஆசை. அது எப்படி அது அது யார் மூலமா எப்படி சொல்றது, ஜமாத்துல எப்படி சொல்றது அப்படின்லாம் நான் சின்ன பிள்ளைகளெல்லாம் யோசிப்பேன். ஆனா அது நிறைவேறல. எப்படி அந்த ஆசை நிறைவேறுச்சு? ஏன் நீங்களாம் ஆம்பளைங்க, நீங்களாம் போவீங்க வருவீங்க, அது ஒரு உங்களுக்கு ஒரு ஆசையாவே இருந்திருக்காது. ஏன்னா அது இயற்கையாவே பசங்க ஆம்பளை பிள்ளைங்க போய் தொழுவுறது. ஆனா நாங்க பொம்பளை பிள்ளைங்க இருக்கிறதுனால அது வீட்டுக்குள்ளேயே தொழுவோம், பள்ளியில தொழுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையை வந்து அல்லாவின் கிருபையால தௌஹீத் பள்ளி மூலமா தான் அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்தான். அப்படி இருக்கும்போது பள்ளியில வேற பூட்டு போட்டு வச்சுட்டு நாங்க வேற நீங்க வேற அப்படிங்கிற மாதிரி பிரிச்சு காட்டிட்டு எங்க நிர்கதியா ஆக்குற சூழ்நிலையை ஏற்படுத்திட்டு இந்த நம்ம இந்த ஊரு இந்த ஊர்லயே நம்ம நம்ம ஊர்லயே ஒரு நிர்வாகத்தோட ஆளுமைக்கு கீழே கட்டுப்படாம பிரிஞ்சு வந்தவங்க தான் நாங்க. சின்ன வயசுல இருந்தே இந்த மௌலூது ஃபாத்திமா அதுல நம்ம ஈடுபாடு இல்லாதனால அல்லாவுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு வந்தவங்க தான் நாங்க. உன்னோட சகாக்களோட ஆளுமைக்கு கீழே நாங்க மறுபடியும் தொடர்ந்து வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்பவுமே எதிர்பார்க்கறது. என்னோட யாருடைய ஆளுமைக்கும் யாருடைய கட்டுப்பாடுக்கும் கீழே இருக்கணும்னு அவசியமே கிடையாது. மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு யாருடைய ஆளுமையும் தேவையில்லை, எங்களுக்கு எந்த ஜமாத்தும் தேவையில்லை, எங்களுக்கு எதுவும் தேவையில்லை. இப்போது எங்களுக்கு தேவையில்லா நம்ம எல்லாரும் சேர்ந்து உருவாக்கிய நம்ம பள்ளி தான் வேணும். இந்த பள்ளியை உருவாக்குவதற்கு எங்களுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே போல இந்த பள்ளியை மீட்டு எடுக்கிறதுக்கும் எங்களுடைய பங்களிப்பு இருக்கும் அப்படின்னு நான் அங்க தெரியப்படுத்துறேன். அதுக்காக அந்த பதிவை போடுறேன். அடுத்தது நம்ம நம்ம பத்து குடும்பத்துடைய இந்த குடும்பத்துடைய தவிர இந்த பத்து குடும்பத்திலிருந்து உங்க குடும்பத்தை தவிர மீதி உள்ள ஒன்பது குடும்பத்து பெண்களுடைய அனைவருடைய சார்பாக தான் நான் இந்த பதிவை போடுறேன். உங்க வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் நீங்க வந்து உங்களுடைய பதிவை போடணும். நஜராட்சி அவங்களுடைய நிலைப்பாடுலாம் என்ன அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது அந்த பள்ளி அவங்க பேர்ல இருக்கு, அவங்க பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படிங்கிறதுக்காக அவங்க உரிமை கொண்டாடி வராங்க அப்படின்னாக்கா அவங்க என்ன தகுதிவாதின்னு எங்களுக்கு தெரியல.
ஆனா கஷ்டப்பட்டு உருவாக்கணும் நம்ம ஊரு நம்ம ஜமாத் நம்ம மக்களுக்காக. இன்னும் நம்ம நம்ம பத்து குடும்பத்தை தவிர வேற யாரும் அந்த பள்ளிக்கு தொழவும் வரதும் இல்லை. இன்னும் நம்மளுடைய குறிக்கோள் என்னவா இருக்கணும், தௌஹீதை நம்ம வந்து வெளிப்படுத்தி பிள்ளைங்களை வந்து தௌஹீத் பக்கம் கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய செயல்பாடா இருக்கணுமே தவிர, இதுக்காக போட்டி போட்டு நீ பெரியவனா நான் பெரியவனான்னு பாக்குறதுல வந்து எந்த மார்க்கம் எப்படி சொல்லி உங்களுக்கு எப்படி எந்த மார்க்கத்துல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. இதனால நான் வந்து உங்களுக்கு கடைசியை நான் பதிவு பண்ற விஷயம் என்னன்னாக்கா, நம்ம பள்ளி இந்த பள்ளி விஷயம் பொது விஷயம், இது தனிப்பட்ட முறையில யாருக்கும் நான் வந்து தனிப்பட்ட வெறுப்போ வெறுப்போ யார் மேலேயும் கிடையாது. இந்த பள்ளி விஷயமா அல்லாவுக்கு அல்லாட்ட நன்மையை எதிர்பார்த்துதான் நான் உங்ககிட்ட எங்களுடைய உள்ள குமுறலை நான் வெளிப்படுத்தி இருக்கேன், தவிர மற்றபடி வேற எந்த தனிப்பட்ட காரணமும் கிடையாது. அதனால ஒவ்வொருவரும் நீங்க வந்து உங்களுடைய பதிவை நீங்க வெளிப்படுத்தணும், உங்க வீட்டுல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பெண்களும் ஆண்களும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வரணும். தனிப்பட்ட முறையில கேட்டு வீட்டுக்கு போய் கேட்கிற அளவுக்கு நான் தனி விஷயம் கிடையாது, இது பொது விஷயம் பள்ளி விஷயம். அதனால நீங்க வந்து நீங்க பொது வெளியில இந்த பின்னத்தூர் ஜமாத்து பின்னத்தூர் நியூஸ் அப்படிங்கிற இந்த பதிவுல நீங்க ஒவ்வொருத்தவங்களும் நீங்க வந்து உங்களுடைய நிலைப்பாடு என்ன, உண்மையா உங்களுடைய எண்ணங்கள் தான் என்ன அப்படிங்கறத நீ எங்களுக்கு தெளிவுபடுத்தணும்ன்ற அவசியமா உங்ககிட்ட நான் கேக்குறேன். இன்ஷால்லா நீங்க பதிவை போடணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். நீ போடுவீங்கன்னு நம்பிக்கையா இருக்க, இன்ஷால்லா போடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். அது ஒரு விஷயத்த விளங்கிக்கிறங்க. அதுக்கப்புறம் அந்த ரூபாயை கேட்டக்கூடிய இல்லையா, அப்ப வெளியே வந்து நினைஞ்சாங்க அவங்க இவங்க ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு, பாக்கி எல்லாரும் அவங்க தனியார் ரோட்லையும் தெருவுலையும் தொழுதுட்டு இருந்தாங்க. அல்லாவுடைய அருளால் ஒரு சகோதரர் வந்து தனியாக இடம் கொடுத்து இப்ப கட்டுமானம் பண்ணி அநேகமா நோம்புலன்னு செய்ய போறாங்க. வேற மர்க்கஸ் கட்டி அம்பிட்டு போயிரும். இன்ஷால்லா நல்லா கட்டுமானம் பண்ணி நடந்து கொண்டே இருக்குது பின்னத்தூர்ல. இப்போ கேள்வி இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்கள் ஊரில் உள்ள எல்லாரும் வெளியேறிட்டாங்கல்ல, வெளியேறும்போது அவங்கள நிர்வாகத்தை நீங்கள் எடுத்துட்டீங்க, எல்லாத்தையும் பொசிஷனை கைப்பற்றிக்கிட்டீங்க, எல்லாம் உங்கள் கையில் இருக்கிறது. அப்போ உங்கள் கணக்கு பிரகாரம் அந்த கணக்கு கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாது, மார்க்க ஃபத்துவா என்ன? உங்கள்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஃபத்துவா கேட்டால் உங்கள் ஜமாத்தில் என்ன ஃபத்துவா கொடுப்பீங்க? இது ஹலால்னு கொடுப்பீங்களா, மார்க்கத்தில் கூடும்னு கொடுப்பீங்களா? இது வசூல் பண்ணால் கூட எங்களுக்காக தந்தாருன்னு சொல்லுவீங்க. இது வசூல் பண்ணதில்லை ஒரு நபர், அவர் உங்களுக்கு எதிரான ஒரு நபர், என்னுடைய குடும்பம், என்னுடைய குடும்பத்தில் இருந்து இந்த கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை தர மாட்டேன் என்று இன்றைக்கு வரைக்கும் தரப்படவில்லை. வருஷம் மூணாகிவிட்டது, கேட்டுக்கிட்டே இருக்கிறார்கள். மூணு வருஷமாக அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. இது ஹலால் ஆகுமா இது? அப்போ இதை செஞ்சவங்க எதை செய்ய மாட்டீங்க? என் சம்பந்தப்பட்டது நீங்கள் அநியாயம் பண்ணி துரோகம் பண்ணியிருக்கிறீங்களே, எனக்கு இது தெரியும்னு உங்களுக்கும் தெரியுமே. அப்படி இருக்கிற விஷயத்தில் கூட அந்த பணத்தை திருப்பி கொடுத்தீங்களா? திருப்பி கொடுக்கவில்லை, இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை. இவன் கள்ளப்பெண் விளங்குதா இல்லையா? அதே மாதிரி இந்த அதாவது இப்போ பொருளாதாரத்து விஷயத்தில் அல்லாவோட அச்சம் சிறிது கடுகளை கூட கிடையாது. காசு விஷயத்தில் எவ்வஞ்சத்தை வேண்டாலும் எடுக்கலாம். எப்படி ஒரு அரசியல்வாதிகள் வந்து அது நல்ல கெட்ட அரசியல்வாதி, நல்ல அரசியல்வாதி கூட இருப்பாங்க, கெட்ட அரசியல்வாதிகளுக்கு இலக்கணம் என்னது? அடுத்த வஞ்சொட்டு ஆட்டையை போடுறது, பொது சொத்தை ஆக்கிரமித்துக் கொள்வது, இதெல்லாம் அவங்களுடைய இலக்கணம்னு சொல்கிறோம்ல. இவங்கள முதல்ல வைக்கணும். இந்த இலக்கணத்தில் முதல்ல வைக்கிறதா இருந்தால் தீண்டி தான் இயக்கன்னு வந்துருச்சின்னு சொன்னால், எவன் சொத்தாக இருந்தா என்ன, எவன் காசாக இருந்தா என்ன, எவன் வீடாக இருந்தா என்ன, அது எங்களுக்கு ஹலாலு. இதுதான் யூதனுடைய நீதி. தனக்குன்னு வந்தால் ஒரு நீதி, யூத நீதி யூதன் அடிக்க இந்த வார்த்தை டெலக்ட் பண்ணுவாங்க. இது அப்படியே டிட்டோ. இவங்களுக்கு பொருந்தது யாருக்கு பொருந்தும் என்றால் தீண்டிஜிக்கு தான் பொருந்தும். அப்போ எப்படி உனக்கு இது ஹலால் ஆகும்? இன்னைக்கு வரைக்கும் அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறிய, அந்த பணத்தை கொடுக்காமல் இருக்கிறத இவனெல்லாம் ஆதரிக்கிறீங்களோ அத்தனை பேர் அந்த பாவத்தில் பங்காளி தானே. தெரிஞ்ச பிறகு குடு என்று எவனா நிர்பந்தப்படுத்துனீங்களா? ஜமாத்தில் பணி செய்யக்கூடிய பயணிக்கக்கூடியவர்கள் ஏன்டா அதில் எங்களையும் பங்காளியாக்கிற, கடன் வாங்கினு திருப்பி கொடுறான்னு சொல்லி யாராவது சொன்னீங்களா? மாவட்டத்தை தீர்மானம் போட்டு அனுப்புனீங்களா? கிளையில் கேள்வி கேட்டீங்களா? பொதுக்குழுவில் கேட்டீங்களா? அங்கங்கே தருப்பிய நல்லொழுக்க பயிற்சிங்கிறதுல இது ஒரு ஒழுக்கமான காரியமாக இது. அடுத்த கொஞ்சம் தாட்டையை போடுறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்களா? அப்போ அதுலையாவது கேட்டீங்களா? அப்போ என்ன இது, எப்படி இது வந்து உங்களால் சரி காண முடிகிறது? அதே மாதிரி வந்து பொறையாறில் ஒருத்தர் இணைஞ்சாரு, சம்சுங்கிறவர் வந்து அவர் குடியிருக்கிற ஒரு வீட்டை நீங்கள் தௌஹீத் பயன்படுத்தி வாடகை வீடு அவர் போயிட்டார். தௌஹீத் கொள்கைக்காக வேண்டி பயன்படுத்திக்கிற சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கு எந்த ஒரு வாடகையும் கிடையாது. வாடகை இல்லாமல் அவர் இலவசமாக பயன்படுத்த சொல்லி கொடுத்த இடம், பயன்படுத்துவதற்கு தான் அந்த இடத்த என்ன செஞ்சாங்கன்னு அவர் கொடுக்கும்போது ஓடு போட்ட வீடாக நெஞ்சாரு. அந்த வளைவு ஓடுகளை கொலுக்கி ஓடுமாங்கல்ல, அந்த தஞ்சாவூர் ஜில்லா வளையெல்லாம் இருக்கும், அந்த மாதிரியான வீடு அமைப்பாக குடியிருந்த வீடு தானே, குடியிருந்த வீடாக அவர் நெஞ்சாரு கொடுத்தாரு. இவங்க அதை எடுத்த பிறகு வீடு அமைப்பில் இங்கே ஒரு ரூம் அங்கே ஒரு ரூம்னா அவர் தொழுவிக்கலாம் இதாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, அதை அவர் வெளிநாட்டில் இருக்கிறாரு, அவங்க இடித்து தகர்த்து விட்டுட்டு ஒரு செட்டு போட்டு ஒரே ஹாலாக ஆக்கி என்ன செய்கிறாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் அந்த இடத்த கொடுத்தாருல அவர்,
கொடுத்தவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நான் இந்த குற்றச்சாட்டுகள்லாம் வைத்த பிறகு அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க. விளக்கம் கேட்க இவங்க படை எடுத்து போனாங்க, ஒன்றுமே அவங்களுக்கு திருப்தி அடையலை. விளக்கம் சரியில்லை, யாருக்கு சரியில்லை, அந்த பணம் கொடுத்தார் இல்லையா, இடம் கொடுத்தாரில்ல, அவருக்கு திருப்தி இல்லை, அவரை சேர்ந்த சிலருக்கும் திருப்தி இல்லை. அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீங்கள் காலி பண்ணிக்கிறங்க, எங்கள் உங்களுக்கு தர விரும்பலை. தௌஹீத் வேலை செய்ததாக இருந்தால் இயக்க பேர் இல்லாமல் ஒரு பள்ளி வாசலாக இருக்கட்டும், அப்படி பயன்படுத்தினால் அது இருந்துட்டு போகுது. ஒரு இயக்கத்துடையதாக இருந்தால் அந்த இயக்கம் களவாடுகிறது என்று எனக்கு தெரிந்தவரை நான் எப்படி தருவேன்? அந்த இயக்கம் வந்து மார்க்க பிரச்சாரம் பண்ணாமல் தனிநபரை திட்டுது, அதுக்கு தான் அந்த மேடையை பயன்படுத்துன்னு தெரிஞ்ச பிறகு நான் எப்படி தருவேன் என்று அவர் என்ன செஞ்சிட்டாரு, அந்த இடத்த வந்து என்கிட்ட கொடுத்துருங்கன்ட்டார். கொடுத்துருங்கன்ட்டா மார்க்க கடமை என்ன? உங்கள் கடமை என்ன? அந்த இடத்த கொடுக்கறது மட்டும் இல்லை, எந்த மாதிரி தந்தாரோ அந்த மாதிரி நீங்கள் வீடாக கொடுக்க வேண்டும், அந்த இடத்தையும் கொடுத்துட வேண்டும். எந்த மாதிரி அவர் தந்தாரோ, நீங்கள் தான் நடிச்சிங்க, அவர் வீடாக தானே கொடுத்தாரு, குடியிருக்கிற வீட்டை தானே தந்தாரு. அந்த குடியிருக்கிற வீட்டை தந்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன செஞ்சீங்க? அதை வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் ஆக்கி அப்புறமேல இவரை வந்து பொருளாதார மோசடி செஞ்சார், இவர் நீக்கிட்டோம், அதனால எங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறாரு, நாங்கள் மாதம் மாதம் தொடர்ச்சியாக வாடகை கொடுத்துக்கிட்டு வர்றோம். பச்சை பொய்யுங்க, வாடகை கொடுத்தீங்களா? ஏண்டா இதுக்கெல்லாம் முபாகலை செய்யணுமா இல்லையா? முபாகலை முபாகலைங்கிறிய, அந்த பொறையாருடைய மர்க்கஸுக்கு வாடகை தான் கொடுத்துக்கிட்டு வர்றோம் என்று சொல்லி நீங்கள் வந்து கோர்ட்லேயும் சொல்லியிருக்கிற, போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிற, அதனுடைய ஆதாரத்தை பொறையார் மர்க்கஸுங்கிற ஒரு தலைப்பில் நம்ம வெளியிட்ட வீடியோக்குள்ளே இணைத்து உங்களுக்கு போட்டிருக்கிறோம். இது நீண்ட பதிவாயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதெல்லாம் ஆதாரத்தோடு ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். நீங்கள் நம்ம ஆன்லைனில் தேடி அந்த ஆர்டிக்கலை பொறையார்னு போட்டு எடுத்தீங்கன்னா அதில் என்னென்ன ஆவணங்கள்லாம் சமர்ப்பித்தார்கள், அதில் என்னென்ன விஷயம் இருக்குது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதில் வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த இடத்தையும் கொடுக்கவில்லை, அதோட இடித்து போட்டு என்ன செய்யிட்டாங்கன்னா, கொடுக்க கோர்ட்டில் போய் வாடகை கொடுக்குறேன், எங்களை காலி பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப நம்ம அந்த செட்டு ஏஞ்சி அது மூன்றரைக்கு ஒரு செட்டு போட்டு கொடுத்தாரு நம்மள ஒருத்தர், இன்னொரு சகோதரர் அவருமே இப்ப ஆப்போசிட்ல நிக்கிறாரு நம்மள, எங்க இது பண்ணிட்டு கொடுங்க, நாங்க உடன்பாடு இல்லை. நீங்க வந்து இறங்கி பேசுறீங்க என்னன்னு தெரியல. சரி சரி, பள்ளிக்கு வந்து அரியா பண்றாரு, திருப்பி அவர் கேக்குறதுக்கு என்ன உரிமை இருக்கு? நடக்கும் நம்பி கொடுத்தாங்க, இன்னைக்கு அவங்க வந்துட்டு அப்படி நடக்கலன்னு எதிர்பார்க்க வந்து ஸ்பான்சர் வாங்கி அது போட்ட ஷீட்டு அது எல்லாத்தோட சேர்த்து எங்களுக்கு அப்படியே கொடுத்து நீங்க போங்கன்னு எப்படி அவருக்கு சொல்ல முடியும்? கரெக்ட். அப்ப நீங்க வசூல் பண்ணி நிதி திரட்டி போட்ட செட்டு அது? அப்ப அவர் மூன்று செலவு பண்ணி போட்டதா சொல்றாரு? அது இல்ல, அவர்லாம் போடல, அவர்லாம் மூன்று செலவு பண்ணி தான் போடவே இல்லை. சரி, ரைட். இப்ப அந்த செட்டு ஏன் இதெல்லாம் கேக்குறேன்னா, ரொம்ப நாள ஓடிக்கிட்டு இருக்குன்னா நேற்று தான் முழுமையாவே தெரிஞ்சுக்கிட்டேன். இதை அவர் நம்ம செட்டு போட்டு கொடுத்தாருல இன்னொருத்தர், இன்னொரு சகோதரர், இப்ப அவங்க செட்டு போட்டவங்க இடம் கொடுத்தவங்க எல்லாமே நம்ம இப்ப அகைன்ஸ்ட் ஆப்போசிட்ல இருக்கிறாங்க. அப்ப நம்ம அவங்க கேட்டா கொடுத்துட வேண்டியது என்ன? ஏன்னா நீங்க அஃபிடேவிட் போட்டிருந்தீங்களாமே வாடகை மாசம் மாசம் 2000 கொடுக்குறோம்னு, அவர் கொடுக்கவே இல்லைங்கிறாரு அங்கிட்டு. வாடகை அதாவது அவருக்கு அட்வான்ஸ் 10,000 கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு வாடகை கொடுத்ததுக்கான கணக்கு வழக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. இருக்கு, வச்சிருக்கீங்க? வச்சிருக்கோம். மாசம் 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 2,000 கொடுத்ததுக்கு வச்சிருக்கு. இவர் நம்ம ஆவடி இப்ராஹிம் வேற வந்து சொன்னாராமே, அந்த 65,000 கையாடுதல் செஞ்சு விட்டாருன்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அவர் வந்துட்டு அதற்கு கழிச்சு விட்டுருங்க, அவருக்கு நம்ம வாடகை கொடுக்குறாருந்தா கூட 18 லட்சத்தை தாண்டியது லட்சக்கணக்கில். அது 65 முந்தைய நிர்வாகத்தில் சொன்னாங்களா? அப்படி நமக்கு தெரிஞ்ச தகவல் இது, தப்பா இருந்தா கூட அதை மாதிரி சொல்லுங்க. அதாவது நம்ம தான் அப்பயே இருந்தோம், நானும் தான் அப்பதான் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்குதான் மசூரா கூட்டியிருந்தீங்களா நீங்க 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கூட்டினதாகவும், ஆவடி இப்ராஹிம் வந்துட்டு அந்த விவரிச்சு கேட்கும் போது ஏன் அப்படி நீங்க 65,000 கொடுக்கலன்னு கேக்குறப்ப, எங்க நான் வந்து வேணும்னு எடுக்கல, நிலைமை ஆயிருச்சு, ஏற்கனவே நான் இடத்த கொடுத்து விட்டு மாசக்கணக்கில் வாடகை வாங்காம இருக்கிறேன், அதுவே லட்சக்கணக்கில் வருதுன்னு அந்த விவரத்தை சொன்னாராம். உடனே ஆவடி இப்ராஹிம் அப்படி சொல்லலையா? சொல்லல. அதாவது என்னன்னா, கொடுத்துருக்காரு இதே மாதிரி வந்து வந்து பணம் வந்து அவர் தர வேண்டியது இருக்கு, நம்மளுக்கு நாங்கள் இடம் வந்து வீட்டு வருஷமா இடம் கொடுத்துருக்காரு, அதனால அந்த பணத்தை வந்து கழிச்சு விட்டலாமே அப்படிங்கறதுக்கு நம்ம இது வந்து ஒரு சரியான ஒரு வழிமுறையா இருக்காது. ஒரு ஆள் ஒரு பணத்தை எடுத்துட்டாரு சொன்னா இது வந்து நல்ல வழிமுறை இல்லன்னு, ஏஞ்சி இது நல்ல வழிமுறை இல்லன்னு அன்னைக்கு ஆவடி இப்ராஹிம் சொன்னீங்களா? சொன்னேன். ஏஞ்சி அப்ப இப்ப 2,000 மாசம் மாசம் வாடகை கொடுத்ததாகவும் அது எனக்கு அப்படி ஒரு வாடகையே கொடுக்கலன்றாரு அவரு? இல்ல, அதுதான் சொல்றேன், அவர் வந்து
வாடகை குடுக்கலங்கிறது தானே போட்டிருக்காரு. எந்த ஒரு அட்வான்ஸ் எந்த ஒரு வாடகை குடுக்கலன்னு தானே அவர் போட்டிருக்காரு. நீங்க 2000 மாசம் வாடகை கொடுத்துருக்கீங்க. நம்ம வாடகை கொடுத்துருக்கோம், நம்ம வந்து 2000 கொடுக்கல, நம்ம அட்வான்ஸ் கொடுத்துருக்கோம், அவருக்கு வாடகை கொடுத்துருக்கோம். அப்படிங்களா? அப்ப அது எல்லாம் மீது ஆணையிட்டு சொல்லுவாங்களான்ற மாதிரி எல்லாம் முகநூல போடுறாங்களே, அதுக்கெல்லாம் தயாரு தானே அப்ப? ஆமாமா, நாங்க தான் ப்ரூஃப் இருக்கேன். காலவாசம் அவர்கிட்ட கேளுங்க, எவ்வளவு நாளுக்குள்ள டைம் கொடுப்பீங்கன்னு. சம்சுதீன் வந்து இவ்வளவு நாளுக்குள்ள நீங்க எடுத்துக்கணும்னு சொன்னாருன்னா அந்த அடிப்படையில் நம்ம செயல்பட்டு போயிருவோம். அவர் கொடுத்த இடத்த நீங்களே வாங்கிக்கிறட்டும். நீங்க வசூல் பண்ணி நிதி திரட்டி அந்த செட்டு போட்டேன்னு சொல்றீங்கல்ல, அது நீங்க எடுத்துக்கிட்டு போங்க. ஆனா அவர் சொல்றாரு 3.5 செலவு பண்ணி நான் போட்டு கொடுத்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. சரி, அதெல்லாம் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த மாச வாடகை, அந்த மாச வாடகையும் கொஞ்சம் பிரச்சனையை பாத்துக்கோங்க. மாச மாசம் நீங்க 2000 இன்ன வரைக்கும் குடுக்கறதாகவும் அப்படி ஒரு வாடகையை நான் வாங்கல. ஓட்டுல போடும்போது அவர் அந்த அத்துமீறி போட்டதுனால நம்மள அதே மாதிரி அத்துமீறி அது போட்டோம். அவர் வந்து அத்துமீறி வந்து நம்ம 3 லட்சம் ரூபாய் வந்து நான் செலவு பண்ணிருக்கேன் இது மாதிரி அவர் அத்துமீறி அதனால நாங்களும் 2000 கொடுக்கறோம்னு அத்துமீறி சொல்லிட்டீங்க. ஆனா நம்ம வாடகை கொடுத்துருந்தோம், நம்ம கொடுத்துருந்தோம் வாடகை கொடுத்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தோம். அதுக்கு வாடகையும் கொஞ்சம் வருடங்கள் வரையும் வாடகை கொடுத்துருதான். அப்ப ஒருத்தன் இடத்துல உட்கார்ந்து கொண்டு வாடகை இல்லாம இலவசமா தந்திருக்கிறான்னு சொல்லும் போது அவன் கொள்கை சார்ந்து உங்க மேல அதிருப்தி அடைகிறான்னு சொல்லும் போது உங்க மார்க்க கடமை என்ன? ஏப்பா எங்க கொள்கையில நீ இல்லாட்டி உங்க இடம் எனக்கு என்னத்துக்குப்பா? ஒரு ரோசமுள்ள தனி நபர் இப்படி செய்வாங்க? ஒரு ரோசம் ஒருத்தன் தந்துடுவான், அவன் என் மேல வந்து அதிருப்தி ஆயிடுவான். அதிருப்தி ஆகி உன் தாய்க்கு போய் திருட்டி விடுவான். திருட்டினப்ப உங்க இடம் எனக்கு வேணான்னு நம்ம ஒரு தனி மனிதனுக்குன்னு ஒரு ரோசம் இருக்கும்ல, அது கூட்டத்தில் 50 பேருக்கு இல்லைன்னு அர்த்தம். அடே மனிதாபிமான ரோஷம் உள்ள ஒருத்தனா என்ன செய்யணும்? என்னை நீ ஏத்துக்கிற மாட்டேங்கிற, நான் தவறான வழியில் இருக்கேங்கிற, உன் இடம் எனக்கு தேவையில்லைன்னு நீந்து கேறியணுமா? அல்லது அதை எப்படியாவது அதை அமைக்க வைத்து கொண்டு அதில் வசூல் நடத்திக்கிட்டு இருக்கணும், வேறொரு இடத்த உண்டாக்குற வரைக்கும் அந்த இடத்தை வைத்து கலெக்ஷன் பண்ணணும் என்கிற ஒரு நோக்கம் மட்டும்தான் உனக்கு இருந்துச்சு. இப்போ இந்த நிலைமையில இந்த முழுமையான உண்மை சம்பவம் என்னங்கிறத வந்து மக்களும் தவகிதான ஆணும் பெண்ணும் எல்லாரும் அணிஞ்சிக்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இன்றைக்கி நான் குடும்பத்தோடு நான் வந்து லைவில் நான் வந்திருக்கேன். இதை பற்றி என்னால் பேச ரொம்ப நேரம் பேச முடியாது, அதனால் எனக்கு இன்னும் வந்து படபடப்பும் ப்ரெஷரும் வந்து அதிகமாகுது. இது சம்மந்தமான அனைத்து செய்திகளையும் என்னுடைய மனைவி பக்கத்தில் உட்காந்துருக்காங்க, அவங்க பேசுவாங்க. குடும்பத்தார்கள் மத்தியில வந்து இன்னும் வந்து எங்களுக்கு வந்து அசிங்கமாயிதான் இருக்குது. ஒரு ஒருத்தரும் எங்களுக்கு போன் பண்ணி கேக்குற நிலைமையில திரும்ப கொண்டு வந்து விட்டுருக்காங்க. நானா எனக்கு வந்து எப்படி சொல்றது, எனக்கு வந்து அவரோட உடல்நிலை வந்து இவ்வளவு மோசமாயி ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு மன உளைச்சல் கொண்டு வந்து விட்டாங்க, அது போதலன்ட்டு இன்னும் பொய்க்கு மேல போய் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. நானா இதுக்கு என்னதான் முடிவுன்றதே தெரியல. அல்லாதான் சாட்சி இதுக்கு. நாங்க வந்து வாடகை வந்து இவ்வளவு நாள் நாங்க கொடுத்தோம் போனோம் வந்தோம்னு சொல்லி அதுக்கு ஒரு ஒரு வகையில எங்களை வந்து டார்ச்சர் கொடுத்து கோர்ட்ல வந்து அபிடவிட் எல்லாம் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போலீஸ்காரவங்க எல்லாம் வந்து வீட்டுக்கு வந்து வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அளவுக்கு எல்லாம் வச்சு நான் அழுது, இவங்க வந்து அதனால மன உளைச்சல் பட்டு உடம்பு முடியாம போய் இவ்வளவு சூழ்நிலைக்கு தள்ளினதுக்கு அப்புறமும் இன்னும் பொய்க்கு மேல போய் சொல்லிட்டு இருக்கிறதுல இவங்களுக்கு என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. என்னன்னா ஆனா இந்த 12 வருஷமா அவங்க சொல்லிட்டு இருக்கிறதுன்றது அப்பட்டமான பொய். அவங்க அவங்க கையில இருந்து நாங்க வாங்கவே இல்லை. இவங்க எனக்கு போன் பண்ணி சொல்றாங்க, எங்க இந்த வாடகை காசு வாங்கணுமா வெளிநாட்டுல இருக்கப்ப இவங்க கேக்குறாங்க. அப்ப நான் சொல்றேன், இல்ல ஜி அல்லாக்காக தொழுற இடத்துக்காக குடுக்கறோம் அப்படின்றப்ப அப்படி எல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்ல, வேணா நீங்க சொல்றப்ப ஒண்ணு அவசியம் இல்ல. அப்ப குடும்பத்தார்கள் கூட எங்க குடும்பத்துல எல்லாருமே சொந்தக்காரங்க கேட்டாங்க, அது என்ன வாடகை எல்லாம் நீங்க இல்லாம இப்படி பண்றீங்க, இது கொஞ்சம் கூட நல்லா இல்லையே அப்படின்னு எத்தனையோ தடவை கேட்டிருக்காங்க. எத்தனையோ தடவை எங்களை எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நாங்க அதை கண்டுக்கவே இல்லை. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் என்ன வந்தாலும் நம்ம வந்து அல்லாக்காக இந்த இடத்த கொடுத்துருக்குறோம் அப்படின்னு நினைச்சுதான் கொடுத்தோம். ஆனா அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில குரான் ஹதீஸை பின்பற்றுவாங்க, இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து விடுவாங்க நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு வந்து என்னோட கண்ணீரை வந்து நான் அடக்கிக்கிட்டு தான் நான் அதை நான் வந்து இதை நான் பேசுறேன். அல்லாஹ் சாட்சியா வச்சுதான் பேசுறேன். ஏன் நான் இதை சொல்றேன்னா, இவ்வளவு தூரத்துக்கு என்னோட கணவரோட உடல்நிலை சரியில்லாம போறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இவங்க செஞ்ச இதனாலதான் வந்தது தவிர வேற எதுனாலயும் வரல. நல்லா தான் இருந்துட்டு இருந்தோம் வெளிநாட்டுல வந்து நாங்க குடும்பத்தோட இருந்துட்டு இருந்தோம். அப்புறமேட்டுக்கு இங்க வந்து பொறையார்ல வந்து கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு இருந்தோம். இந்த சூழ்நிலையில வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, இவங்க வந்து பிற விஷயத்திலையும் பொருளாதார விஷயத்திலையும் தவறுகள் செஞ்சப்ப அகிதாலேயே அவங்க வந்து தரம்புரண்டை செய்ய வச்சதுனால இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்கறப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இதுக்கு வந்து எங்களுக்கு 2 மாசம் 3 மாசம் டைம் கொடுங்கனாங்க. அந்த மாதிரி 3 மாசம் 2 மாசமும் டைமும் கொடுத்தோம் நாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க என்ன சொன்னாங்க, இந்த இடம் வந்து பொதுவா இருக்கட்டும், இதுல வந்து ஒய்எம்ஜேல நிறைய பேர் இருக்காங்க, என்டிஎஃப்ல இருக்கிறாங்க, பல ஜமாத்துல உள்ளவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க, யார் வேணாலும் வந்து தொழுதுட்டு போட்டு இந்த இடம் பொதுவா இருக்கட்டும் மட்டும்தான் சொன்னாங்க, தவிர காலி பண்ணுங்க இப்பவே காலி பண்ணுங்க எல்லாம் சொல்லவே இல்லை.
ஏன்னா இவங்க உடனே என்ன பண்ணாங்க, நைட்டோட நைட்டா அவங்க அவங்கள வந்து உறுப்பினர் இதுல எடுத்தது மட்டும் இல்லாம அடுத்த நாள் பாத்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்லயும் கொடுத்துருக்காங்க, கோர்ட்லயும் கொடுத்துருக்காங்க. கோர்ட்ல கொடுத்தது மட்டும் அதுக்கு அவங்க வந்து எவ்வளவு எங்கெங்க அலைஞ்சிருப்பாங்க, ஒரு ஒரு வக்கீல்ட்டையும் எவ்வளவு பணம் காசு செலவு பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுல எவ்வளவு நாங்க சிரமப்பட்டோம், இவங்க இப்போதைக்கு இந்த இடத்த வந்து நம்மளுக்கு தரமாட்டாங்கன்ற சூழ்நிலை வந்துருமோன்ற ஒரு எங்களுக்குள்ளேயே ஒரு மன உளைச்சல் அதிகமா போய் எங்களுக்குள்ள நாங்க பேசிட்டு இருக்கும் போதும் இவருக்கு வந்து இந்த சூழ்நிலையில தள்ளப்பட்டாரு. ஹார்ட் அட்டாக் இவ்வளவு பெரிய நிலைமை வந்து இவ்வளவு பெரிய கடனாளி ஆகி நாங்க வாடகை வீட்டுக்கு வந்து இந்த பிரச்சனை இன்னும் ஒளியாம இவங்க இதையே பத்தி வந்து தவறா மேல மேல பேசிட்டு இருக்காங்கன்னா இதுக்கு வந்து அப்புறம் நான் பேசிதான் ஆகணும். இவ்வளவு நாளா நான் வந்து இவ்வளவு தடவை எல்லாம் என்னென்னமோ நடந்திருக்குது, எவ்வளவோ விஷயங்கள் புறையாறுல வந்து தவறு தவறா சொல்லி இருக்கிறாங்க, எல்லாம் பண்ணிருக்காங்க, அதுக்கெல்லாம் நாங்க வாய் தந்தாலும் எல்லாம் போதுமானவன் எல்லாம் பாத்துக்குவான்னு தான் நாங்க இருந்துட்டு இருந்தோம். ஆனா எப்ப இவங்க திரும்ப திரும்ப இந்த விஷயத்த பேசுறாங்களோ அப்ப நான் பேசாம எப்படி இருக்க முடியும்? யார் வேணாலும் வரட்டும், யார் வேணாலும் கேட்கட்டும், சரிங்களா? யாருமே வந்து இதுல வந்து நாங்க வந்து பொய் சொல்றதுக்கோ இல்ல மறைச்சு பேசுறதுக்கோ இதுல எதுவுமே இல்ல. இதுல இன்னும் சொல்ல போனா ஊர்ல உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கப்ப இந்த ஊர்ல உள்ளவங்களே வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒருத்தவங்க எனக்கு கேக்குறாங்க, தனிப்பட்ட முறையில நீங்க வந்து வாடகை ரசீது எல்லாம் போட்டு கொடுத்தீங்களாமே. அப்படி எல்லாம் நாங்க வாடகை ரசீது எல்லாம் அவங்க கேட்கவும் இல்ல, நாங்க போட்டும் கொடுக்கல, நாங்க வாடகையே வாங்கலையே. அதுல சில பேர் சொல்றாங்க, அப்ப நீங்க இவ்வளவு நாளா வாடகையே வாங்காம தான் நீங்க பண்ணிட்டு இருந்த, உங்க மேலயா இப்படி பண்ணாங்க அப்படின்னு சில பேரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. ஆமா அப்படின்னு அதுலயும் இன்னும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு விஷயம் தெரிஞ்சும் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க. திரும்ப திரும்ப இவங்க இப்படி வந்து பேசிக்கிட்டு செய்யறதுனால என்ன ஃபாய்தான்னு எனக்கு தெரியல. நானா அல்லாதான் போதுமானவன், அல்லா கிட்டதான் அவங்க வந்து பதில் சொல்லணும், அல்லா கிட்டதான் நான் பொறுப்பை ஒப்படைக்கிறேன். ரொம்ப கஷ்டப்படுறோம் நானா, அது அல்லாக்குதான் தெரியும். அதுக்காக எல்லாருக்கிட்டையும் சொல்லணும் அவசியம் இல்லை, நம்மள படைச்ச ரப்பு கிட்ட சொன்னா போதுன்ட்டு அவன்கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கோம். மேல மேல இவங்க இந்த தவறை வந்து செஞ்சுட்டு இவங்க மூடி மறைச்சிட்டு அது இப்படி இல்ல அப்படி இல்லன்னு இவங்களுக்குள்ள முரண்பாடு பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா அது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நாங்க பேசி சொல்லதானே ஆகும்? இவ்வளவு நாங்க பேச்சுக்கு ஆளானோன்னு எங்களுக்கு தான் தெரியும். நானா நிறைய பேர் எங்களை சொன்னாங்க, சொந்த காசுல சூனியம் வச்சுக்கிட்டீங்க, கொடுக்க வேணாம்னு சொல்லியும் கொடுத்தீங்களே, இப்ப அவங்க உங்க மேல கேஸ் போட்டாங்களே, இப்ப என்ன சொல்றீங்க எல்லாம் கேக்குறாங்க. நானா இவங்க இஷ்டத்துக்கு வந்து அல்லாவோட தொழுற இடத்த அவங்க இஷ்டத்துக்கு வந்து அவங்க பேர்ல மாத்திக்கிறதும் பள்ளிய பூட்டுறதும் இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பக்கத்துல இப்ப வாடகை கொடுத்ததுக்கே வந்து வாடகை வாங்காத இடத்துல வந்து இல்ல இல்ல கொடுத்தோம் வாங்கணும் இப்படி மாத்தி மாத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்களே, இது நியாயமா? இது ஏன் நான் கேட்க கூடாதா? என் கணவருக்கு நிகழ்ந்த இந்த 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 விபத்தை வந்து நான் சுட்டி காட்ட கூடாதா? நானுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாது. இப்ப இது மூலமா அல்லாஹ் தெரிய வச்சான். வரட்டும் வரட்டும், இன்ஷால்லா பாப்போம். இதை நம்ம வந்து லைவ்ல போட தான் போறோம். இன்ஷால்லா நான் போடுங்க, இன்ஷால்லா வரட்டும், உங்களுக்கு பூரா போட்டும், மக்கள் பாக்கட்டும், பாக்கணும், பாத்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு யாரு பக்கத்துல ஹக்கு இருக்கு, யாரு யாரு பாத்தில இருக்காங்கிறது தெரிஞ்சு போயிடும். இன்ஷால்லா கண்டிப்பா, யார் நியாயத்துல இருக்காங்க, யாரு பக்கம் நியாயம் இருக்கு, யாரு அநியாயம் பண்றாங்கிறது தெரியும். கேட்கும் போது ஆமா அவங்க செஞ்சதெல்லாம் தப்புதான், போனது கரெக்ட் தான், அவங்க அப்படி எல்லாம் பண்ணிருக்க கூடாதுன்னு தான் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க தானே. அது அப்ப கேட்கணுமா இல்லையா? கேட்க மாட்டேங்கிறாங்க, அதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க. ஒரு குடும்பத்தை வந்து இப்படி கொண்டு வந்து இப்படி நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க தவிர அப்ப கேட்க மாட்டாங்களா? கேட்கணும்ல எல்லாரும், கேட்டாதானே நியாயம் அநியாயம் தெரியும். அப்புறம் ரசுல்லா 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 சொன்னதான் பின்னாடி பின்பற்றணும், இப்படிதான் ரசுல்லா சொன்னாங்க போனாங்க, வாய் கிளிக்க பேசினா பத்தாதே. ரசுல்லா வந்து அநியாயம் நடக்கிற இடத்துல கேட்க சொல்லியிருக்காங்களே, வாய் மூடிட்டு போக சொல்லலையே, கேட்டுட்டு அவங்க அதுக்கு மேலேயே செஞ்சாங்கன்னா தான் வாய் மூடிட்டு போகணும், ஆனா கேட்கவே மாட்டேங்கிறாங்களே யாருமே. அப்படி என்ன அந்த ஜமாத்து, ஏன் இப்ப சுண்ணத்து ஜமாத்து தூக்கி போட்டு தமுக வரல, தமுக தூக்கி போட்டு இப்ப நான் என்ன சொல்றேன், என்டிஎஃப்ல தவறு நடந்தாலும் அதையும் தூக்கி போடுவாங்க. எந்த ஜமாத்தா இருந்தாலும் என்ன எது தப்பு பண்ணாலும் நாங்க கேட்போம், தூக்கி போடுவோம் தான், எது பின்னாடியும் குடி பிடிச்சிட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இன்னும் சொல்ல போனா இந்த ஹதீஸ் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்றதுக்கு உண்டான அறிவு இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொடுத்ததுன்னா அது பிஜி அண்ணன் தவிர வேற யாருமே கிடையாது. அதை முழுக்க முழுக்க அவரை மட்டும்தான் அந்த நன்மையை போய் சேரும். ஏன்னா அவர்னாலதான் ஒரு ஒருத்தரும் தனித்தனியா தெரிய ஆரம்பிச்சோம், கத்துக்க ஆரம்பிச்சோம், என்னன்னு தெரிய ஆரம்பிச்சோம். அது உண்மைதான், அது இல்லன்னு சொல்லல. தவறுகள் ஒண்ணு நடக்கிறப்ப தட்டி கேட்கறோம்ல, உண்மை வெளியில வருதுல, அதனால எல்லா விஷயத்திலயும் வரணும்ல. சும்மா அது மறுத்து இடம் இந்த இடம்னு எப்படி விடலாம்? ஒரு குடும்பம் இப்படி நிக்கிறப்ப அதை எப்படி திரும்ப திரும்ப திருச்சி தப்ப தப்பா பேசல? அவங்க பேசக்கூடாது நானா? இப்படி உள்ளதை நியாயப்படுத்தி ஆதரிச்சு நீதிமன்றத்துல செலவழிச்சிங்களா? அதெல்லாம் யாரு காசு? இந்த மக்கள் கொடுத்த காசு தானே, அந்த காசை கொடுத்தா பொய் வழக்கு போட்டீங்க. அந்த பொய் விளக்கு போட்டு இவ்வளவு பெரிய வேலை செஞ்சு அந்த பள்ளி வாசல கடைசியில் என்ன செஞ்சீங்க? அவங்க இடத்தையெல்லாம் அமைத்து கொண்ட பிறகு அப்புறம் இப்போ கலந்து காலியாகி போறீங்க. அப்படி போகும்போது எப்படி போறீங்கன்னு கேட்டால், அதில் போட்டிருந்த செட்டு ஒழு செய்கிற பைப்பு பாத்ரூம் கதவுன்னு எல்லாத்தையும் உடைச்சி எரிஞ்சிட்டு வெறும் தரையாக கொடுத்தீர்கள். அந்த செட்டு போட்டவர் வந்து சொல்றாரு, இது வந்து டிஎன்டிஜிக்கு நான் கொடுக்கவில்லை, தொழுகை நடத்துவதற்கு தான் நான் கொடுத்துருக்குறேன், அது இருக்கட்டும்ங்கிறாரு. நீங்க வசூல் பண்ணி போட்ட செட்டு கூட இல்ல அது. அந்த செட்டு ஒரு நபர், இடம் ஒரு நபர் இலவசமா பயன்படுத்த கொடுத்தாரு, அந்த செட்டு போட்டு கொடுத்தவர் ஒரு நபர் கொடுத்தாரு, அவரும் சொல்லுகிறார் எடுக்க கூடாதுங்கிறாரு. எங்களுக்கு எப்ப தந்துட்டீங்களா, எங்க விருப்பம்ட்டாங்க,
எங்களுக்கு அவங்களுக்கு தரவே இல்லை, அந்த இடத்துல போட்டு செட்டு தான் போட்டு கொடுத்தாரு. அதையும் பிரித்து போட்டு எதுக்குன்னா இவங்க தொழுகை நடத்திடக்கூடாதாம். அது தொழுகிற மாதிரி ஒரு அமைப்பில் இருந்தால் அதில் நமக்கு ஆளுக வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால மொத்தமாக பிரித்து எரிஞ்சிட்டு புழுசீர பைப்பெல்லாம் எரிஞ்சிட்டு தரையாக கொடுத்துருங்க. தரையாக கொடுத்த ஆளுக்கு உங்களுடைய கடமை என்ன? திருப்பி கொடுக்குற விஷயத்துலையும் மோசடி பண்ணீங்க. பொய்யாக வந்து வாடகை கொடுப்பதாக நீங்கள் கோர்ட்லையும் சொன்னீங்க, போலீஸ்லையும் சொன்னீங்க. அவ்வளோக்கும் பேப்பர் ஆதாரம் இருக்குது, வெளியிட்ருக்கோம் ஏற்கனவே. அப்போ அவ்வளோ பெரிய ஒரு தில்லு முள்ள நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அப்புறம் இடம் தந்தவர், அந்த கட்டி கொடுத்து செட்டு போட்டவர் வந்து நான் உங்களுக்கு தரல, இந்த இடத்தில் தொழுகை நடப்புக்கு தான் தந்திருக்கேன்னு சொல்கிறாரு. அதெல்லாம் முடியாதுன்னு கட்டிட்டு போயிட்டீங்க. அப்புறம் கடைசியாக வந்து அவர் என்ன மாதிரி தந்தாரோ அந்த மாதிரியாவது கொடுக்கணுமா இல்லையா? செட்டை கட்டிட்டு போ, வீடு மாதிரி அமைச்சு கொடுக்கணுமா இல்லையா? தொழுவுக்கு நான் விடமாட்டேன், நான் வீடு மாதிரி உனக்கு என்ன மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி அமைச்சு தரேன்னு கொடுக்கணுமா இல்லையா? இந்த ஒரு மனிதனும் அந்த அவருடைய மனைவியும் பத்வா செஞ்சார்களே, அதெல்லாம் உங்களை பாதிக்காது நினைக்கிறீங்களா? இவங்களோட பயணித்தீர்கள் என்று சொன்னால் இவங்க சீக்கிரம் அநியாயத்தில் நம்மளுமே பங்காளி ஆயிடுறோம். ஒரு இயக்கத்தில் நீங்கள் பணியாக பயணித்தீர்கள் அதான் அர்த்தம். கேட்கவா செய்யணுமா இல்லையா? எந்த கிளைகளையாவது இதை கண்டிக்கிறோம் என்று தீர்மானம் போட்டு அனுப்புனீங்களா? நீங்கள் அனுக்கிட்டு போகிறானே. அப்போ உங்களுக்கு அந்த இயக்கம் தான் வேணும் என்பது என்ன ஆகுது என்று சொன்னால், நம்ம ஜமாத்து அநியாயம் பண்ணினால் அது நியாயம், வேறவங்க தான் அநியாயம் பண்ணக்கூடாது. நம்ம ஜமாத்து எவ்வளோ அநியாயம்னாலும் பண்ணலான் இருக்கிறீங்களே, நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் என் கலவான் இருக்க மாட்டீங்க, எல்லாம் சேர்ந்து களவாங்க முடியுமான்னு இருக்கிறேன். சேர்ந்து தானே அப்படி வேலையும் செஞ்சீங்க, கோர்ட்டில் வழக்கு போட்டாலும் சேர்ந்து தானே போட்டிங்க. அப்போ அது மாதிரியாக அது ஒரு விஷயமாகிவிட்டது. அதே மாதிரி வந்து துளசியாப்பட்டினம்ன்ற ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசல், அந்த பள்ளிவாசல் வந்து அரசாங்கத்தினுடைய நிலம், குடியிருப்பதற்கு மட்டும் அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்கும். அந்த மாதிரியான ஒரு அது தோப்பு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. தோப்பு புறம்போக்குன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால், அது பல நூறு ஏக்கர் எல்லாம் முஸ்லீம் குடியிருப்புகள் இருக்கிறது, அதில் இடம் வந்து அரசாங்கத்துக்கு உள்ளது, மேகில் உள்ள கட்டிடம் வந்து ஒதுக்கி கொடுத்துருக்குறான். இவங்க கரண்ட் பில்லு எல்லாம் வாங்கி கொள்ளலாம், அது அனுமதி இருக்கிறது. தரைக்கு மட்டும் அரசாங்கத்துக்கு சொந்தமான நிலம் மட்டும் அரசாங்கத்துக்கு உரியதுங்கிற ஒரு நிலம். இதில் நூறு ஆண்டுகளாக ஒரு குடும்பம் அதில் பயன்படுத்திக்கிற ஒரு இடம். அதில் வந்து பஹ்ருதி மிஸ்பா இன்று பழைய காலத்து மிஸ்பா உள்ள ஒரு ஆலிம், அவர் என்ன செய்கிறாருன்னா, நம்ம தவீது பண்ணிக்க வேண்டி நம்மக்கூடிய அந்த இடத்த வந்து பள்ளிவாசலாக பயன்படுத்தும்னு முடிவு எடுத்து, அதில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பள்ளிவாசலாக இருக்க டிஎன்டிஜி செயல்படுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அந்த இடம் வந்து அவருக்குரிய பத்திரம் இருக்காது, அதுக்கெல்லாம் அந்த தரை அவங்கள்ட்ட இருக்குங்கிறதுக்கு ஆதாரம் வச்சுருப்பாங்க, அரசாங்கத்தில் ஒதுக்கி கொடுத்ததுங்கிறதுக்கு ஆதாரம் வச்சுருப்பாங்க, அதன் பேர் நில வரி கட்டுறாங்க இல்லையா அதுக்கு ஆதாரம் வச்சுருக்கிறாங்க, அதன் பேரில் கரண்ட் பில்லு வாங்குவதற்கு தாசில்தார்கிட்ட ஒரு அனுமதி வாங்கணும், இந்த இடம் இவர்களுக்கு ஒதுக்கப்பட்டது தான் சொன்ன பிறகு தான் மின்சாரம் கொடுப்பாங்க, அதுக்குரிய பேப்பரை வச்சுருக்கிறாங்க. அப்போ எல்லா ஆதாரம் வைத்து அவங்களுக்குரியதாக இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இதே மாதிரி பின்னத்தூரில் கேட்ட மாதிரி, பொறையாறில் கேட்ட மாதிரி அவங்க கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் சொல்கிற பதில் திருப்தியாக இல்லை, அதாவது பிஜே சம்பந்தமாக சொல்கிற பதிலும் திருப்தி இல்லை, அதே மாதிரி வந்து அந்த பொருளாதார சம்பந்தமாக கேட்கறதுக்கு திருப்தி இல்லை, குறிப்பாக எங்கள் பெருநாளை நீங்கள் அது தனியாக ஆய்வு வருது பின்னாடி, பெருநாள் தொகையை பாழாக்கினீர்களே அதுலேயும் திருப்தி இல்லை என்று சொல்லி நாம் தனியாக போய்க்கிறோம், நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம், நீங்கள் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டு ரெண்டு வாரத்தில் இவங்க தான் சும்மாலாம் நடத்துகிறாங்க. அப்போ இந்த கஜா புயல் நேரத்தில் ஊருக்கெல்லாம் நிவாரணம் கொடுத்தாங்க, அந்த ஊருக்கு ஒன்றுமே கொடுக்கக்கூட இல்லை. அந்த மாதிரியான அடிப்படையில் அவங்க நடந்து கொண்டார்கள். பிறகு இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, நடத்திட்டு இருக்கிறாங்களா, அந்த நேரத்தில் இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், போலீஸ் பிரச்சனை ஆக்கி அதை பூட்டணுங்கிற அளவுக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு வெள்ளிக்கிழமை ஜும்மாவில் விரிவாக அதை விளக்கியிருக்கிறேன். சில விஷயங்கள் விடுபட்டதுனால அது வந்து நீங்கள் முழுமையை வழங்க முடியாட்டி, துளசியாப்பட்டினம் மர்க்கஸுடைய ஒரு தலைப்பில் ஆன்லைன் பேஜில் ஆர்டிக்கல் இருக்கிறது, அதில் போய் நீங்கள் பாருங்கள், முழு விவரங்கள் அதில் இருக்கும், அதனுடைய பேப்பர் ஆகணும் எல்லாத்தையும் அதில் காட்டியிருக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மெம்பரில் அவர் ஏறிட்டார். ஏறின உடனே இங்கேருந்து ஆட்களை ரவுடிகள் மாதிரி திரட்டிக்கிட்டு போய், மாநில நிர்வாகியாக இருக்கிற செங்கோட்டை பைசல்ங்கிற ஒரு தலைமையில் ரவுடி கூட்டமாக போய் என்ன செய்கிறாங்க, அப்போ போலீஸ் வந்துடுறானா பிரச்சனை ஆகுது, ரெண்டு பேர் வெளியே போன் கூட்டிட்டான்.
ரெண்டு பேர் வெளியே போட்டு போட்டு நீ உரிமை கொண்டாட போனிய மார்க்க சட்டம் என்ன இதுக்கு? நீ என்ன எழவோ சொல்லிட்டு போ, தத்துவம் சொல்லிட்டு போ, நாங்கள் இத்தனை வருஷம் இருந்தோம் அத்தனை வருஷம் இருந்தோம்னு சொல்லிட்டு போ. மார்க்க சட்டம் இதுக்கு என்ன? குரான் ஹதீஸுக்கு தானே இந்த ஜமாத்து. குரான் ஹதீஸுக்கு என்ன தீர்வு சொல்லுதுன்னு சொல்லி பார்ப்போம், பத்துவா கூட பார்ப்போம். ஒருவர் உங்களை அனுமதித்திருக்கிறாரு வேணாம்னு சொல்லுகிறார், இப்போ உங்களுடைய கடமை என்ன? சும்மா அனுமதித்திருக்கிறார். வாடகையை கொடுத்தா கூட என்ன செய்யலான்னு கேட்டால் அந்த வாடகைதாரருக்குன்ற ஒரு உரிமை இருக்குது உலகத்தில், அது கூட மார்க்கத்தில் வராது. ஒரு அவகாசம் கொடுக்கணும்னு உலகத்தில் ஒரு சட்டம் வச்சுருக்கிறாங்க, அது சின்ன ஒரு அவகாசம் கொடுப்பாங்க. இது வந்து ஓசியாக பயன்படுத்த தந்த ஒரு இடம், அந்த இடத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அந்த பள்ளி அது கட்டி தந்ததும் ஒரு ஆள் தான். அந்த இடத்துல பள்ளிவாசம் கட்டினது யாருன்னு கேட்டால் முத்துப்பட்டியை சேர்ந்த ஒருத்தர் தான் கட்டி கொடுத்தாரு. இதுவும் வசூல் பண்ணி ஒரு உரா போய் வசூல் பண்ணி ஜமாத்து பரிந்துரை கிடைத்து வச்சு வாங்கினது கிடையாது. அப்போ இடம் கொடுத்தவரும் அவங்க கிளைம் பண்ணலை, இடத்துக்காரரும் உங்களுக்கு தர விரும்பலை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் என்ன செய்யணும்? சரி, நம்ம மக்களும் நமக்கு இல்லை, இவங்களே வேணாங்கிறாங்க, இடத்து வந்தக்காரங்க வேணாங்கிறாங்க, நான் போயிட வேண்டியதானே. இந்த அத்துமீறல் இந்த ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்துவதற்காக அதில் நாங்கள் தான் இருந்தோம், என்ன இருந்தோம் இருக்க வச்சு என்ன வாடகைக்கு இருந்ததெல்லாம் சொந்தம் கொண்டாடுறதுக்கு ஆதாரமாகுமா? நாங்கள் தான் இத்தனை வருஷமாக அதில் செயல்பட்டோம், எங்கள் பேரில் தான் வசூல் பண்ணணும், எங்கள் பேரில் நோம்பு கஞ்சி காய்ச்சணும், எங்கள் பேரில் ரத்த தானம் பண்ணணும், அந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பண்ணுனா உரிமையாயிருமா? ஒருத்த அனுமதித்த இடத்துல எல்லாம் தான் செய்வோம். நானே ஒரு வாடகைக்கு ஒரு இடத்த பிடிச்சி என்ன செய்வேன், அதில் என்னுடைய எல்லா காரியத்தையும் செய்வேன், காலி பண்ண சொல்லுவான், நான் தான் நீங்கள் பத்து வருஷமாக குடியிருந்தேன், இங்கே நாளுக்குள்ளே பெற்றேன், இங்கே அப்படின்னு சொன்னே உரிமை கொண்டாட முடியுமா? அட எல்லாம் இருக்கிற இடத்துல எல்லாம் தான் செஞ்சுருப்போம். உரிமை கொண்டாடுவதுக்கு இது ஒரு காரணமாக ஒருத்தன் சொல்லுவானா? இதை சொல்லி மண்டைய கழுவுறாங்க, எல்லாம் அனுப்புறாங்க. அப்படியே பாருங்க சொல்லிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அந்த கரீம்ங்கிறவரு முத்துப்பட்டையெல்லாம் சொல்லுவாரு, எங்களுக்கு சொந்தமான இடம், வேற ஒருத்தர் கிடைச்சாங்க ஆக்கிரமிச்சோம், எங்களுக்கு சொந்தமான இடம் சொல்லுவாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ். முத்துப்பேட்டை முகமது அனிபா பேசுறேன். ரப்பல் ஆலமீனை வணங்குறதுக்குள்ள பள்ளி, அது வந்து யாரு வேணாலும் வந்து வணங்கலாம். அப்படி இருக்கையில தொலசாபட்டினம் பக்கத்தில் உள்ள நம்ம ஊர்ல உள்ள இதை டிஎன்டிஎச் பள்ளியை இழுத்து மூடி இருக்கீங்க. ரெண்டாவது பொறையாறுல உள்ள பள்ளியையும் மூடி இருக்கீங்க. அது சம்பந்தமான உள்ள கேள்வியும் நல்ல ரத்தின சுருக்கமா நீங்க சொல்றீங்க. சகோதரர் வந்து சில பள்ளிவாசல்கள்லாம் நீங்க பிரச்சனை பண்றீங்க, பொறையாறு பள்ளிவாசல பிரச்சனை பண்றீங்க, துளசியாப்பட்டினம் பள்ளிவாசல்ல பிரச்சனை பண்றீங்க, அப்ப ஏன் இந்த மாதிரி பண்றீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. முதல் வந்து இப்ப நீங்க சொல்ற பள்ளிவாசல் எல்லாமே வேறு யாரோ ஒருத்தவங்களுடைய பள்ளிவாசல்ல போய் நாங்க உரிமையை கொண்டாடக்கூடிய விதத்துல இது எங்களுக்கு தான் சொந்தம் நாங்க போய் சொல்லல. சுன்னத்துல் ஜமாத் பள்ளிவாசல்ல போயும், ஜாக்கினுடைய பள்ளிவாசல்ல போயும், இந்த பள்ளியில நாங்க தான் பயன் பண்ணுவோம், இது எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு நாங்க சொல்ல கிடையாது. அப்படி ஒரு காலத்திலேயே நம்ம சொல்ல போறது இல்லை. இப்ப நீங்க சொல்ற பள்ளிவாசல் யாருக்குரிய பள்ளிவாசல்? தவு ஜமாத்தினுடைய பள்ளிவாசல், டிஎன்டிஜேவினுடைய பள்ளிவாசல். உன்னுடைய சொந்தமான இடங்கிறதுக்கு என்ன பேப்பர் வச்சுக்கிற, என்ன ஆவணம் வச்சிருக்கிற, அவர் வச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஒன் இருக்குதா? என்ன இருக்குது? அங்க நாங்க இருந்தோம், எங்க பேனர் இருக்கு, எங்க கொடி இருக்குது, எங்க நோம்பு கஞ்சி காய்ச்சணும், இதுதான் ஆதாரமா உரிமைக்கு? அப்போ நான் கேட்கிறேன், அந்த மனு அந்த பாதிக்கப்பட்ட அவனுடைய மனசுல இருந்து பாருங்க, தன்னுடைய இடத்த என்னதான் இருந்தால் அவனுக்கு சொந்தமானதுன்னு அரசாங்கம் ஒதுக்கி கொடுத்துருச்சுல, தன்னுடைய இடத்த வந்து அவன் இப்போ தாவா பண்ணி நடக்கட்டுமேன்ட்டு இக்லாஸோடு தந்திருக்கிறான். எந்த பெருதிப்பண்ணும் எதிர்பார்க்கல. அதை வச்சு நீங்கள் வசூல் பண்ணினீர்கள், அதை வச்சு சிறுவர்கள்லாம் முதியோர்கள் கொள்ளையடிக்கிறதுக்கு வசூல் பண்ணுவதற்கு அந்த இடம் ஒரு காரணமாக ஒரு சிறிய பங்கு அளித்திருக்கிறது. உங்களுடைய எல்லா விஷயங்களுக்கும் ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் அங்கே உள்ள அந்த மர்க்கத்தை பயன்படுத்தி மக்களை எல்லாம் கூட்டிகிட்டு போனீங்க. அந்த மக்கள் எல்லோரும் அதிகமான பேர் 90% பேர் கம்ப்ளீட்டாக ஒதுங்கிட்டாங்களா? அங்கேருந்து ஒதுங்கி என்ன செஞ்சீங்க? பள்ளி அசல் பூட்டிட்டீங்க. 17 வாரம் நினைக்கிறேன், 17 வாரம் பூட்டப்பட்டு நீதிமன்றத்தில் கேஸ் நடந்து கடைசியாக வந்து இவங்களுக்கு அதை வந்து தொடர்ந்து இப்போ நடந்து கொண்டு இருக்கிறது. இவங்க கையில் கிடையாது, டிஎன்டிஜே கையில் கிடையாது. அந்த துளசியாப்பட்டத்தில் அந்த மக்கள் என்ன செய்கிறாங்கன்னா தனியாக தவீது ஜமாத்தாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த 17 வாரம் பள்ளிவாசலை பூட்டணுங்கிற ஒரு அச்சு இதை செஞ்சால் பள்ளிவாசல் பூட்டோன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு உரிமையான இடத்துல போய் சண்டை போட்டால் கூட ஒரு அது கூட மார்க்கத்தில் தப்பு, பூட்டுறளவு விட்டுறக்கூடாது. உங்களுக்கு உரிமையான இடமா இருந்தால் கூட இப்படி செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆனால் என்ன செஞ்சீங்க? பள்ளிவாசல இந்த பிரச்சனைன்னு வந்தால் பள்ளிவாசல் பூட்டுவான் என்பது வந்து ஒரு எல்கேஜி படித்தவனுக்கு கூட தெரியும். தௌஹீது பாதையில் பயணித்த எல்கேஜிக்காரன் இருக்கான அவனுக்கு தெரியும். எல்கேஜி அளவுக்கு தௌஹீது தெரிஞ்சவனுக்கு தெரியும். இதுக்கு ரிசல்ட் இது தான்.
அப்ப எதுக்காக வேண்டி நீங்க அந்த பள்ளிவாசல வந்து ஆக்கிரமிக்க போனீங்க? ஜும்மாவில் நடத்துற மெம்பர்ல போய் தகராறுக்கு பண்ணீங்க, தகராறு பண்ணா பூட்டுவான்னு தெரிஞ்சு பூட்டை வச்சுட்டு ஏன் வந்தீங்க? அதுக்கு பிறகு அவங்க தொழுகிறாங்க, நீங்க எத்தனை பேர் தொழுகிறீங்க காட்டுங்க பார்ப்போம் உங்க ஜும்மாவை. அப்ப அந்த துளசியாப்பட்டினத்துல வந்து அந்த மக்கள் பூராமே நினைச்சிட்டாங்க இது கேடு கட்ட ஒரு ஜமாத்து என்று விலகி போயிட்டார்கள். அப்ப உங்க பேர்ல அந்த பத்திரம் இல்லாம இருந்து கூட அதுல வந்து என்ன செஞ்சிருக்கீங்க, அநியாயம் பண்ணிருக்கீங்களா இல்லையா துளசியாப்பட்டினத்துல? அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட ஒரு மாசம் பொதுக்கூட்டம் போட்டாங்க துளசியாப்பட்டினத்தில் என்று சொல்லி ஊரால் கூட உள்ள ராக்கணும் அம்புட்டு வெளியூரால் வெளியூர் அளவில் கொண்டாந்து போட்டு திரட்டி எங்களுக்கு இந்த ஊரில் வந்து பேஸ் இருக்குன்னு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி அது மக்கள் பணத்தை. உனக்கு மார்க்க பையன் அந்த ஊருக்கு சொல்ல போகிறதா இருந்தால் அந்த ஊரில் உள்ளவர்கள் அதிகமாகவும் வெளியூரில் பார்வையாளர் கொஞ்சம் பேர் வருவாங்க. அந்த ஊரில் உள்ளவனே யாருமே இல்லை வெளியூர் காண கொண்டாந்து குடிச்சு துளசியாப்பட்டினத்தில் நாங்கள் தளர்ந்து விடவில்லை சாய்ந்து விடவில்லை ஓய்ந்து விடவில்லைன்னு சொல்லி ஒரு பில்டப் கொடுக்குறதுக்கு போட்டுக்கிட்டாங்களே தவிர அங்கே மக்கள் இவங்களோட கிடையாது. சரியா, அதுக்கு மக்கள் இருக்கா இல்லையாங்கிறது ரெண்டாவது தேவையற்ற விஷயம். முதல்ல உன்னுடையதா அது, நீ நடந்து கொண்டது மார்க்கத்துப்படி சரியா? இப்படி அல்லாஹ்வுடைய பள்ளியை வந்து வேற ஒருத்தன் சொந்தமான இடத்துல கூட தகராறு பண்ணி பூட்டுவீங்க என்று இருந்தால் இது அனைவரும் ஆதரிச்சு தானே செஞ்சீங்க, அந்த நீதிமன்றத்தில் வழக்கலாம் இந்த மக்களுடைய காசை வச்சு தானே போட்டீங்க, அது எல்லா நிர்வாகியும் தானே அதில் உடந்த யாரையும் பிரிச்சலாம். சில நிர்வாகிகளை பிரிச்சிட்டு பார்க்குறீங்க, பேசாமல் இருக்கிறார் நல்ல ஆள், பேசாமல் இருக்கிறவனை செய்தான் தான் ஆதரித்து வெளிப்படையை ஆதரிக்கிறவன் செய்தான் தான். ஏன் இதே நீ கண்டிக்கலை வேற விஷயத்தை விட்டுருப்பா? எப்படி நீ பள்ளிவாசலை போட்டினான்னு ஒருத்தவங்க ரத்தம் கொதிக்கலையே, கேள்வி கேட்கலையே? அப்போ மாநில நிர்வாகி எல்லாருமே சேர்ந்து தானே இந்த கள்ளத்தனத்தை செய்கிறாங்க, இது வந்து மார்க்கத்தில் கூடுமா? அப்போ கோவில் அது மாதிரி கோவில்பட்டி, கோவில்பட்டி என்னது அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலை பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மா வந்து அந்த இடத்தை தானமாக கொடுத்தார்கள், என் பேரில் வந்து எனக்கு மௌத்துக்கு பிறகு நன்மை வரணும் அதில் தொழுக நடக்கணும், காசு கொடுத்து வாங்கின இடம் இல்லை தானமாக கொடுத்தார்கள். அதுக்கப்புறம் அதை வசூல் பண்ணணும்னு சொல்ல கட்டணம் கட்டணும்னு சொல்லும் பொழுது கோயில்பட்டியை சேர்ந்த அந்த சில சகோதரர்கள் வெளியூரில் வசூல் பண்ணாமல் தங்களுடைய உறவினர்கள் மட்டும் வசூல் பண்ணி அந்த இடத்த கட்டினாங்க. இந்த வசூலுக்காக வேண்டி டிஎன்டிஜியுடைய பரிந்துரைக்கடி தான் வாங்கவில்லை, ஊர் ஊராக போய் எல்லார்ட்டையும் வசூல் பண்ணவில்லை. அந்த ஊரில் உள்ள யார் இப்போ இந்த பிரச்சனைக்குரியவர்களாக இவங்களுக்கு எதிர்பார்ட்டியாக இருக்கிறாங்களோ அவங்க குடும்பத்தாருடைய பணத்தில் தான் அந்த பள்ளிவாசல் கட்டப்படுகிறது. அந்த இடம் ஒரு அம்மா பீமாஜான்கிற ஒரு அம்மா வந்து இலவசமாக தானமாக கொடுத்தார்கள். அப்போ தானமாக கொடுத்த அந்த இடத்துல வந்து பள்ளிவாசல் கட்டியாச்சு. கட்டின பிறகு இதே மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கேயும் வருகிறது. என்ன வருது, நீங்கள் எதுக்கு ஆன்சர் இல்லை உங்கள்கிட்ட, நீங்கள் கள்ளத்தனம் பண்ணுறீங்க. நான் சுதாரிப்பாக சிந்திக்கிற மக்களும் இருக்கிறார்கள்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, சிந்தனை பண்ணி கேள்வியை கேட்குறாங்க. இவங்களும் பல தடவை போய் பதில் சொல்வதற்கெல்லாம் போனார்கள். அந்த பதில் சொல்கிறவங்கள்ட்ட இவங்க கேள்வி கேட்டவுன்னே பதில் சொல்லாமல் ஓட்டம் எடுத்தார்களே தவிர அவர்களுக்கு எந்த ஒரு விளக்கமும் தரவே இல்லை. விளக்கம் தந்த விளக்கமும் மேலும் இவர்கள் குற்றம் செய்திருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கிற விதமாக இருக்கிறது. இதையெல்லாம் பார்த்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், நாங்கள் வந்து இதில் பயணிக்க நாங்கள் விரும்பலை என்று சொல்லி அவங்க அதில் வந்து தொழுகையை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்கிறார், அந்த ஒரு ஆளும் தொழுக நோம்புலாம் இல்லாத ஒரு ஆள், மார்க்கத்து சம்மந்தம் இல்லாத ஒரு ஆள். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த ஒரு ஆள் தான் இருக்கு நமக்கு ஆள் இல்லை, சரி மக்கள் ஆண்கள் பெண்கள்லாம் நிறைய தொழு வர்றாங்க அவங்க தொழுதுட்டு போகிறாங்க என்று நினைக்காம எங்கள் பேரில் உள்ளது அதனால் இதை விடக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் கேஸாக ஆக்கி அதில் வந்து எங்கள் அலுவலகம்னு கொடுக்குறாங்க. வசூல் பண்ணும்போதெல்லாம் பள்ளிவாசல் வசூல் பண்ணுவாங்க, பிரச்சனை வந்தால் என்ன செய்வாங்க, எங்கள் ஆஃபீஸ் இது எங்கள் ஆஃபீஸ் செயல்பட வேண்டும்ட்டு எங்கள் கையில் தாங்கன்ட்டு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க தாசில்தார் அந்த விசாரணை நடக்கும் பொழுது நோம்புலாம் வருது, அவர் சொல்கிறார் தாசில்தார் நோம்புலாம் வருது நீங்கள் கஞ்சி கிஞ்செல்லாம் காய்ச்சுவீங்க அதனால் சுமூகமாக வந்து ரெண்டு தரப்பும் இல்லாத ஒரு வேற ஒரு ஆளை பொதுவான ஒரு இமாமை போட்டு நீங்கள் நடத்தலாமே அப்படின்னு கேட்கும் பொழுது டிஎன்டிஎஸ் சார்பாக பேச இதுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகிறேன்னு நினைக்காதீங்க, கோவில்பட்டி விவகாரம்னு சொல்லி முழு வீடியோவும் போட்டு நீங்கள் டிஎன்டிஎஸில் பயணிக்கிறவங்க வந்து இதுவரைக்கும் கேட்காம இருந்து இதெல்லாம் கேளுங்க, அதில் என்னென்ன ஆதாரங்கள் நான் முன் வச்சுருக்கேன் நீங்கள் அதில் பாருங்கள். ஏன் இதே ஆதாரத்தை வச்சுன்னா ரமலான் முழுசு இதே பேசிக்கிட்டு இருக்க வேண்டியிருக்கும். அதனால வந்து அதனுடைய ஆதாரங்கள் இதுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறோமோ அதை உங்களுக்கு ஓரளாக நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் எடுத்துப்பட்டால் ரொம்ப நேரம் ஆயிரும். அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டால், சொந்தம் கொண்டாடி அவர் சொல்கிறார் தாசில்தார் வந்து இல்லை நீங்கள் பொதுவாக போட்டு நடத்துங்க பூட்டிடுவேண்ணா பள்ளிவாசல் போட்டு எங்களுக்கு அச்சமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. பூட்டித்தான் ஆக வேண்டும் என்று டிஎன்டிஜே சார்பில் கோரிக்கை. இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, பொதுவான ஆள் இருக்கட்டும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு டிஎன்டிஜே கலர் இல்லாத எங்களே சேராதவராக ஒருத்தர் தௌஹீத் கொள்கையில் ஒருத்தர் இருந்தாருன்னா நாங்கள் பேசாமல் தொழுகை நடத்திக்கிட்டு போகிறோம்
அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்க ஒத்துக்கிட்டாங்க, பூட்டி தான் ஆகணும்ட்டாங்க. என்ன காரணம்? எங்க பேர்ல அந்த இடம் இருக்குதுங்கிற ஒரு காரணம். உண்மையில என்னன்னு கேட்டா, அந்த அம்மாவை தானம் கொடுத்தாங்கல்ல, இவங்க போக்கையெல்லாம் பார்த்துட்டு அங்கே வில்லங்க போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த வில்லங்க காப்பியும் உங்களுக்கு அந்த இந்த கோவில்பட்டி விவகாரத்துக்குள்ள அந்த பதிவை இணைச்சிருக்கிறோம், அதில் நீங்கள் பார்க்கலாம். அவங்க ரத்த கேன்சல் பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு சொந்தமானது கூட அதில் இல்லை, தானமாக கொடுத்தாங்கல்ல, தானமாக கொடுத்தா கேன்சல் பண்ணுறதுங்கிற ஒரு உரிமை இருக்கிறது. கிரயமாக பண்ணால் கேன்சல் பண்ண முடியாது. தானமாக கொடுத்தாங்கன்னு சொன்னால் நான் தானம் கொடுத்த மாதிரி ஒரு நிலையில் இப்போ இல்லை என்று கருதினார்கள்னு சொன்னால் தானத்தை கேன்சல் பண்ணலாம். அப்போ தானம் கொடுத்ததுக்குரிய ஆதாரத்தை காட்டிக்கிட்டு எங்களுக்குரியதுங்கிறாங்க. அந்த அம்மா போய் தானத்தை கேன்சல் பண்ணிருச்சு, அது ரெக்கார்டாக இருக்கிறது. அந்த சொத்துக்கு வில்லங்கம் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து அந்த அம்மா பேர்லாம் இருக்கிறது. எப்போ தானத்தை கேன்சல் பண்ணிட்டாங்களோ அந்த இடத்துக்கு உரிமையாளர் அந்த அம்மா தான் ஆயிடுறாங்க, பீமாஜான்கிற ஒரு அம்மா உரிமையாளர் ஆயிடுறாங்க. அப்படிங்கும் பொழுது உனக்கு முதல்ல சொந்தமானதாக இருந்து திருப்பி வாங்கிட்டாங்க. அரசாங்கம் எந்த அரசாங்க சட்டப்படி உனக்கு சொந்தம் உண்டானியோ அந்த அரசாங்க சட்டப்படி அந்த தானத்தை கேன்சல் பண்ணி விட்டாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி. இந்த வில்லங்க சர்டிஃபிகேட்டு நேற்றைய தேதியில் புதுசாக எடுத்திருக்கோம். அதில் வந்து வில்லங்க சர்டிஃபிகேட்டில் வந்து என்னன்னு சொன்னால், ரெண்டாவது பக்கத்தில் சீரியல் நம்பர் 2 கொடுத்துருக்கிற வில்லங்க சர்டிஃபிகேட் என்னென்னா, 2011 வருஷம் 8097 டாக்குமெண்ட் நம்பரு. அது வந்து முதல்ல 2011 வருஷம் பீமாஜான் டிஎன்டிஜேக்காக வேண்டி கொடுத்தது. அதேக்கு கீழே அப்படி வந்தீங்கன்னா 13வது பக்கத்தில் சீரியல் நம்பர் 21, அதை பாருங்கள், 2655 டாக்குமெண்ட் நம்பரில் 2019 வருஷம் அந்த மேலே உள்ள டாக்குமெண்ட் வந்து ரத்தாக இருக்குது. ரத்து ஆவணம்னு போட்டிருக்கும் பாருங்கள், அதான் ரத்து பண்ணது. 2019 ரத்து பண்ணது. இப்போ டிஎன்டிஜேக்கு அந்த இடம் சொந்தம் இல்லை. அதாவது நாம் கேன்சல் செய்த டாக்குமெண்ட் வந்து இப்போ அவங்க பேரில் இருக்கு மாறிட்டு அப்படின்னு சொல்லி அந்த அப்துல் ரஹீம் வந்து சொல்கிறாரு. இன்னைக்கு தேதி வரைக்கும் கேன்சலானது கேன்சலான மாதிரியே தான் இருக்குது. இப்போ டிஎன்டிஜேக்கு இன்னைக்கு நிலைமையில் சொந்தம் இல்லை. இப்போ உன்னுடைய கடமை என்ன? சரி, மக்களும் இல்லை, மக்களுக்காக தான் அந்த பள்ளி பூட்டிட்டு போனால் அவங்க எங்க தான் போய் தொழுவாங்க? நமக்கு இருக்கிற ஒரே ஒருத்த ஆள் தொழுற ஆளாக இல்லை, மார்க் உள்ள ஆளாக கிடையாது. அப்போ இதை போட்டுட்டு நம்ம எங்களுக்கும் ஒரு ஆள் இருக்கான்னு இது காட்டணும், நல்லா உடைய பள்ளி நடக்கட்டுமே. அது போக நமக்கு என்ன இதில் உரிமை இருக்கிறது? ஊர் பூரா அவன் எல்லாத்தையும் வசூல் பண்ணல. அவங்க அந்த ஊருக்காரங்க யார் பணம் போட்டு கட்டினானா அவன் தான் சொல்கிறான் நீங்கள் வேணாங்கிறான். யார் அந்த இடத்த கொடுத்தாங்களோ அந்த அம்மா தான் சொல்லுது உங்களுக்கு தரலன்னு சொல்லிடுச்சு. இப்போ உங்கள் கடமை என்ன? சரி, அந்த அம்மா தானத்தை கேன்சல் கொடுத்தாலும் கேன்சல் பண்ண பிறகு நம்ம அளவு நுழைய என்ன நியாயம் இருக்குது? இறையச்சம் உள்ளவர்கள் செய்யணுமா இல்லையா? அது பள்ளிவாச விஷயம். அவன் பள்ளிவாசல் போட்டினா, இவன் பள்ளிவாசல் போட்டினான்னு கொதிக்கிறோமே. அப்போ நம்முடைய பள்ளிவாசல் நம்மளவே போட்டுறோமே. அப்போ இதுக்கு தான் பள்ளிவாசல் அந்த அம்மா தந்தாங்களா? இதுக்கு தான் அந்த மக்கள்லாம் உதவி செஞ்சு கட்டடத்தை கட்டினாங்களா? அப்படின்னு சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க எந்த ஒரு அயோக்கியத்தனம் தயாராக இருக்கிறாங்க. இதுக்கு எதிராக கேஸ் வேறு கோர்ட்டில் வேறு போட்டிருக்கிறாங்க. மதுரை ஹைகோர்ட்டில் கேஸ் இருக்கிறது. எந்த பணத்தில் நீங்கள் தாவா பண்ணுவாங்க? அனாதைகள் முதியோர்னு கொடுக்குறீங்க, அந்த காசு எதுக்கு பயன்படுது என்று கேட்டால், எங்கே எல்லாம் பள்ளிவாசல் இருக்கிறதோ அதையெல்லாம் பூட்டணும். யார் எப்போ இந்த மக்கள் ஏற்றுக்கிறலன்னா அது பள்ளிவாசல் இருக்கக்கூடாது, பூட்டிடணும். இல்லாமல்ல நல்லே, இது கோவில்பட்டியை சார்ந்த மஸ்ஜிது தௌஹீத் பள்ளிவாசல். இந்த பள்ளிக்கான இடம் கோவில்பட்டியை சார்ந்த பீமாஜான் என்பவரால் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த பள்ளியை உள்ளூர் மக்களிடம் வசூல் செய்து இங்குள்ள நிர்வாகிகள் கட்டி முடித்தார்கள். இந்த பள்ளியை நாங்கள் டிஎன்டிஜே என்ற அமைப்புக்கு நன்கொடையாக அமானிதமாக வழங்கினோம். ஆனால் கடந்த கால அவர்களுடைய பொருளாதார மோசடியின் காரணத்தினாலும், அவர்களுடைய சமகால நடவடிக்கையில் எங்களுக்கு பிடிக்காததினாலும், இந்த இடத்தை தந்த பீமாஜானும் எங்களுடைய நிர்வாகிகளும் கோவில்பட்டியினுடைய ஒட்டுமொத்த இந்த பள்ளியில் தொழக்கூடிய மக்களும் ஏக மனதாக முடிவெடுத்து அந்த நன்கொடையை நாங்கள் ரத்து செய்தோம். நாங்கள் உங்களிடம் அமானிதமாக தந்ததை நீங்கள் எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இறைவன் கூறுகிறான், அன்துவத்துல் அமானாத்தி இலா அகலிகா, உங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அமானிதத்தை
நீங்கள் அதற்குரியவர்களிடம் ஒப்படைத்து விடுங்கள் என்று. ஆனால் பள்ளி வாசலை சொத்தாக பார்க்கும் நீங்கள் ஆர்டிஓ விசாரணையிலும் சரி சமாதானத்திற்கு நீங்கள் உடன்படவில்லை. எங்கள் மக்கள் சமாதானத்திற்கு உடன்பட்டும் செங்கோட்டை ஃபைசரும் தாசில்தார் முன்னிலையில் டிஎன்டிஜே உடைய வழக்கறிஞர் ஜின்னாவும் உச்சநீதிமன்றத்தில் எங்களுக்கு கட்டுப்படாத நிர்வாகமும் இந்த பள்ளியை பூட்டியே ஆக வேண்டும் என்று இரண்டு முறை கூறியிருக்கிறீர்கள் செங்கோட்டை ஃபைசல். சாதாரண அடிப்படை முஸ்லீம் கூட இந்த வார்த்தையை சொல்ல மாட்டானே. பேர்தாங்கி முஸ்லீம் கூட ரவலானில் பள்ளிவாசலை பூட்டி வைக்க வேண்டும் என்று நினைக்க மாட்டானே. உங்களுக்கு ஏன் இந்த மனம் வந்தது? நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டவர்களா? நீங்கள் தான் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுபவர்களா? இறைவன் கூறுகிறான், வமன் அலுலமா மிம்மம் மன மசாஜிதல்லாஹி அன் யுதுக்கர ஃபீஹஸ்முஹு, அல்லாஹ்வுடைய பள்ளியிலே அவனை நினைவு கூறுவதை தடுப்பவனை விட அநியாயக்காரன் யார் இருக்க முடியும் என்று கேட்கிறான். அப்படிப்பட்ட அநியாயக்காரர்களா நீங்கள்? அல்லாஹுடைய பள்ளி உயர்த்தப்படவும் அவன் பெயர் நினைவு கூறப்படவும் இறைவன் கட்டளையிட்டிருக்கிறான். அந்த கட்டளையை நீங்கள் தடுத்து வைத்திருக்கிறீர்கள். அன்சார், அநியாயக்காரர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். உங்களை போன்ற அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்ய மாட்டான். நாங்கள் சூழ்ச்சி செய்துவிட்டோம், பள்ளியை பூட்டி விட்டோம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். வல்லாஹு கைரல் மாக்கிரீன், இறைவன் சூழ்ச்சிக்காரர்களுக்கு எல்லாம் மிக அழகான முறையில் சூழ்ச்சி செய்பவன் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய இந்த இழி செயல்களுக்கு எதிராக இறைவன் எங்களுக்கு சூழ்ச்சி செய்து இந்த பள்ளியை அடை செய்வான். அது மட்டுமல்லாமல் மாவட்ட செயலாளர் அசார் இந்த பள்ளியை அபகரிக்கும் நோக்கில் இந்த பள்ளியை கட்டுவதற்கு நான் 10 லட்சம் கொடுத்துள்ளேன் என்று உச்சநீதிமன்றத்தில் ஒரு மனு கோரிக்கை வைத்துள்ளார். அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு கூறுங்கள் அசாரே, நீங்கள் இந்த பள்ளிக்காக 10 லட்சம் கொடுத்தீர்களா? நாங்கள் சொல்வோம், வல்ல இறைவனின் மீது சாட்சியாக இந்த கோவில்பட்டி மக்கள் அனைவரும் இறைவன் என்று சத்தியம் செய்வோம். இந்த பள்ளிக்காக அவர்களிடம் நிர்வாகிகளிடமோ மாவட்டத்திடமோ மாநிலத்திடமோ நாங்கள் 10 ரூபாய் கூட வாங்கவில்லை என்று நாங்கள் சத்தியம் செய்வோம். நீங்கள் 10 லட்சம் தந்தீர்கள் என்று உங்களால் சத்தியம் செய்ய முடியுமா? இந்த பள்ளிவாசல் இறைவனுக்குரியது, நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். இது அலுவலகம் அல்ல, இது பள்ளிவாசல். பள்ளிவாசல் அமல்கள் மூலம்தான் ஹயாத்தாக்கப்பட வேண்டும். இறைவன் மீதான் நீங்கள் தொழாதவனையும் குடியாரனையும் வட்டி கொடுப்பவனையும் ஹராமான தொழிலே ஈடுபடுபவனையும் நிர்வாகியாக்கி அழகு பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்கள். குர்ஆன் வசனம் தெரியாதா உங்களுக்கு? யார் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்ற அறிவு கூடவா உங்களுக்கு இல்லை? எங்கள் நிர்வாகிகள் மீது பொய் வழக்கு போட்டீர்கள், பாலியல் குற்றம் சுமத்தினீர்கள். ரமலானில் எங்களை பள்ளியிலே தொழவிடாமல் சமாதானத்திற்கும் உடன்படாமல் இன்று நோன்பு 14 முடிந்து விட்டது. சுடு மணலிலே ரோட்டிலே நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். எங்களுடைய மக்கள் 5 நேரமும் வெட்ட வெளியிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். நோன்பாளிகளுக்காக வெளியிலே இங்கே கஞ்சி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். இந்த அநீதத்தை எல்லாம் நீங்கள் செய்ய வேண்டுமா? எங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கிய உங்களை அல்லாஹ் எந்த நிழலுமே இல்லாத மறுமை நாளிலே ஒரு பிடி பிடிப்பான், இம்மையிலே இழிவுபடுத்துவான், உங்களை வேற அறுப்பான். ரமலான் மாதத்தில் உங்களுக்கு எதிராக நாங்கள் துவா செய்து கொண்டிருக்கிறோம். இத்தகைய தாழ்வத்துள் மலுலும் அநியாயம் செய்யப்பட்டவனின் துவாவுக்கு அஞ்சிக்கொள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். அதை உங்களுக்கு பின்னால் அணிகண்டு வர மக்கள் ஒன்றும் மாக்கள் அல்ல. மாவட்ட செயலாளர் அசாரே, நீங்கள் அசார் அல்ல, ஏகத்துவ இமாம். இப்ராஹிம் நபியை கொள்கை பிடிப்புக்காக தன் சொந்த நாட்டை விட்டு விரட்டிய ஆசர், அதற்கு ஒப்பானவர் நீர். டிஎன்டிஜே
சிலைக்கு பின்னால் செல்லும் முஸ்லிம் பெருமக்களே, உங்களை உங்கள் ஊரில் உள்ள பள்ளிகளை உங்கள் கைவசம் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நிர்வாகிகளை நீங்களே நியமியுங்கள். இல்லை என்றால் எங்கள் கதிதான், நடுரோட்டு கதிதான் உங்களுக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் பள்ளியை திறந்து விட்டால் நாங்கள் எங்கள் இயக்க மக்கள் இயக்க மக்களை நான்கு வேனுக்கு கூட்டி வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்துவோம் என்று காவல்துறை ஓர் உணவு தட்டி இருக்கும் உணவை பங்கு போட்டு சாப்பிடலாம் என்பதற்காக பெருமக்களை அழைப்பார்கள். ஏனைய சமூகத்தார்களை உங்களை அழிப்பதற்காக அவர்கள் அழைப்பார்கள். ஓர் தட்டுல உணவை வச்சுட்டு கூப்பிடுவோம். அதே போல் உங்கள் சமூகத்தை சார்ந்த மக்களை உங்களை அழிப்பதற்காகவே உங்களை பெருங்கூட்டம் என்ன செய்யும் இருக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்போது சஹாபாக்கள் கேட்டார்கள், யார சொல்லல்லா, அப்போது நாம் சிறு சமுதாயமாக இருப்போமா என்று கேட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இல்லை, நீங்கள் அதிகமாக இருப்பீர்கள், ஆனால் காய்ந்த சருகுகளை போல் உறுதியற்றவர்களாக இருப்பீர்கள். வெள்ளம் அடித்து செல்லுமே, அதே போன்ற காய்ந்த சருகுகளை போல் நீங்கள் உறுதியற்றவர்களாக இருப்பீர்கள். உங்களிடம் ஒற்றுமை இருக்காது, நீங்கள் முரண்பட்டு பேசுவீர்கள், உங்களுடைய உள்ளத்திலே பகன் குடியிருக்கும் என்று சொன்னார்கள். உடனே சஹாபாக்கள் கேட்டார்கள், பகன் என்றால் என்ன என்று. பகன் என்றால் இம்மையினுடைய ஆசை உங்களுக்கு அதிகமாகவும் மரணத்தை பற்றிய பயமும் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டு விடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அபூதாவுதிலே பதியப்பட்ட 4297 இந்த செய்தி உங்களுக்கு இப்போது சால பொருத்தமாக இருக்கிறது. டிஎன்டிஜே என்ற அமைப்பு சிறுபான்மை மக்களின் நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, ஆனால் அது இன்று காவி பாசிச ஆர்எஸ்எஸ் போல் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய சகாக்கள் செம்பரியாட்டு கூட்டத்தை கூட்டி வந்து எந்த எங்களுடைய அமல்களுக்கு நீங்கள் இடையூறு செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த பள்ளியை தாரை வார்த்து விட்டு கைகட்டி நிற்பதற்கு நாங்கள் ஒன்றும் அயோத்தி முஸ்லிம்கள் அல்ல என்று கோவில்பட்டி மக்கள் சார்பாக உங்களை எச்சரித்துக் கொள்கிறோம். கோவில்பட்டி பள்ளிவாசல் சம்பந்தமா ஒய்எம்ஜே சார்பில் ஒன்றும் பேசலையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பொதுவாகவே இந்த சண்டை சச்சரவுகள் ஜமாத் ரீதியாக பிரிவுபட்டதற்கு பிறகு ஏற்பட்ட நிறைய விஷயங்கள் எது குறித்து நம்ம பேசவே இல்லை. நம்ம பேசுறோம் பேசுறோம் பேசுறோம்னு பல பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நிஜமாக அபிஷியலாக நாமாக நாம பேசவே இல்லை. சில சகோதரர்கள் நம்ம ஆதரிக்கிற சில சகோதரர் ஒன்று உள்ள எழுதிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு வருது, அதை கூட நம்ம கண்டிக்கிறோம். ஏன் நம்ம ஏன் போட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு விட்டு தொலைங்க. எதை சொன்னாலும் மார்க்க ரீதியா நீ ஆதாரத்தோடு சொன்னாலே நீ சொல்றது தப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற உங்கள்ட்ட போய் நீ எதுக்கு அறிவுரை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற. சில எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நம்ம விரும்புற மாதிரியே எல்லா மக்களுமே விரும்பிடுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு அவங்களை எழுத வைக்கிது. அவங்களும் கூட வம்படியா எழுதுறதில்ல. அங்கிருந்து வரக்கூடிய விஷயங்களுக்கு பதிலத்தான் எழுதுறாங்க. அந்த பதில கூட எழுதாதீங்கம்மா. இதனால நம்முடைய மக்களுடைய கவனம் திசை மாறு. முழுக்க முழுக்க நம்ம எதுல போக்கஸ் பண்ணணுமோ அதுல நம்முடைய கவனத்தை போக்கஸ் பண்ணுங்க. அப்படிதான் நமக்கு கீழே இருக்கிற மக்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் நாம வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். அதனால கோவில்பட்டி சம்பந்தமா பேசலன்னா கோவில்பட்டி பத்தி மட்டுமா பேசல, அதை விட தூக்கி சாப்பிடுறத இன்னும் பெரிய அநியாயங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது. ஏன் நீங்களுடைய மாநில நிர்வாக வட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு செய்யப்பட்ட அநீதிகள் லட்சோ லட்சம் ரூபாய்க்கு அநீதி செஞ்சிருக்கிறாங்க, அதை கூட நாங்க பொதுவெளியில பேசல. 1% கூட அவர்களுக்கு நியாயமே இல்லை, உரிமையே இல்லை. அப்படிப்பட்ட சொத்தை கூட எங்களுக்கு உரிமையானதுன்னு சொந்தம் கொண்டாடிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு சொத்தை வாங்கி 50-60 லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள சொத்துக்கு பணத்தை கொடுத்து விட்டு அந்த சொத்துக்கு உரிமை கொஞ்ச நாள் அவர்கள் பயன்படுத்தியதனால் எனவே எங்களுக்கு சொந்தம்னு வாங்கிட்டு இருக்கிறாங்க, நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அதன் ஒரு வகையாகத்தான் கோவில்பட்டி விவகாரம் சம்பந்தம் அதெல்லாம் ஜீரணிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் தனிமையில் உட்கார்ந்தோம்னா அழத்தான் தோணும். இல்லை இப்படியுமா அநியாயம், இப்படியுமா கதறு வைப்பார்கள். ஒருத்தர் கூட இல்லையே, சும்மா பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேரை வச்சிருக்கிறாங்க. ஆனால் அந்த பள்ளியை உண்டாக்குறதுல இருந்து உருவாக்குறதுல இருந்து பாடுபட்டதுல இருந்து இன்றைக்கு தொழுது கொண்டிருக்கிறவர்கள் வரைக்கும் தொழுவதற்கு கூட உங்களுக்கு ஆள் இல்லை. பிறகு எதுக்குப்பா சொத்து?
ஒரு காலம் இருந்துச்சு. நான் அந்த காலத்தை நினைச்சு பாக்குறேன். உண்மையில அப்துல் ரஹ்மான் அவர்கள் அவங்க ஒரு நாள் நோன்பு திறக்கும் போது நினைச்சு பார்த்தாங்களாம். நினைச்சு பார்த்து அழுததாக ஒரு சம்பவம் வரும். என்னன்னு கேட்டா, நல்ல வகை வகையான பதார்த்தங்கள், அந்த பதார்த்தங்களை பார்த்தவொன்னு அழுவாங்க. ஏன்னு கேட்டா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு என்னோடு பல சகோதரர்கள் இந்த மாதிரி சொகுசான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மூத்தா போயிட்டாங்க. இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு இவ்வளவு செல்வத்தையும் செழிப்பையும் கொடுத்துருக்கிறான், பார்த்தா எனக்கு பயமா இருக்குது. ஒருவேளை நாங்க செஞ்ச தியாகங்களுக்கும் கஷ்டங்களுக்கும் உள்ள கூலிய அல்ல இங்கேயே எங்களுக்கு கொடுக்கறானோ, இங்கேயே கொடுத்துட்டா மறுமையில இல்லாம போயிருமோ அப்படின்னு நினைச்சாங்க. கவலைப்படுறவங்க சொல்லிவிட்டு அப்துல் ரஹ்மான் அவர் கவலைப்பட்டதாக ஒரு செய்தி ஒண்ணு உண்டு. பழைய வரலாற்றை நினைச்சு பார்த்த மாதிரி, அந்த மாதிரி நான் சில வரலாறுகள் நினைச்சு பாக்குறேன். சொத்துக்களை கொண்டு கொடுக்கறாங்க தவுஜமாத்துல இந்த இடத்துல பள்ளி வேணும், இந்த இடத்துல ஒரு மதரசா உண்டாக்க வேணும் கொண்டு கொடுக்கறாங்க. கொடுத்தவங்க சில வருட மாதங்கள் சில வருடங்கள் காத்திருக்கிறாங்க. அங்க நமக்கு ஆள் இல்ல, பள்ளி உண்டாக்க வாய்ப்பு இல்ல, என்னங்க இப்படி போட்டு வச்சிருக்கிறீயே அப்பா, எங்களுக்கு உண்டாகலாம் நினைச்சோம், உண்டாக்க முடியல, நீங்களே வாங்கிக்கோங்க, எங்களை குற்றவாளி ஆக்கிறாதீ, புடிங்க, வாங்கிட்டு போயிட்டாங்க. இன்னும் சில இடங்கள் வந்துச்சு, இந்த இடத்துல நீங்க பெரிய நிறுவனங்களை உண்டாக்குங்க, அனாதை இல்லம் சிறுவர் இல்லம் அந்த மாதிரி உண்டாக்கி நடத்துங்க, பெரிய சொத்துக்கள், லட்சக்கணக்கான மதிப்புள்ள சொத்துக்கள் ஆய்வு செஞ்சு பாக்குறோம். அங்க நமக்கு மக்களே இல்லை, தொழுகிறதுக்கு ஆள் இல்லை, நிர்வாகம் பண்றதுக்கு யாரும் இல்லை, சொத்துக்களை வாங்கி போட்டு என்ன செய்யறது, இல்ல எங்களால முடியாது, வாங்கி போட்டா உங்களுக்கு கொடுத்த நாங்க வாக்குறுதியை நிறைவேற்றணும், நீங்க விரும்புற மாதிரி எங்க நல்ல காரியங்களை நடத்தணும், ஆனா எங்களுக்கு அந்த ஊர்ல அந்த ஏரியாவில எந்த கெப்பாசிட்டியும் இல்ல, அதனால கோவச்சுக்காதி, நீங்களே வச்சுக்கோங்க, எங்களுக்கு அங்க அதை பயன்படுத்துவதற்கு முறையான ஆட்கள் இல்லாட்டி, சொத்து வேண்டாம், நிலம் வேண்டாம், இடம் வேண்டாம், அது எத்தனை லட்சம் கோடி மதிப்புள்ளதா இருந்தாலும் ஒருத்தர் அது மாதிரி வாய்ப்புள்ள இடத்துல அவங்க சொத்தை கொண்டு கொடுத்தாரு. ஆட்கள் இருக்கிறாங்க, பராமரிக்க முடியும், ஆனால் அவர் எப்படி கொண்டு கொடுத்தாரு தெரியுமா, தன் புள்ள மேல உள்ள கோபத்துல, இவன் புள்ள மேல அவன் சரியில்லை, அவனுக்கு எந்த சொத்தையும் கொடுக்க கூடாது, நான் எல்லாத்தையும் ஜமாத்துக்கு கொடுக்குறேன்னு வந்தாரு. புள்ளைக்கு செய்ய வேண்டிய ஹக்க நீ மாத்திரியே, அல்லாஹ்வுடைய மார்க்கம் இப்படியா சொல்லிச்சு, இது நல்லது இல்லை, உன் பிள்ளைக்கு நீ செய்யணும் அப்படின்னு சொல்லி கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து இல்ல, நீ தான் கொண்டு வாங்க மாட்டோன்னு சொன்னோம், சொத்துக்களை கொண்டு இப்படி கொடுத்தாங்க, வேண்டாம், தேவையில்லை, பயன்படுத்த முடியாது, அமானியத்தை மோசடி செஞ்சவங்களும் ஆயிருவோம் அப்படின்றதெல்லாம் நினைச்சு நினைச்சு சொத்துக்களை தாது கிடைக்குதுன்னு சொல்லி வாங்கி வாங்கி வைக்கல, வழிய கொண்டு கொடுத்த நேரத்துல எல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு தள்ளி விட்டோம். இப்ப நான் அதை நினைச்சு பாக்குறேன், அவர்களுக்கு தொழுவதற்கு, அங்கே நிர்வாகம் செய்வதற்கு, அங்கே பூட்டி திறப்பதற்கு, பள்ளிவாசலை சுத்தம் செய்வதற்கு ஒரு நேரம் பாங்கு சொல்வதற்கு ஆள் கிடையாது. ஆனால் சொத்து மக்கள் யாரெல்லாம் தொழுவாங்களோ, ரோட்ல நிக்கிறாங்க, யார் பள்ளிவாசலை திறப்பாங்களோ, யார் பாங்கு சொல்வாங்களோ, யார் இமாமத்தை செய்வாங்களோ, யார் நிர்வாகம் பண்ணுவாங்களோ, அந்த மக்கள்லாம் ரோட்ல பாய் விரிச்சு கிடக்கிறாங்க. ரமலான் மாசத்துல மாநில நிர்வாகம் சொல்லுது, பூட்டனா பூட்டு, பூட்டி போடு, டிக்ளேர் பண்றாங்க, பூட்டுங்க, பதறி இந்த மக்களுடைய மனசு பதறது, ஐயோ பூட்டிடுவாங்களோ, அதனால டிமாண்ட இறங்கி இறங்கி போறாங்க. நம்ம வேற எங்க போய் தொழுகிறது, ரோட்ல நிப்பமே, தொழுகிறவனுக்கு அங்கதான் தொழுகிறதுக்கு ஆளே இல்லையே, தொழுகிறதுக்கு ஆள் இல்லாத இடத்துல பூட்டி கிடந்தா என்ன அவங்களுடைய நினைப்பு, அவங்க சார்பில் அவங்களுடைய நிர்வாகத்தின் சார்பில் தொழ ஆள் இல்லை, ஆனா ஊருக்குள்ள தொழுகிறதுக்கு 100 பேர் 200 பேர் இருக்கிறாங்க, அந்த மக்கள் எல்லாம் பதறாங்க, நம்ம தாங்க முடியல, கவலையா இருக்கிறது, என்ன செய்யறதுன்னு தெரியல, இதுக்குள்ள போய் இந்த முசீபத்துக்குள்ள காலை வச்சோம்னா சண்டையும் சச்சரவும் அடிச்சுக்கிறது பேசிக்கிறது எழுதிக்கிறதுன்னு ரொம்ப மோசமான நிலைமை தான் ஆகி போகும். ஆனா என்ன இதை பேசுறதுனால என்ன, நீங்க பாருங்க அல்லாஹ் உங்களுக்கு வெற்றியை தருவான்னு சொல்லிவிட்டு அவங்கள பார்க்க சொல்லி நம்ம வேற எந்த எதுவும் அவங்களுக்கு உதவி செய்யற நிலையிலையும் அல்லாஹ் நம்மளையும் வைக்கல, பொருளாதார ரீதியாக அவ்வளவு செலவு அந்த மக்களுக்கு, லட்சக்கணக்கில் செலவு, கோர்ட்டுக்கு கேஸ் எடுத்து போனா சும்மா விடுவாங்க, இவங்கள்ட்ட இருக்குது கெட்டி கெட்டி முடிஞ்சு முடிஞ்சு வச்சிருக்கிறாங்க, எத்தனை பள்ளிவாசல் பிரச்சனைக்கு வந்தாலும் எல்லாத்தையும் பிரச்சனை பண்ற அளவுக்கு இருக்குது செய்யறாங்க. ஒண்ணுக்கு வழி இல்லாத மக்கள் கடனை உடனே வாங்கி படுற கஷ்டமெல்லாம் தாங்க முடியல, ஆனாலும் பட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இவங்களுடைய நிலவரம் ரொம்ப எல்லைமீறி போய்கிட்டு இருக்குது. எல்லாவிடத்துல முறையிடுவோம், அல்ல நீ பாத்துக்கிட்டு இருக்க, நீ இதுக்கு நியாயம் வழங்கு, நீ இதுக்கு நீதி வழங்குன்னு சொல்லிவிட்டு அந்த மக்களுக்காக வேண்டி சேர்ந்து நம்ம துவா செய்வோம். மக்கள் அடிமையாக இருந்தால் அந்த பள்ளிவாசலில் இருக்கும், இவங்களுடைய தப்பை தட்டி கேட்டால் பூட்டி வச்சிரு, பள்ளிவாசலில் கிட்ட பரவாயில்லை, எங்களுடைய ஆஃபீஸ் அது என்கிற அளவுக்கு அவங்களுடைய அந்த கோயில் பட்டியுடைய விவகாரம் அப்படி இருக்கிறது. அதே மாதிரி வந்து இப்போ சமீபத்தில் நடந்த விஷயங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கொடிக்கால் பாளையம் அவங்களுக்கு நமக்கு சம்மந்தமே கிடையாது, அவங்க ஒரு தனி அமைப்பாக இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அந்த அமைப்பை அவங்க ட்ரஸ்ட்டு பேரில் அந்த இடத்த வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க ட்ரஸ்ட் இல்லை,
குடிக்கால் பாளையம் முஸ்லீம் தௌஹீத் ஜமாத்துன்னு ஒரு உள்ளூர் அமைப்பு, அதன் பேரில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒரு விவகாரம் வந்து அல்தாஃபி காலத்தில் பிரச்சனைலாம் வரும்பொழுது அல்தாஃபி அந்த எங்கள் பேருக்கு எழுதி கொடுத்துருங்கன்னு அந்த நிர்வாகத்தில் அல்தாஃபி இருக்கும்போது கேட்குறாங்க. அவங்க எழுதி கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அப்போ அறிவிப்பு மாதிரி உணர்வில் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் என்னைய தொடர்பு கொண்டு இது என்னங்க, இது நாங்கள் தாவாவுக்காக தானே இணைஞ்சிருக்கிறோம், ஏன் எங்களை பற்றி இது மாதிரி அறிவு போட்டிங்கன்னு பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்க. வரும்போது என்கிட்ட உட்காந்து நிர்வாகிகள் எல்லாரும் உட்காந்து ஒரு காம்ப்ரமைஸ் பேசுகிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்னு கேட்டால், இந்த இடத்துக்காக நாங்கள் இல்லை, அந்த இடத்த நீங்களே வச்சுக்கிறங்க, ஆனால் தாவா பண்ணி நடக்கணும், நடக்கும் பொழுது நீங்கள் ஒரு தாவா பண்ணி நாங்கள் ஒன்று பண்ணோம்னு சொன்னால் அது மோசல் வந்துக்கிட்டு இருக்கோம். அதனால உங்கள் இடத்துல நீங்களே டிஎன்டிஜன்னு செயல்படுங்க. என்றைக்கு உங்களுக்கு நமக்கு மத்தியில் பிரச்சனை ஒத்து வரலையோ தாராளமாக நீங்கள் உங்கள் சொத்தை எடுத்துக்கிறங்க, நாங்கள் தான் வெளியேறிடுவோம் என்று ஒரு உறுதிமொழி கொடுத்து நமக்கு அவங்க அனுமதித்தாங்க. இந்த வாடகை வாங்கலை, அனுமதித்த வகையில் என்ன செஞ்சோம்னா அந்த மாதிரியான இடத்துல நடந்து கொண்டே இருந்தது. அவங்க அது எனக்கு அவங்களும் சம்மந்தமாக கிடையாது, நான் தான் வாக்குறுதியெல்லாம் கொடுத்து அந்த வீடியோலாம் அவங்க வச்சுருந்தாங்க, வெளியிட்டிருந்தாங்க. நான் வாக்குறுதி கொடுத்த வீடியோ பண்ணிக்கிறோன்னு சொல்லி வீடியோ எடுத்தாங்க. நீங்கள் சொல்லக்கூடிய இந்த உறுதிமொழியை வந்து எங்கள் கிளையில் போய் நாங்கள் சொல்லணும், போட்டு காட்டணும், வீடியோ எடுத்துக்கலாமல் தாராளமாக எடுத்துக்கிறேங்கன்ட்டோம். அந்த வீடியோவையெல்லாம் நாங்கள் வெளியிட்டு காட்டி என்னங்க இப்படி தானே வாக்குறுதி கொடுத்தியே, இப்போ எங்களுக்கு உங்கள்கிட்ட திருப்தி இல்லை, நாங்கள் தனியாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன செய்யணும், ஆமாம் முறைப்படி உங்கள்கிட்ட உள்ளது தான், ஏன்னா இப்போ ரெக்கார்டு படி உங்கள் பேரெலாம் அந்த பத்திரம் இருக்குது, நம்ம ஏற்கனவே வாக்குறுதி அப்படி தான் கொடுத்துருக்குறோம், நம்ம குடியிருக்கிறதுக்கு மட்டும்தான் உங்கள்கிட்ட வந்து செயல்படுவதற்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்தீங்களே தவிர சொத்து எங்களுக்கு முக்கியம் இல்லை, என்றைக்கு பிரச்சனை வருதோ நாங்கள் வெளியே போயிட்டு ஜீரோலேருந்து ஆரம்பிப்போம்னு என்று நான் சொல்கிறேன். அப்போ அந்த வீடியோலாம் எடுத்து போட்டு காட்டுறாங்க, இப்படி தானே வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த வாக்கு அடிப்படையிலான உங்களை செயல்பட அனுமதித்தோம், இப்போ உங்களுடைய செயல்பாடு சரியில்லைன்னு நாங்கள் நினைக்கிறோம். எங்கள் அதில் அந்த அந்த ஒப்பந்தத்தில் எழுதியிருக்க அந்த மினிட் புக்கில் என்ன எழுதியிருக்குன்னு கேட்டால், இந்த ஜமாத்து பிளவுபடாமல் இருக்கும் வரைக்கும், கொள்கையில் மாறாத வரைக்கும் தான் இந்த அக்ரிமெண்ட்டுன்னு அதில் எழுதியிருக்கு மினிட் புக்கிலேயே. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரெண்டு நடந்து போச்சு, நீங்கள் கொள்கையிலையும் மாறிட்டீங்க, நிறைய கொள்கையில் மாறிட்டீங்க, அதே நேரத்தில் வந்து பிளவும் ஆகிவிட்டது, அல்தாஃபி ஒரு பக்கம், யூசுப் ஒரு பக்கம், பிஜே ஒரு பக்கம்னு ஜமாத்து பிளவாகிவிட்டது. அப்போ பிளவாகாத வரைக்கும் தான் இதில் வந்து நாங்கள் இருப்போம், பிளவாயிடுச்சின்னு சொன்னால் இதில் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தானே அக்ரிமெண்ட்டில் இருக்குது, மினிட்டில் இருக்குது. இந்த ஆதாரத்தை எல்லாம் நாம் வந்து அந்த கொடிக்கால் பாளையம்ங்கிற தலைப்பில் வெளியிட்டிருக்கிறோம், அந்த லிங்கில் போட்டு விட்ருவோம், கீழே பார்த்துக்கிறங்க. அந்த லிங்கில் போய் பார்த்தீங்கன்னா கொடிக்கால் பாளையம் விஷயத்தில் அவ்வளோ ஆதாரங்களை போட்டிருக்கிறோம். இப்போ நான் என்ன கேட்குறேன்னு கேட்டால், ஒருத்தன் உங்களை தங்க வச்சுருக்கிறான், அந்த இடத்த வச்சு எவ்வளோ வசூல் பண்ணீங்க, அந்த இடத்த வச்சு உங்களை ஆதாயத்தை அடைஞ்சிக்கிட்டீங்க, இவ்வளோ விஷயமும் நடத்தியிருக்கும் பொழுது அவன்கிட்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையில் போய் நம்ம இருக்கிறோம், என்ன ஒப்பந்தம், ஜமாத்து பிளவுபடாத வரைக்கும் கொள்கை மாறாத வரைக்கும் தான் இது நீடிக்கும், இல்லை என்றால் நாங்கள் கூடி மறுபரிசீலனை செய்வோம் அதில் இருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தை செய்த அடிப்படையில் மறுபரிசீலனை செஞ்சு நீங்கள் வேணால் நாங்கள் தனியாக செயல்படுறோம் என்று அந்த சொன்னாங்கல்ல, நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், மார்க்கத்தில் உள்ள ஆட்களாக நீங்கள்லாம் நேரமே சுத்தம் எல்லாம் கரெக்டாக இருப்போம்னு நினைத்தால் இயக்க வெறி தான் உங்களுக்கு தலையில் ஏறி ஆட்டம் போட்டிருக்கே தவிர, இதில் நம்ம மார்க்கம் எப்படி வழிகாட்டுதுன்னு உங்களுக்கு ஏன் தோணலை, இதுக்கு மார்க்கம் காட்டுற வழிகாட்டுதல் என்ன, அதை நீங்கள் சிந்திக்கவே இல்லை, உங்களுக்கு தெரியும். ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு அதெல்லாம் மறந்து என்னன்னு கேட்டால், இயக்கத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் செய்யலாம், பொய் சொல்லலாம்னு ஒரு கொள்கை வேறு வச்சுருக்கிறீங்க, அதை ஒருத்தர் பேசி கூட இருக்கார், இயக்கத்தை காப்பாற்றுறதுக்காக பொய் சொல்லலாம்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க, அந்த வழியும் போட்டு விடுங்க, இயக்கத்தை காப்பாற்றுவதற்காக பொய் சொல்லலாம்னு ரசூல்லா சொல்லிட்டாங்கன்னு என்ன செய்கிறீங்க, பேசியிருக்கிறீங்க. சொத்தை மட்டும் இல்லை, ஒரு ஜமாத்தை பாதுகாக்கிறதுக்கு பொய் சொல்லாம சொல்லல, ஒரு சொத்தையே பாதுகாக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு ஜமாத்தை பாதுகாக்கிறதுக்கு நிர்ணயம் சொல்லலாம்னு சொன்னாங்க. சொத்தை மட்டும் இல்ல, ஒரு ஜமாத்தை பாதுகாக்கிறதுக்கு பொய் சொல்லாம சொல்லல, ஒரு சொத்தையே பாதுகாக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு ஜமாத்தை பாதுகாக்கிறதுக்கு நிர்ணயம் சொல்லலாம்னு சொன்னாங்க. அப்ப இயக்கத்தை காப்பாத்துறதுக்கு பொய் சொல்லலாங்கிற வகையெல்லாம் என்ன செய்யறீங்கன்னா, அது எங்களுடைய எங்களுடையதுங்கிறீங்க, இது என்ன நியாயம், நல்ல வேலைக்கு அந்த மக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா கூட்டிருப்பாங்க பிரச்சனையாக்கி, இல்லைன்னு சொன்னோடனே பல ஊர்கள் இந்த ஆட்களை திரட்டி தர்பியா நடத்தணும் உட்காந்துட்டாங்க, அது நியாயமாக உனக்கு மார்க் அப்படி போகலாம், அப்படி எப்போ வேணான்னு சொல்கிறாங்களா, சரிங்க ஒரு வாரம் என்ன தாங்க நான் காலியாகி போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் போய்கிட்டு இருக்கணுமே தவிர, எங்களுக்குன்னு ஒன்று இங்கே இருக்கணும், உன் வீட்டு இடமா இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு புரிவாக இருந்தால் உங்களை அப்படி ஆக்கணுச்சு. அப்புறம் என்னாச்சு, அவங்க சுதாரிப்பாக இருந்து பிரச்சனையை ஆக்காமல் அதை வேறு விதமாக கையாண்டு நினைஞ்சாங்க, ஊர் மக்களுக்கெல்லாம் தகவல் சொல்கிறாங்க எல்லா ஜமாத்துகள்லையும், அப்போ தாமுக எஸ்டிபி சுன்னத் ஜமாத்து எல்லாத்தையும் போய் இது மாதிரி நாங்கள் உங்களுக்கு தெரியும் உள்ளூர் மக்களை கொண்டு இது உண்டாக்குனது, அதை வந்து வெளியூர்லேருந்து வந்து அவங்க கைப்பற்ற வர்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஊர் ஜமாத்தாரெல்லாம் வந்து எச்சரிக்கை பண்ணி இங்கே அந்த வழியாக ஊரில் சங்கு பள்ளியாசில் சங்கு ஊதி ஆளுகளை கூட்டிடுவோம்னு எச்சரிக்கை பண்ண பிறகு களைஞ்சு போயிட்டாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், அப்படி இல்லாட்டது கூட்டப்பட்டிருக்கும் கூட்டுக்கு தான் போனாங்க,
அவங்க நோக்கம் என்னன்னு கேட்டா, நமக்கு இல்லைன்னா பிரச்சனை ஆகுனா பூட்டி விட்டுருவாங்க. அவங்க ரொம்ப சமயோசிதமா நடந்து என்ன செய்யல, பூட்ட விடாம அதை ஆக்கிட்டாங்க. இப்ப அது அவங்கள்ட்ட இருந்து கொண்டு இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, இந்த பள்ளிவாசல்ல இருந்து ஒரு இடம் இன்னொரு இடம் வாங்கினாங்க. இந்த ஜமாத் சார்பாக இன்னொரு இடம் ஒன்று விலைக்கு வாங்கினாங்க, 400,000 ரூபாய்க்கு ஒரு இடம் வாங்கினாங்க. அந்த இடம் ஜமாத்துடைய பணத்திலிருந்து அக்கௌண்ட்ல பேங்க்லேருந்து போட்டு அந்த பணத்தை எடுத்து தான் இதை வாங்கினார்கள். டிஎன்டிஜி அக்கௌண்ட் இருக்கிறது, அந்த அக்கௌண்ட்டை இவங்க தான் ரன் பண்ணி கொண்டிருந்தார்கள். கிளையாக இருந்ததுனால அதில் இருந்த பணத்தை எடுத்து தான் இந்த இடத்தை வாங்கினார்கள்னு சொல்லி அந்த இடத்த எங்களுக்கு தந்துரு, அதை தந்துருங்கன்னு கேட்குறாங்க. அவங்கள்ட்ட போய் அது எங்கள் காசில் வாங்கினது தந்துருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த இடத்த பேங்க்லேருந்து தான் வாங்கினங்கிறீங்க. இந்த அருக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு, அதாவது அந்த மொத்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டாங்க அவங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன வருதுன்னு கேட்டால், அந்த பேங்க்ல இருந்து 400,000, 300,000, 2,00,000 டிஎன்டிஜி காசு எடுக்கப்படவே இல்லை. அந்த பேங்குடைய ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள். இப்போ வந்து ஜூன் மாதம் எடுத்துக்கிறங்க, அவங்க வாங்கினது ஜூலை 2 வாங்கியிருக்கிறாங்களா வழங்கிக்கிறேன். ஜூலை 2 வாங்குறாருந்தா ஜூன் மாதத்தில் பணம் எடுத்துருக்கணும் இல்லையா. ஜூன் மாதத்தில் வந்து பணம் எடுத்துருக்குறாங்க. எதுக்கு எடுத்துருக்குறாங்கன்னு கேட்டால், 15,500 என்று சொல்லி அது வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா, இது வந்து 12/6/22 அதில் வந்து பணம் எடுத்துருக்குறாங்க. ஒரு வந்து ஒன்று சம்பளம், ஒரு இமாமுக்கு போனஸ், அவருக்கு போனஸ் ரமலான் மாதம் நினைக்கிறேன், போனஸ்னு சொல்லி ஒரு 15,500 எடுத்துருக்குறாங்க. அதில் வந்து வாங்கின அந்த அவங்க பேங்க் இருப்புலேருந்து எடுத்தது எவ்வளோன்னு கேட்டால், 173,197 ரூபாய் இருக்கிறது. அதில் ஒரு 15,550 போனஸ் முதல்ல இருந்தது 241,000, 400,000 இருக்கலை, 241,000 தான் 5வது மாதமே இருக்குது. அதில் 5வது மாதத்தில் இருக்க அது பிறகு வந்தது போடவும் இல்லை எடுக்கவும் இல்லை. 6வது மாதத்தில் வந்து 188,000 எதனால் ஆகுதுன்னு கேட்டால், இந்த 15,500 எடுத்துருக்குறாங்க பாருங்கள், 241,000 அந்த தொகை. இது தொகை நடுவில் ஒரு பாருங்கள், அதெல்லாம் வந்து இவங்க வந்து எடுத்தது எதுக்கு எடுத்துருக்குறாங்க, 15,550 எடுத்துருக்குறாங்க 5வது மாதத்தில். 6வது மாதத்தில் மறுபடியும் 15,200 அப்துல் ரஹீம் ரஹ்மான் போட்டு எழுதியிருக்கு பாருங்கள், இமாமுக்கு வேண்டி 15,500 எடுக்கிறாங்க. அதே மாதத்துலேயே இன்னொரு 10 நாள் கழித்து 15,500 எடுக்கிறாங்க. அது ஒரு மாதத்துலேயே இமாமுக்கு 2 தடவை எடுக்கிறீங்கன்னு வரும்ல, அதுக்கு விவரமாக போனஸ்ன்னு ப்ராக்கெட்டில் குறிச்சிட்டாங்க. அந்த இமாமுக்கு கொடுத்த சம்பளம் 15,500, இன்னொரு 15,500 இமாமுக்கு ரமலான் வந்தால் போனஸ் கொடுப்பாங்க இல்லையா வருஷத்தில், அந்த போனஸ்ன்னு எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் எடுத்த பிறகு ஜூலை மாதம் ஜூன் மாதம் இருந்த தொகையை 173,000 இருக்கலை. ஜூன் மாதம் இருந்த தொகையை எவ்வளவு, 173,197 ரூபா 85 பைசா, 85 35 ஒரு பைசா இருக்குது. அப்போ இந்த 100,000 இருந்ததே 173,000 எப்போ, ஜூன் மாதம், ஜூனில் இருந்தால் தானே ஜூலை எடுத்து வாங்க முடியும். அப்போ ஜூன் மாதத்தில் இருந்த இருப்பு 173,000 ஆச்சா, சரி. அவங்க ஜூலைலாம் வாங்கியிருக்காங்க, ஜூலை கணக்கு பாருங்கள், ஜூனை நல்லா யாபத்தில் வச்சுக்கிறோங்க. ஜூலையில் இருந்தால் பாருங்கள், ஜூலையில் என்ன வருதுன்னா, அந்த 171,000 இருக்குல்ல அதில் ஒரு 15,500 எடுத்துருக்குறாங்க. அதுவும் அப்துல் ரஹ்மான் இமாமுக்கு தான் எடுக்கிறாங்க. அது 7வது மாதம், 2வது 2வது தேதி ஒன்றுமே பண்ணலை. ஜூனுக்கு பிறகு எந்த ஒரு பணம் போடவும் இல்லை, பணம் எடுக்கவும் இல்லை. எதுக்கு எடுக்கிறாங்க, 11/7 தான் எடுக்கிறார்கள், எவ்வளவு 15,500 எடுக்கிறார்கள். அப்படி எடுத்ததுனால 157,000 இருந்ததே. நீ என்றைக்கு அந்த சொத்து வாங்கினாங்கன்னு சொல்கிறியோ அந்த அந்த இடைப்பட்ட காலத்தில் இருந்த காசு எவ்வளோண்டா, 173,000 இருக்கிறது. இந்த ஜூலைக்கு வந்துட்டேன்னு சொன்னால் இதெல்லாம் எப்போன்னு கேட்டால், அந்த சொத்து வாங்கினதுக்கு பிறகு உள்ள தொகை, வாங்கின பிறகு அதே தொகை இருக்கிறது கலியை காணாம். அதாவது சொத்து வாங்குறதுக்கு முன்னாடியும் அதே தொகை தான் இருக்குது, சொத்து வாங்கினதுக்கு பின்னாடியும் அதே தொகை தான் இருக்கிறது. எது குறைஞ்சிருக்கிறது, இமாமு கொடுத்த சம்பளம் தான் குறைஞ்சிருக்கிறது. அவன் இமாமுக்கு சம்பளம் கொடுத்துட்டாங்க. அப்புறம் குர்பானி ஃபண்டு அப்படின்னு சொல்லி ஒரு 2,900 ரூபா வந்து போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜக்காத்து ஃபண்டுன்ட்டு 7,100 ரூபா போடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னமோ போட்டிருக்காங்க சரியா, அது ஒன்று போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டது தான். இந்த போட்டது எடுத்தும்போது கடைசியாக எவ்வளோ இருக்குன்னு கேட்டால், 7வது மாதத்துடைய லாஸ்ட்டில் இருந்தது 170,000. அப்போ 6வது மாதத்துலேயும் 170,000 தான் இருக்கிறது, 7வது மாதத்துலேயும் 170,000 தான் இருக்கிறது, 400,000 இருக்கவே இல்லை. இந்த நீ சொன்ன காலகட்டத்தில் அவங்க அந்த சொத்து வாங்கினதே ஜூன் மாதம் 2வது தேதின்னு உங்களுக்கு பத்திரத்தை காட்டியாச்சு. என்ன எடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டால், அந்த இமாமுக்குரிய சம்பளம் தான் மாதம் மாதம் எடுக்கப்படுது. அந்த அக்கௌண்ட்லேருந்து எடுக்கிற பணமெல்லாம் என்னன்னு கேட்டால்,
இமாமுக்குரிய சம்பளம் இமாமுக்குரிய சம்பளம் மட்டும்தான் எடுக்கப்பட்டிருக்கே தவிர மீதி பணமெல்லாம் அப்படியே இருக்குது. அப்போ டிஎன்டிஜே காசை வைத்து வாங்கலன்னு தெரிஞ்சும் கூட லைவ்ல வந்து உட்கார்ந்து கொண்டு ப்ரிப்பேர் பண்ணி பேசும் பொழுது அவங்க மக்கள் நம்பினால் போதும் என்கிற வகையில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா பச்சையா புழுகிறாங்க. எப்படி புழுகிறாங்க? இது வந்து எங்களுக்கு சொந்தமான பணத்தை எடுத்து தான் வாங்கினது, அவர் என்ன கள்ளத்தனம் பண்ணார்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி அவரையும் அவருடைய குடும்பத்தினரையும் ரொம்ப இல்லியாஸ் என்பவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கேவலமாக இழிவாக பேசி அவங்கள ஏதாவது களவாணிகள் போல சித்தரித்து பேசுனீங்களே, அந்த ஆதாரத்தில் போட்டப்புறம் மூஞ்சில் கறியை பூசி நிற்கிறீங்களே, என்ன அதுக்கு என்ன உங்கள்ட்ட பதில் என்ன? எப்போ 4 லட்சம் ரூபா எடுத்தான் அந்த ஊர் மக்களுடைய அதுக்குன்னு வசூல் பண்ணி அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க, அதை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க தெளிவாக ஒன்று சொன்னாங்க, இந்தாப்பா பல வருட்டையும் வசூல் பண்ணணும், டிஎன்டிஜேன்னு நாங்கள் வசூல் பண்ணலை, எங்கள் சொந்தம் பந்தம் எல்லாருமே கொடுத்துருக்குறாங்க. இப்போ நீங்கள் வேணால் ஒரு அறிவிப்பு செஞ்சிடறோம், யார் டிஎன்டிஜேக்காக கொடுத்தீங்களோ அவங்க அந்த பணத்தை திருப்பி வாங்கி கொள்ளுங்கன்னு அறிவு போட்டுருணும். அவங்க வந்து வாங்கிட்டு போட்டுன்ட்டாங்க, ஒருத்தர் வந்து வாங்கவே இல்லை. அப்போ டிஎன்டிஜிக்கு யாருமே கொடுக்கல, அந்த ஜமாத்துக்காகத்தான் அந்த உள்ளூரில் சேவை செய்வதற்கு கொடுத்தாங்களே தவிர ஒரு இயக்கத்திற்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, அடுத்த வாரம் ஒரு இடத்துல போய் செட்டு போட்டுக்கிட்டு சும்மா பார்த்தீர்களா மக்கள் எல்லாம் எங்கள் பக்கம் அவங்க எது காத்தாடுகிறதுன்னு சொல்லி சும்மா பார்ப்பேன். ஆமாம், பிரியாணி போட்டு சும்மா நடத்துனாங்கல்ல, அது உண்மை என்னது? அவங்க அந்த ஆளுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா அதை எடுத்து போட்டு இதில் அந்த படத்தை போட்டு இதில் காட்டுற எல்லாருமே வெளியிருக்காரங்க. நீ வந்து உள்ளூர் மக்கள் ஆதரவுங்கிறீங்க, அந்த ஒவ்வொரு இப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் ஃப்ரேமாக எடுத்துருக்குறோம், இந்த ஃப்ரேம் இது ஒரு ஃப்ரேம் அதில் உள்ளது, இந்த ஃப்ரேமை நீங்கள் பாருங்கள், இந்த ஃப்ரேமில் வந்து 3 பேர் சிவப்பு கலர் போட்டிருக்கு பாருங்கள், அந்த 3 பேர் தான் கொடிக்கால் பழைய ஆளுக்கு, இவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இந்த இவ்வளோ பேரில் கொடிக்கால் பழைய எத்தனை பேர், அந்த கொடிக்கால் பழைய இருக்கிறத மார்க் பண்ணி தாங்கன்னு நம்ம நிருபரை அனுப்பி இதை கேட்டு பல பேர்கிட்டையும் விசாரித்த வகையில் இந்த 3 இந்த சிவப்பு கட்டுறம் காட்டுறோம்ல அந்த 3 பேர் தான் இந்த கூட்டத்திலேயே கொடிக்கால் பழைய ஆளுக்க, மீதெல்லாம் யார்? உள்ளூர் மக்கள் பயங்கர சப்போர்ட்டான், அங்கேருந்து குதிச்சாங்க ஒரு வாகாயத்துலேருந்து. நீ என்ன செஞ்ச, பிரியாணி போடுறோன்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்லேயும் ஆட்களை வேன்லையும் கார்லையும் கொண்டு வந்து உன்னால் சேர்க்க முடிஞ்சதே இதுதான். சரி, ஒரு படம் ஆச்சா, இந்த ஒரு படம் மட்டும் நினச்சிக்கூடாதுல்ல, அடுத்து ஒரு படத்தில் பாருங்கள், இது இது வந்து ஒரு ஒரு இதை கூட விடலை, இந்த படத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அதை 4 பேர் ஒருத்தர் நிற்கிறாரு, 3 பேர் உட்கார்ந்துருக்குறாங்க, இந்த 3 பேர் தான் கொடிக்கால் பழைய ஆளுக்க, இந்த இவ்வளோ இந்த இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் தான் கொடிக்கால் பழைய ஆளுக்க, மீது எல்லோரும் வெளியூர் ஆளுக்க. அந்த வெளியூர் ஆளுக்க கூட யார் எவருன்னு சொல்லி எழுதி தட்டுமான்னு கேட்டாங்க, இல்லை எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு தான் இந்த ஜமாத்தில் பயணித்ததுனால எந்தெந்த கிளையை சேர்ந்த கூட எங்களுக்கு சொல்ல முடியும்ட்டாங்க. அது வேணாம், நீங்கள் கொடிக்கால் பழைய ஆட்களை மட்டும் சொல்லுங்கள் என்று நாங்கள் மார்க் பண்ணிக்கிட்டோம். அடுத்து 3வது ஒரு படம், இது இன்னொரு கோணத்தில் காட்டினது, எதையுமே விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். இந்த பெண்கள் பகுதியை மட்டும் காட்டல, அது முதுகத்தான் காட்டுறாங்க, நம்மளும் அது பெண்கள் எடுத்து காட்டக்கூடாதுங்கிறனால விட்டுட்டோம், அதுவும் அது வெளியேந்து வந்த ஆளுக்கு தான். அப்போ இதில் இருந்திருக்கே 4 பேர் பாருங்கள், இந்த சிவப்பு கலர் போட்டிருக்கோம்ல, இந்த 4 பேர் தான் கொடிக்கால் பாளையத்தை சேர்ந்தவர்கள், அந்த 11 குடும்பத்தை சேர்ந்தவங்க, அந்த எல்லாம் சேர்த்து மீதி எல்லாருமே யாருன்னு கேட்டால் அம்புட்டு வெளியூர்லேருந்து வேனில் கொண்டு இறக்கிக்கிறாங்க. அதே நாளில் வந்து அவங்க சும்மா நடத்தியிருக்கிறாங்க, அந்த வீடியோவை பார்த்தா அவன் நிறைஞ்சு வழிகிறது பள்ளிவாசல், இதுக்கு முன்னாடி பிரிவதற்கு முன்னாடி எவ்வளோ இருந்தார்களோ அதே இதை கொஞ்சம் கூட அந்த 11 பேரை தவிர எல்லாரும் அங்கே இருக்கிறாங்க. இது அந்த பள்ளிவாசல், எந்த பள்ளிவாசலேருந்து டிஎன்டிஜே வெட்டி விட்டாங்களோ அந்த பள்ளிவாசல் தான். எந்த நேரத்தில் இவங்க ஜும்மா நடத்த வெளியூர் ஆளுகளை வச்சு நடத்துகிறா சொல்கிறாங்களோ, 4, 4, 8+3, 11 பேர், ஒரு 3, 4, 8, 1 மொத்தம் 11 பேர் தான் கொடிக்கால் பழைய ஆளுக்க, இதில் 11 இருக்கிறாங்க. இந்த பள்ளியில் ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கா, உள் பள்ளி நிறைஞ்சிருக்குது, அது இவ்வளோ தான் இப்போ வரக்கூடிய தோக்கட்டும், அப்புறம் வெளியே நிறைஞ்சிருக்குது, மிஸ்ஸிங் இதை 11. அப்போ அந்த மாதிரியான ஒரு இது இருக்குது. எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்டால், இது இது என்ன மாதிரியான ஒரு வழிமுறை, இது என்ன, எங்கேருந்து இது எடுத்தீங்க? குரான் ஹதீஸ் அடிப்படையில் செயல்படணுங்கிற ஒரு ஜமாத்தில் வந்து இந்த சட்டம் எங்கேருந்து இங்கே எடுத்தீங்க? ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன, களவாடுவது சுருட்டுவது என்பது ரத்தத்தில் ஊறி போயிருக்கா இல்லையா? அப்போ சிறுவர்களில் திங்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உங்கள் ரத்தத்தில் அது ஆயிடுச்சே, இந்த அடித்து திங்கிறதுக்கு தானே எல்லா திட்டமும் போடுறீங்க, அந்த மெயின் செட்டில் அப்படி அது உண்மையாக இருந்தால் தாங்க இதெல்லாம் செய்ய முடியும். அநாத சொத்தையே திங்கணுங்கிற அளவுக்கு மெயின் செட் ஆனவனுக்கு தான் எவன் சொத்தை ஒரு கத்திரிட்டான்னு முதல் தடவை திருடும்போதான கூச்சம் இருக்கும், போய் வெக்கமாக இருக்கும், அதை ஒரு 2 தடவை திருடி பழகிட்டான்னு வைங்களேன், அது எல்லா திட்டம் ஒன்று எதனா என்ன அப்படின்னு ஆயிடுவானா இல்லையா? அப்போ அது திருடி திருடி பழகுனதுனால தான் உங்களுக்கு என்ன செய்யுது, அடுத்தவன் சொத்து அடுத்தவன் இடம் பேருடைய உணர்வு அவனுடைய மானம் ரசூலை எச்சரித்தாங்கள இறுதி ஹஜ்ஜில், அவங்களுடைய உங்களுடைய பொருள் உங்களுடைய உடைமை உயிர்கள் எல்லாம் வந்து இந்த மாதத்தை போல புனிதமானது, இந்த மண்ணை போல புனிதமானதுன்னு சொன்னாங்களே,
அந்த மாதிரியான ஒரு விஷயத்திலாம் விளையாடுறீங்க, அவங்களுடைய மானத்தை பறிக்கிறீங்க, அவங்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுறீங்க. இதெல்லாம் மறுமை நாளில் கடைசி கட்சியில் சார் புளிந்து சொன்னார்களே, அதை வந்து மீறுறாங்களா இல்லையா? இதுக்கு மார்க், எனக்கு மார்க் ரீதியாக அதுக்கு பதில் சொல்லணும். உனக்கு பத்தவ கொடுக்கும் இந்த மாதிரி செய்யலாம் என்பதற்கு உன்னுடைய குரான் அதிச்சு ஆதாரம் எது, அதை காட்ட முடியுமா? இல்லை, குரான் அதிச்சு கண்டிக்க தான் செய்கிறது. இது அமானியத்தை ஒப்படைச்சிருங்கன்னு சொல்கிறது. உனக்கு உரியது இல்லை, உனக்கு உரியது கிடையவே கிடையாது. அப்போ அந்த மாதிரி கொடிக்கால் பாளையத்தில் செஞ்ச இதெல்லாம் என்ன காட்டுது? இவங்க வந்து காசு பணம் சொத்து என்று சொன்னால் எந்த ரேஞ்சுக்கும் இறங்குவார்கள். பள்ளியில உட்கார்ந்துருப்பார், போடி நாயக்கு ஒரு ஆசிரியர் தாதியோட சொந்த ஊருங்கிறதுனால அவர் அங்க இருப்பார். ஐவேல தொழுது நடந்துகிட்டு இருந்த பள்ளி அது. இவர் இப்படி பேசின உடனே இரவோடு இரவா வந்து பழைய கூட்டில உடச்சி மாற்றி போட்டுட்டு இன்றைய வரைக்கும் அஞ்சு வேலை தொழுகை நிறுத்தி விட்டு ஜும்மா மட்டும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. மார்க்கத்தை பேசும்போது கூட இவர்கள் வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி மார்க்கத்தை பேசினா உள்ள அனுமதி மாற்றி பேசினா அவங்க கொள்கைக்கு அவங்க தலைவருக்கு எதிராக பேசிட்டாரு, அதனால வெளிநிறுத்திக்கு போடுறோம்னு இந்த செயல்பாட்டை செயல்படுறாங்க. இந்த செய்தியும் பதிவு வச்சிடணும். இதையும் இதுலயும் வழங்கிதா அந்த ரஞ்சர் இருக்கிறாங்க. அடுத்து அதாவது எந்த ஊர் சொன்னீங்க? போடி நாயக்கனூர்ல உள்ள பள்ளிவாசலையும் பூட்டி வச்சிருக்கிறாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டா பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை. பாண்டிச்சேரியில சுல்தான்பேட்டைங்கிற ஒரு ஏரியா இருக்கிறது, அங்க ஒரு பள்ளிவாசல் வந்து இருக்கிறது. அது டிஎன்டிஜிக்கெல்லாம் முன்னாடி இருந்தே அவங்க வந்து தாமுக்கால பயணித்தவர்கள், பிறகு நமக்கு தகுதிக்கு ஒரு வேணும்னு சொல்லி அவங்க ஒரு ட்ரஸ்ட்டை ஆரம்பித்து அந்த ட்ரஸ்டின் பேரில் என்ன செய்கிறாங்க, ஒரு இடம் வாங்கி பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க. அதில் வந்து நம்ம தௌஹீத் கொள்கையில் நம்ம தான் கரெக்டாக இருக்கும்னு தெரிந்து கொண்டு தௌஹீத் ஜமாத்தாக செயல்படுவதற்காக அவங்க நம்மகிட்ட செயல்பட்டு வந்தாங்க. பிறகு சில பிரச்சனைலாம் ஏற்பட்ட பிறகு ரெண்டு நிர்வாகம் வருது, குழப்பம் வருதுன்ற உடனே அந்த பள்ளிவாசலை வந்து வாடகைக்க வேண்டி அந்த இடத்த வந்து டிஎன்டிஜிக்கு வாடகை ஒரு அடையாள வாடகையை வைத்து கொண்டு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க. அதே நேரத்தில் வந்து எந்த நேரத்தில் உங்களுக்கு நமக்கு ஒத்து வரலையோ அந்த நிமிஷமே எந்த எக்ஸ்கூஸும் சொல்லாமல் வெளியேறிவிட வேண்டும் என்று அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அக்ரிமெண்ட் போடும்போது ஒப்பந்தத்தை நிறைவேற்ற வேண்டாமா என்றெல்லாம் வந்து டயலாக் விட்டுட்டு இருக்கிறாங்க. ஒப்பந்தத்தில் பாதியை பேசுகிறாங்க, பாதியை விட்டுறாங்க. அல்லாஹ் குர்ஆனில் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னா அஃ தூமினூன பாலில் கிதாப் ஓ தக்ஃபுரூன பாலின், ஒப்பந்தத்தில் குர்ஆனில் வேதத்தில் சிலதை ஏற்று சிலதை மறுக்கிறீர்களா அப்படின்னு கேட்குறான். ஒப்பந்தம் போட்டதை என்ன, டிஎன்டிஜியில் செயல்படலாம் என்பது பாதி ஒப்பந்தம். இன்னொரு பாதி ஒப்பந்தம் என்ன, எப்போ உங்களுக்கு நமக்கு ஒத்து வரலையோ அப்போ நம்ம வெளியேற சொன்னால் நீங்கள் வெளியேறும், எந்த எக்ஸ்கூஸும் கேட்கக்கூடாதுங்கிறது ஒன்று. ரெண்டாவதாக அதில் எந்த மாதிரியான கட்டுமான பணிகள் எது செஞ்சிருந்தாலும் சரி அதை அப்படியே போட்டுவிட்டு போய்விட வேண்டும், எந்த மாற்றம் செய்வதாக இருந்தால் எங்கள்கிட்ட பர்மிஷன் கேட்க வேண்டும் என்றெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டில் போட்டிருக்கிறாங்க. இந்த ஆதாரங்களையும் பாண்டிச்சேரி பள்ளி நடந்தது என்னன்னு சொல்லி அவங்களுடைய வீடியோக்கள் ஆதாரங்களையும் இவங்க செஞ்ச தெல்லு முன்கள் எல்லாத்தையுமே எவிடன்ஸுகளோட சான்றுகளோடு உங்களுக்கு அதை வெளியிட்டிருக்கோம். அந்த லிங்க் இந்த இடத்துல அந்த லிங்கை போட்டு விட்ருவோம். அப்போ என்னென்னு கேட்டால் அந்த பாண்டிச்சேரி விஷயமாக அந்த இடத்துல போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் காலி பண்ண சொன்னால் போயிட வேண்டியதானே, ஒப்பந்தம் அப்படி தானே இருக்குது, சரி போயிடுறோம் அப்படின்னு போகலாம், அல்லது சின்ன ஒரு அவகாசம் கேட்கலாம். அந்த அவகாசம் கூட தருவதற்கு தயாராக தான் இருந்தாங்க. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா இவங்க அது ஒரு பிரச்சனையாக்கி மக்களை திரட்டிட்டு வந்து வெளியூர்லேருந்து ஆள்களை கொண்டு வந்து அதில் தகராறு பண்ணி அந்த பள்ளிவாசலில் இடித்து அந்த பள்ளிவாசலில் கல்வெட்டு கல்வெட்டுலாம் உடைச்சி அங்கே வந்து கீழ்த்தரமாக ரவுடித்தனமாகலாம் நடந்து கொண்ட ஒரு காட்சி. அதுபோக அதுக்கு முன்னிலையாக இருந்த ஜின்னா என்பவர் வீட்டில் பொம்பளைகள்லாம் அந்த வெளியூர்லேருந்து குடியேறிப்பாங்களில் தூண்டி விட்டு வாசலில் ஆர்ப்பாட்டம்லாம் பண்ண வச்சு பெரிய கேவலப்படுத்தினாங்க. கடைசியில் என்னாச்சு, பிரச்சனை வந்தால் பூட்டிடுவான், அது பூட்டி கிடக்குது, கீழ் ஃப்ளோர் பூட்டி கிடக்குது. மேல் தலை இவங்க ட்ரஸ்ட்டு கையில் வச்சுருந்ததுனால அதில் எல்லா உடைகிறப்பினால அதே மக்களை கொண்டு ஜும்மா அன்றைக்கி நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கீழ் தேர்தலெலாம் முடிஞ்ச பிறன்ஷாலில் அது வந்து இவங்க கைக்கு வந்துடும். அவங்க கைக்கு போகிறது எந்த ஒரு எவிடன்ஸும் ஆதாரமும் இல்லை. அப்போ இந்த இதுக்கு இந்த சொல்றேன்னு கேட்டால் உங்களை வந்து அங்கே தங்குறதுக்கு அனுமதி இல்லை, பல நிர்வாகத்தை கடந்து வந்துட்டோம், அல்தாப் இருந்தார், நான் இருந்தேன், சுலைமான் இருந்தார், எல்லா நிர்வாகத்திலையுமே இருந்து தொடர்ச்சியாக செய்யப்பட்ட ஒப்பந்தங்களை நிறைவேற்றணுமா இல்லையா, அந்த ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் என்ன செய்யலை, அது அல்லாவுடைய ஆலயமாச்சே பிரச்சனையாக்குனா பூட்டுவானே என்று உங்களுக்கு தெரியாதா, அல்லது உங்களுக்கு உரிமை கொண்டாடுவதற்கு மார்க்கத்தில் ஏதாவது கிரவுண்ட் இருக்குதா உங்கள்கிட்ட, உங்கள் டிஎன்டிஜேங்கிற பேரை சொல்லி தான் வசூல் பண்ணானா அவன், அந்த பேரில் தான் அந்த கட்டிடத்தை கட்டுனானா, டிஎன்டிஜேனா என்னென்னு தெரியாது அந்த காலத்தில், அப்படியான காலத்திலும் கட்டி முடிச்சுட்டாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எதிராக இதெல்லாம் பண்ணாங்களே, இதெல்லாம் எதுக்கு சார், நான் இதெல்லாம் தொட்டு தான் காட்டுறேன், ஏன்னா லைவில் வந்து உங்களுக்கு அஞ்சு நாள் போட்டிருக்கோம், அது முடியுமான்னு சந்தேகமாக இருக்கு இப்போவே, அது தொட்டு தொட்டு காட்டுறேன். ஆனால் நீங்கள் கொஞ்சம் மெனக்கட்டு சிரமப்பட்டு
ஏன்னா உண்மையை விளங்கி நீங்கள் பயணிக்கணும். அதனால இந்த பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டை சம்பந்தமாக டிஎன்டிஎல் என்னென்ன போட்டாங்களோ எல்லாத்தையும் நீங்கள் பாருங்க, நான் என்ன போட்டேன் எல்லாத்தையும் பாருங்க, நான் போட்டதில் அவங்கள்ட்ட ஆன்சர் இருக்கான்னு பாருங்க, நீங்கள் அவங்க போட்ட எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேனான்னு பாருங்க. அப்போ அதிலிருந்து என்ன செஞ்சிடலாம், உண்மையை விளங்கி கொள்ளலாம். பாண்டிச்சேரியை பாருங்க, சுல்தான்பேட்டை விஷயத்தை பாருங்க, கோயில்பட்டு விஷயத்தை பாருங்க, துளசியாப்பட்டினத்தை பாருங்க, அதே மாதிரி வந்து பின்னத்தூரை பாருங்க, இப்படி எல்லா ஊர்களுடைய விஷயங்கள்லையுமே இவர்கள் புறையார பாருங்க, எல்லா அத்துமீறல் ஆக்கிரமிப்பு நான் என்ன அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் தான் அவர்கள் என்ன செய்கிறாங்க, செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் எதுக்கு ஆதாரமாக இருக்கு என்று கேட்டால், இவங்கள்ட்ட எந்த விதமான நீதி நேர்மையெல்லாம் கிடையவே கிடையாது. காசு துன்யாங்கிற ஒரு விஷயத்தில் தலைக்கு மேலே உச்சந்தலில் ஏறி இருக்கிறது. அப்போ இதுலேருந்து அந்த பணத்தை களவாடுவார்னு உங்களுக்கு இதுலேருந்து தெரியுதா தெரியலையா? இதில் அல்லாஹ்வுடைய பள்ளியில் இறையச்சம் வராதவர்கள் வந்து அதில் என்ன செஞ்சுருக்க மாட்டார்கள். அப்போ இதெல்லாம் வச்சு எல்லாத்தையும் கோர்த்து எல்லாத்தையும் இணைத்து நீங்கள் பார்த்தா தான் என்ன செய்யும், இதனுடைய எதார்த்தம் உங்களுக்கு விளங்கும். அப்போ அது உங்களுடைய பொருளாதாரத்துக்கு இது ஒரு காரணமாக. அடுத்து பேர் இன்னொன்று பாருங்கள், பூந்தமல்லியில் வந்து ஒரு பள்ளிவாசல், அது ஒருத்தங்க வந்து இடம் கொடுத்துருந்தாங்க, ரெண்டு இடம் கொடுத்துருந்தாங்க, ஒரு வாடகைக்கு ஒன்று வாடகை இல்லாமல் கொடுத்துருந்தாங்க. அதில் ரெண்டு சும்மாவெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. நடந்து கொண்டு இருக்கும்போது அவங்க வந்து யாரோடையும் சேரவெல்லாம் கிடையாது, டிஎன்டிஜிலாம் பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. அல்தாஃபியோட அவங்க போக கிடையாது, நம்மளோடய அவங்க வர கிடையாது, டிஎன்டிஜிலாம் பயணித்து கொண்டு இருக்கிறார்கள் அவங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த பெருநாள் அறிவிப்பு செய்கிறாங்க, பிறை பார்த்தாச்சு, அன்னைக்கு பெருநாள் கொண்டாடாமல் அடுத்த நாள் கொண்டாடிக்கிறங்க, நோன்பு விட்டுருங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. இதுதான் எங்கள் மெயின் பிரச்சனை, எங்கள் பிரச்சனை ஆகுறது, இதை ஏற்றுக்கிற மாட்டோங்கிறாங்க. மாவட்டத்திலேருந்து வந்து மண்டையெல்லாம் கழுவுறாங்க, அது நிர்வாகம் சொன்னால் கேட்கத்தான் வேணும், கட்டுப்படணுங்கிற அந்த பயம்லாம் பண்ணுறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூலை சொல்லிட்டாங்க, பிறை பார்த்து நோன்பு வைக்க சொன்னாங்க, பிறை பார்த்து நோன்பு விட சொன்னாங்க, பிறை பார்த்து பெருநாள் கொண்டாட சொல்லிட்டாங்க. இப்போ வந்து பிறை பார்த்தாச்சு, நீங்கள் நாளைக்கு நோன்பு விட்டு நாளை கழிச்சு பெருநாளுங்கிறது பெருநாள் கிடையாது, மறுநாளுங்கிறது ரமலான் ஷபால் கிடையாது, பெருநாளுடைய தினத்துடைய பரக்கத்து கிடைக்காது அப்படின்னு சொல்லி அவங்க மறுத்துட்டாங்க. மறுத்து அவங்க தனியாக பெருநாள் தொழுகையை பிறை பார்த்த அன்னைக்கே வெள்ளிக்கிழமை நடத்தி விட்டார்கள். வியாழக்கிழமை நைட்டு பிற பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை பெருநாள் தொழுகை நடத்திட்டாங்க. இவங்க சனிக்கிழமை தான் பெருநாள்னு சொல்லி டிஎன்டிஜில் அறிவிக்கிறாங்க. இந்த பிறை அறிவிப்பு தனியாக வருது, இவங்க செஞ்ச கள்ளத்தனங்கள் எல்லாம் அதை மறுத்துட்டாங்கல்ல, சரி ஹதீஸில் உள்ளபடி செஞ்சிட்டாங்க சரி அப்படின்னு போயிருந்தாங்கன்னா ஒரு பஞ்சாயத்தும் கிடையாது. எப்படி நாங்கள் நிர்வாகத்தில் ஒன்று அறிவிக்கும் பொழுது எப்படி நீங்கள் மீறுவது? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு விட நீங்கள் நிர்வாகம் பெருசானலாம் அவங்க கேட்டிருக்காங்க. பெரிய பிரச்சனையான பிறகு அவங்க நினைச்சாங்க, இப்படியானவர்கள் நான் தர விரும்ப மாட்டேன், அது பெரிய சம்பவம், அது அதுவும் விரும்பி வளைக்கியிருக்கேன். பூந்தமல்லி விஷயத்துலேயும் அந்த பாதிக்கப்பட்ட அந்த இடம் கொடுத்த சகோதரியுடைய உள்ள குமுறல் அவங்களே தொகுப்பாக எல்லாம் பேசியிருப்பாங்க, அதுகளையும் நீங்கள் அதில் பார்க்கலாம் அந்த அந்த லிங்க்கில். அப்போ அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, காலி பண்ணி அதை பூட்டை வச்சு அதில் ஒரு பிரச்சனையாக்கி அதை வந்து ஜனமாத்து கட்டுப்படாட்டி நடவடிக்கை தான் எடுப்போம்னு சொல்லி எடுத்த காட்சியை பார்க்குறோம். அதுக்கப்புறம் எங்களுக்கும் ஆள் இருக்குன்னு காட்டுவதற்காக என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால், அடுத்த நாள் சனிக்கிழமை பல பகுதிகளில் இருந்து ஆட்களை பட்டூர்லேருந்து அங்கேருந்து கொண்டாந்து இறக்கி நாங்களும் பெருநாள் தொழுவோம்னு தொழுதாங்க. அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, மார்க் அடிப்படையில் கூட ஒருத்தங்க வந்து ஒரு கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் உடனே நடவடிக்கை எடுக்கிறதா, குரான் ஹதீஸ் சொல்கிறதா, நீங்கள் சொல்கிறது சரியாண்டு வந்தால் குரான் ஹதீஸ் இப்படி நடப்போன்னு ஒருத்தர் நடந்தாண்டா வரவேற்கணுமா, இது நடவடிக்கை எடுக்கிற விஷயமா? அந்த அவங்களுக்கும் அநீதி இழைச்சிங்க, என்னென்ன அநீதி இழைத்தீர்கள் என்பது விஷயத்தையெல்லாம் அந்த பூந்தமல்லி சகோதரியை வீட்டு ஆடியோவாக பேசி எனக்கு அனுப்பி அதை நான் இணைஞ்சிருக்கிறேன், என்னுடைய லைவ்லேயும் சொல்லியிருக்கிறேன். அந்த லிங்க்லையும் போய் இதை நீங்கள் முழுமையாக பார்த்துக்கொள்ளுங்கள். இதெல்லாம் ஒரு விஷயம். அப்போ பூந்தமல்லி சம்பவம் இப்படி நடந்திருக்கு. அப்போ எல்லாம் கூடுதலாக மேடவாக்கம் பக்கத்தில் வெள்ளக்கல்லு ஒரு ஏரியா இருக்குங்க. சரி, இந்த பகுதியில் வெள்ளக்கல்லு தவுகிஜமாத்துடைய கிளை வெள்ளக்கல்லு நடந்துட்டு இருக்கு. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாவே வாடகை வாங்காம இலவசமா கொடுத்துருக்காங்க, நீங்க நடத்திக்கங்க அப்படின்னு சொல்லி. இத்தனைக்கும் அந்த கரண்ட் பில் முதல் கொண்டு அந்த குடும்பத்தாரே கட்டிடுவாங்க, அவங்களுக்கு எந்த வித செலவுமே வைக்கல, தவுகி ஜமாத் எந்த செலவுமே கிடையாது, பணி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. மாடியை கொடுத்துருக்காங்க, நல்லபடியாக போய்கிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இவர்களுடைய இந்த சூழ்ச்சிகள் இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்காம அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, அந்த லாக்டவுன் நேரத்துல மக்கள் நிறைய சிரமப்படுறாங்க, அப்ப நம்ம வந்து இவங்க இன்னும் வேலையே செய்யாம இருக்காங்களே, தவுகி ஜமாத்துல இருந்து ஒரு பணியுமே நடக்காம இருக்கு, வர்க்கர்ஸ் கூட்டியே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, நீங்க காலி பண்ணிடுங்க, நாங்க வந்து நாங்களே நடத்திக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வராங்க. கூடுதலா என்னன்னா, நாங்க வெளியூர் போறோம், அதனால எங்களால உங்களை வச்சு பராமரிக்கவும் முடியாது, நாங்க கூட்டி போட்டாலும் போட்டுக்கிறோம், நீங்க காலி பண்ணுங்கன்ற நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க அப்படி வந்த உடனே தவுகி ஜமாத்துடைய காஞ்சி மாவட்ட தலைவர் போய் என்ன கேட்கிறாரு, இந்த பள்ளி வந்து நீங்க வந்து நான் சும்மா தானே கொடுத்துருந்தீங்க, இடத்தையும் எங்களுக்கே சும்மா எழுதி கொடுத்துருங்க, உங்களுக்கு நன்மை தானே, அந்த அடிப்படையில் கேட்கிறாரு.
உங்களுக்கு இந்த இடத்தை எங்களுக்கு எழுதி கொடுத்துருங்க, அது உங்களுக்கு நன்மையா தானே போகும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அந்த குடும்பத்தார் அவர்கள் ரொம்ப மனக்குமுறலோட அல்லாவுடைய பள்ளிக்காக கொடுத்த ஒரு இடத்த இப்படி சொந்தமா ஆட்டையை போட பாக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வெறுத்து ஒதுக்கி, அதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, அந்த இடம் யாருதுன்னா எக்மோர் சாதிக்கு இருக்காருலன்னா அவருடைய அக்காவுடைய வீட்டுக்காரோடைய இடம் அது. அவரு எக்மோர் சாதிக்கு மூலமா பரிந்துரை போகுது, இந்த காலி பண்ணாம எங்களுக்கே கொடுங்க அப்படின்னு சொல்லி போகும்போது அவங்க மச்சா என்ன சொல்லிட்டாருன்னா, நீங்க இதை காலி பண்ணி தான் ஆகணும், இதுக்கு மீறி நீங்க பேச வந்தீங்கன்னா குடும்ப உறவு அறுத்து போயிடும் அப்படின்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணதுனால அந்த இடத்த காலி பண்ணி கொடுத்தாங்க. இப்ப அவங்க தனிப்பட்ட முறையில எந்த அமைப்பும் சாராம இருந்து செயல்பட்டுகிட்டு இருக்காங்க. அந்த பள்ளியை மீட்கும் போது நம்மளும் ஒரு ஆளா இருந்ததுனால அந்த செய்தி நமக்கு கிடைக்கப்பட்டுச்சுன்னு. இதுலயும் வந்து ஒரு இதே மாதிரி தான், வாடகை கொடுத்த இடம் இருந்தாலும் காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி பிடிவாதம் பிடிச்சி அவங்களுக்கு எல்லா இடங்களையும் பண்ணி அந்த எல்லாத்தையும் பிரிச்சுட்டு போய் இடைஞ்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்பயும் அதை கைப்பற்ற முடியலன்னா எக்மோர் சாதிக்கு நிர்வாகி சம்மந்தப்பட்ட குடும்ப விஷயமா போச்சு. என் குடும்பத்தில் பஞ்சாயத்தை பேர் அதை மட்டும் விட்டுருங்கன்ற ஒரு சொன்ன காரணத்தினால விட்டுருக்குறாங்க, இல்லாட்டி அதை இன்னும் பிடி போட்டு போயிடுவாங்க. அந்த இடத்துலையும் பூட்டை போட்டு என்ன செய்வாங்க, அதாவது பள்ளிவாசல்ங்கிறது வந்து நீங்கள் இலவசமாக கொடுத்தாலும் சரி வாடகை கொடுத்தாலும் சரி இவங்க சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களோட வேலை என்னன்னு கேட்டால் எங்கூட எதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடியால் மாதிரி ஆட்களை கொண்டு வந்து இறக்குவாங்க, அங்கே பிரச்சனையை தகராறு உண்டாக்குவாங்க. தகராறு உண்டானால் போலீஸ் என்ன செய்வான், பூட்டுவான். அப்போ நமக்குரியது இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு பூட்டுறதுக்காக வேலை செய்கிறாங்க என்று சொன்னால் இவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க என்பதை நீங்கள் என்ன செய்யணும், சிந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் மக்கள் நம்பி வழங்கின பொருளாதாரத்தில் பல கோடிகளை களவாடி இருக்கிறார்கள், பொதுக்குழு உறுப்பினர்களுக்கு சொல்லாமல் அதை சுருட்டி இருக்கிறார்கள் என்பதற்கு அவங்க வாசித்த கணக்கு பிறகு அவர்கள் சொன்ன விளக்கம் இந்த ஆதாரங்களை கொண்டு நம்ம நிறுவியிருக்கிறோம். அதில் முத்தாய்ப்பாக சொல்வதாக இருந்தால் அந்த 6.5 கோடி ரூபாய் 7.5 கோடி ரூபாய்க்கு என்ன சொத்து வாங்கினீங்க என்று லண்டனில் கேள்வி கேட்பாங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். லண்டனில் உள்ள சகோதரர்களுக்கு ஆன்லைனில் டிஎன்டிஜி நிர்வாகிகள் விளக்கம் கொடுக்கும் பொழுது அந்த 7.5 கோடி சொத்து எது என்று கேட்குறாங்க. அப்படி தானே வாசித்தாங்க பொதுக்குழுவில், அதுக்கு இவங்க விளக்கம் சொல்லிட்டு வந்தாங்க கணக்கு. அந்த கணக்கில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், மதுரை சிறுவர் இல்லம் 32 லட்சம் அதில் இருக்கும் பாருங்கள். அந்த வீடியோவில் சொல்லும்போது ஒரு பேப்பரை வச்சு வரிசையை வாசிட்டு வர்றாரு இல்லையா, அந்த லிஸ்ட்டில் வந்து மதுரை சிறுவர் இல்லம் 32 லட்சம். இப்போ மதுரையில் சிறுவர் இல்லத்துக்கு 32 லட்சம் ரூபாய்க்கு வந்து சொத்து வாங்கினதாக அதை வந்து அந்த கணக்கை வாசிச்சிருக்கிறாங்க. மதுரையில் சிறுவர் இல்லமே கிடையாது. அப்போ சிறுவர் இல்லங்கிறீங்கள மதுரையில் எங்கே இருக்குது சிறுவர் இல்லம், அந்த சிறுவர் இல்லத்திற்காக 32 லட்சம் ரூபாய்க்கு வாங்கின சொத்து எது இப்படிங்கிற ஒரு கேள்வி முகநூல் வழியாக நீண்ட காலமாக கேட்கப்பட்டு கொண்டு இந்த இவங்க கணக்கு வாசித்ததில் இருந்து தொடர்ந்து கேட்கப்பட்டு கொண்டே வந்தது. அதுக்கு வாயவே துறக்கலை. ஒரு சிறுவர் இல்லம்னு கணக்கு வாசிந்தாருன்னு எடுத்து காட்டிட வேண்டியதானே, அதுக்கு எந்த பதிலுமே சொல்லாமல் மௌனமாக கடந்து போய்கொண்டே இருந்தார்கள். அப்போ மாஸ்காஞ்சாவடியில் வந்து இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம்ங்கிற ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கும் போது அதில் போய் ஒரு சகோதரர் இந்த கேள்வியை கேட்குறாரு, அந்த சிறுமியர் இல்லம்னு சொல்கிறீங்களே சிறுவர் இல்லம்னு சொல்கிறீங்களே அது எங்கே மதுரையில் எங்கே இருக்குது அது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பதில் சொல்கிற அப்துல் கரீம் அவர் மாநில நிர்வாகி, அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால் இது குறித்து மாநில நிர்வாகிகிட்ட தான் கேட்கணும் அப்படிங்கிறாரு. அவர் கேட்குற, நீங்கள் மாநில நிர்வாகி தானே, மாநில நிர்வாகி தான் கேட்குறேன், இல்லை நீங்கள் மாநில நிர்வாகத்தில் எழுத்து மூலமாக கேளுங்க அதில் நேரடியாக வந்து கேளுங்க அப்படிங்கிறாரு. இவர் கேள்வி கேட்டவர் விடாமல் நேரடியாக வர்றேன் எப்போ வரணும் சொல்லுங்கள், நேராக வர்றேங்கிறாரு. அப்போ அதுக்கு பதில் சொல்லாமல் என்ன செஞ்சிட்டாரு, இது இந்த யார் இதை கேட்க தூண்டியிருக்கிறாங்களுக்கு தெரியும் என்று என்னை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு விஷயம். அப்போ மதுரையில் சிறுமிகள்லாம் இருக்குங்கிற ஒரு விஷயத்துக்கு ஒத்த வரியில் இந்த இருக்குது இந்த இல்லை தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்வதற்கு பதிலாக அவர் மாநில நிர்வாகியாக இருந்து கொண்டு தலைவராக இருந்து துணைத்தலைவராக இருந்து பல பொறுப்புகளை வகித்திருக்கக்கூடிய ஒருத்தர் பல ஊர்களில் இதுக்கெல்லாம் விளக்கம் சொன்னோம்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அது எழுத்து மூலமாக கேளுங்க அப்படின்ட்டாரு. அதை நம்பி எழுத்து மூலமாகவும் அந்த அதே கேள்வி கேட்ட சகோதரர் வந்து எழுத்து மூலமாகவும் அவங்க தலைமைக்கு கடிதம் போட்டார். அவர் கேட்டது என்ன, மதுரை சிறுவர்கள்லாம் இங்கேங்கிறதான் கேள்வி கேட்டிருந்தார். அதுக்கு இவர்கள் பதில் சொல்லும் பொழுது அதுக்கு பதில் சொல்லாமல்
கிட்டத்தட்ட ஒரு நீண்ட நெடும் பக்கங்களாக என்ன செய்கிறாங்க, நீங்கள் யார் சொல்லி கேட்குறீர்கள் என்று தெரிகிறதுன்னு சொல்லிட்டு என்னை பற்றி இந்த வதந்திகள் அவதூறுகள்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த லிங்கெல்லாம் எடுத்துருந்து போட்டு யார் இந்த அவதூறுகளெல்லாம் பரப்புனாரோ ஃபசுலுல்லாஹி அவரே நான் தான் அதை வந்து இப்போ தவறாக சொல்லிட்டேன், அது கோபத்தில் செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டு அவர் ரிட்டர்ன் ஆகிட்டார். அந்த லிங்கெல்லாம் எடுத்து போட்டு இதெல்லாம் போட்டுட்டு கடைசியில் விஷயத்துக்கு வர்றோம்னு சொல்லி வர்றாங்க. சிறுவர்கள் எங்கேன்னு கேட்டிருக்கிறீங்க, அதனுடைய விவரத்தை சொல்கிறோம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் அவங்க போட்ட அந்த பதிலை நீங்கள் பார்க்கலாம். அந்த பாட்டை மட்டும் உங்களுக்கு வாசித்து காட்டுவோம். சிறுவர் எல்லாம் இங்கே மேலே ஏராளமான விஷயங்களை வந்து அவதூறாகவும் பொய்யாகவும் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பதிவு செஞ்சுட்டு சிறுவர் இல்லம் எங்கே, இதுதான் ஃபர்ஸ்ட் அந்த செய்திக்குள்ள கேட்ட கேள்விக்கு உண்டான பதில். இத்தகைய பாலியல் குற்றவாளி பிஜேதான் பொருளாதார குற்றச்சாட்டை எழுப்புகிறார் என்பதை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு லண்டனை சார்ந்த சில சகோதரர்களுக்கு விளக்கம் அளிக்கும் போது ஃபாரூக் பாய் அவர்கள் ஜமாத்தின் சார்பில் செய்யப்பட்ட செலவுகளை பட்டியலிட்டு கூறினார். அதன் முழு வீடியோ நம்மிடம் உண்டு. அதில் மதுரையில் நடைபெற்ற சிறுமியர் இல்லம் வகைக்கு செய்யப்பட்ட செலவுகளையும் பின்னர் அது இருமேனிக்கு மாற்றப்பட்டதையும் அங்கு பராமரிப்பு வகையில் செய்யப்பட்ட செலவையும் எடுத்து கூறினார். இதில் எந்த மோசடியும் நடைபெறவில்லை. இதில் சிறுமியர் இல்லம் என்று சொல்வதற்கு பதிலாக அதை குறிக்கும் வகையில் சிறுவர் இல்லம் என்று கூறுகிறார். மாணவர் மாணவியர் இருவரையும் மாணவர்கள் என்று சொல்லாடல் இருப்பதை குறிப்பதைப் போல சிறுமியர் இல்லத்தை சிறாரல்லம் என்னும் பொருளில் சிறுவர் இல்லம் என்று கூறுகிறார். முதலில் மதுரையில் சிறுமியர் இல்லம் இருந்ததா, இருமேனியில் சிறுமியர் இல்லம் இருந்ததா என்று தான் இவர்கள் கேள்வி எழுப்ப வந்தார்கள். அதற்கு பின்வருமாறு மக்களே பின்வருமாறு பதிலளித்தார்கள். மதுரையில் இருந்த சிறுமியர் இல்லம் காணாமல் போனதா, மதுரையில் சிறுமியர் இல்லம் இருந்தது அது பின்னர் இருமேனிக்கு சென்றது அப்படின்னு சொல்லி சில புகைப்படத்தெல்லாம் போட்டிருக்கிறாங்க. இந்த பழைய புகைப்படத்தெல்லாம் பிள்ளைங்க இருக்கிற மாதிரி அது கூட தெரியாமல் ஜமாத்தில் என்ன செய்து கொண்டு இருந்தார் உங்கள் அண்ணன், பாலடைந்த நிலையில் இது இந்த கட்டிடத்தை பராமரித்துள்ளார்கள், அதுக்கும் சில புகைப்படத்தை போட்டிருக்கிறாங்க. பால்கனியை மூடியுள்ளார்கள், ஒரே ஒரு செவரு அது மூடி இருக்கிறாங்க சைடில். பாத்ரூம் கட்டியுள்ளார்கள், அதுக்கு ஒரு பாத்ரூம் போட்டா. காம்பவுண்ட் செவர் எழுப்பியுள்ளார்கள், இங்கேயும் காம்பவுண்ட் வந்துருச்சு, காம்பவுண்ட் செவர் எழுப்பியுள்ளார்கள். இன்டீரியர் ஒர்க் செய்துள்ளார்கள், தரை சரி செய்துள்ளார்கள், அதுவே மண் தான் இருக்குதுக்கே தரை சரி செய்துள்ளார்கள் போட்டு வச்சிருக்கிறாங்க. இதற்கு தான் செலவு செய்துள்ளார்கள். இன்று அதே இடம் ஒரு வருட ஆலிமா வகுப்பும் பெண்கள் தாவா சென்டரும் நடந்து வருகிறது. உங்கள் பாலியல் தலைவன் ஜமாத்தில் இருக்கும் போது தான் இதுவெல்லாம் நடந்தது. ஜமாத்தில் என்னென்ன பணிகள் நடக்கிறது என்று பார்க்காமல் அவ்வளோ போதும். இப்போ சிறுவர் இல்லம் எங்கேன்னு கேட்டால் அது தப்பாக சொல்லிட்டால் சிறுமியர் இல்லம் தான், கொஞ்சம் நாளைக்கு சிறுமியர் இல்லம் இருந்துச்சிங்கன்னா அது பிரச்சனை இல்லை, சிறுமியர் இல்லமாக இருக்கட்டும். சிறுமியர் இல்லம் வந்து 32 லட்சம் ரூபா கணக்கு காட்டுறீங்க, 32 லட்சம் ரூபாய்க்கு சிறுமியர் இல்லத்துக்கு சொத்து வாங்கின கணக்கா செலவழித்த கணக்கா? நீங்கள் அதில் எந்த சொத்து வாங்கினா சொல்லலை, சிறுமியர் இல்லத்திற்கு நாங்கள் சொத்து வாங்கணும்னு சொல்லி நீங்கள் என்ன சரிங்க, என்ன சொத்துன்னு கேட்ட கேள்விக்கு தானே பதில். அதுக்கு தானே சிறுவர் இல்லம் 32 லட்சங்கிறீங்க, அது சிறுமியரை சிறுவர்னு தப்பாக சொல்லிட்டீங்க. ஓகே, சிறுமியர் இல்லத்துக்காவது 32 லட்சம் ரூபாய்க்கு சொத்து இருக்கணும்ல, சொத்து இல்லை. அது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு மதரசா இப்போ நடந்துக்கிட்டு இருக்கல, அவங்க மதரசா நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த பில்டிங் எடுத்து போட்டு இதில் வந்து பால்கனி மூடி இருக்கிறார்கள் மூடணும்னு சொல்லலை, மூடி இருக்கிறார்கள், சுவர் கட்டியிருக்கிறார்கள், தரையை சரி செய்திருக்கிறார்கள், இதெல்லாம் வந்து பாத்ரூம் கட்டியுள்ளார்கள் எவரை கட்டியிருக்கலாம், எவனோ கட்டினதை வந்து நீ கணக்கில் காட்டுற அறிவு இருந்தால் நீ காட்டுவியா? நாங்கள் இவ்வளோ ரூபாய் செலவு செஞ்சோன்னு சொல்லணும், கணக்கு காட்டுறாதான் என்ன செய்யணும், நாங்கள் அதற்கு இவ்வளோ ரூபாய் செலவு செய்தோம் அப்படி சொன்னால் தான் அது கணக்கில் வரும். அது போக இதெல்லாம் பராமரிப்பு செலவுகள், இந்த பராமரிப்பு செலவுகள் எல்லாம் அந்தந்த வருடத்தில் கணக்கில் வந்துவிடும். இப்போ நீங்கள் வாசித்தது என்ன, 7.5 கோடிக்கு 32 லட்சம் ரூபாய்க்கு சிறுமியர் இல்லத்துக்கு சொத்து, சிறுவர்னு தப்பாக சொல்லிட்டீங்களே, சிறுமியர்னு வாசிக்கிறோம், சிறுமியர் இல்லத்துக்கு சொத்து, சிறுமியர் இல்லத்துக்கான சொத்து எங்கன்னா அந்த அருகன் காட்ட வேண்டியதானே, அதை கேட்டால் என்ன செய்கிறாங்க, இதெல்லாம் செஞ்சுருக்கோங்கிறாங்க. உண்மையில் என்ன அது செஞ்சுருக்கோன்னு சொல்ல, அது செய்திருக்கிறார்கள் மூடியிருக்கிறார்கள்னு சொல்லி அப்படிங்கிற சொல்கிறாங்க. இதனுடைய உண்மை என்னன்னு கேட்டால் அந்த சிறுவர் இல்லம் என்று இப்போ சிறுமியர் இல்லம் என்று சொல்கிறாங்கள அந்த பில்டிங்கு, அது வந்து தௌஹீத் ஜமாத்தெல்லாம் ஆரம்பிக்கிற காலத்துக்கு முன்னாடியே தாமமுகாவில் நாம் பயணித்து கொண்டிருந்த காலத்திலேயே அங்கே உள்ள சில சகோதரர்கள் வந்து ஒரு ஸ்கூல் நடத்துவதற்காக திட்டமிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை உருவாக்கி அந்த ட்ரஸ்ட்டில் அல்ஃபுர்கான் அந்த ஸ்கூல்னு என்ன செய்கிறாங்க, அதை உண்டாக்கி நடத்தணும் முடிவெடுத்து நடத்திக்கிட்டு வர்றாங்க. நடத்தி கொண்டே வரும் பொழுது டிஎன்டி தாமுகாவில் பிரிவு ஏற்படுகிறது,
அப்புறம் டிஎன்டி தனி ஆரம்பிக்கிறோம். அதற்கு பிறகு அந்த சகோதரர்கள் கொள்கை அளவில் நம்மோடு என்ன செய்கிறாங்க, பயணிக்கிறாங்க. பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஸ்கூல் வந்து அந்த ஆவணியாபுரம்ங்கிற பகுதி கொஞ்சம் ஒதுக்குப்புறமாக இருந்த காரணத்தினால வெளியூர்லேருந்து வெளிப்பகுதியிலேருந்து மாணவர்கள் அதிகமாக வரலைங்கும் போது அதை நடத்த முடியல. மாணவர் சேர்க்கை அதிகமாக இருந்தால் தான் அதை நஷ்டம் இல்லாமல் நடத்த முடியும் என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பல முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. கடைசியில் வந்து நம்ம நான் தலைவராக இருக்கும்போது என்னையெல்லாம் அணுகி அதை வந்து நீங்கள் ஜமாத்தை ஏற்று நடத்திக்கிறங்க என்று மட்டும் சொன்னாங்க. நாம் என்ன சொன்னோம் கேட்டால் மக்கள்கிட்ட வசூல் பண்ணுற நிதியை கொண்டு தான் அந்த ஜமாத் நடத்துகிறோம். அதில் வந்து மாநில தலைமையின் மூலமாக செய்கிறாருந்தா எல்லா பகுதி மக்களுக்கும் பயன்படுகிற காரியத்தை தான் மாநிலத்தின் சார்பாக செய்ய முடியும். ஒரே ஒரு ஊரில் அந்த ஊர் பகுதி மக்கள் மட்டும் படிக்கக்கூடிய ஒரு ஸ்கூலுக்கு வந்து நாங்கள் ஏற்றுக்கொண்டதை செய்தால் ஒவ்வொரு கிளையிலும் என்ன செய்வாங்க, நாங்கள் ஒரு ஸ்கூல் நடத்துகிறோம் அதை நீங்கள் ஏற்றுக்கிறங்க என்று ஒவ்வொரு ஸ்கூலையும் ஏற்றுக்கொள்ள சொல்வார்களே, ஆனால் அது பிற்காலத்தில் வந்து பெரிய சிக்கலை உண்டாக்கிறோம். அதனால் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படித்து பல ஊர் மாணவர்கள்லாம் வர்ற மாதிரி நடத்தினா அது தலைமையில் செலவு செய்யலாம். ஏன்னா எல்லா பகுதி மக்களும் வந்துடுறாங்க. எல்லா பகுதி மக்களுக்கும் சம்மந்தம் இல்லாமல் குறிப்பிட்ட ஊருக்கு மாத்திரம் உள்ள ஒரு விஷயத்திற்கு ஜமாத்திலேருந்து செலவு செய்வது வந்து முறை இல்லை, ஜமாத்தில் செலவு செய்ய அந்தளவுக்கு சக்தியும் இல்லை என்று நம்ம சொல்லிக்கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்த நம்முடைய சில தேவைகளை சொன்னாங்க. அந்த மேலே ஒரு கட்டணம் ஹெல்ப் பண்ணு, அந்த மாதிரியான சில கோரிக்கைகள்லாம் வச்சாங்க. அந்த கோரிக்கைகளை ஏற்று பாக்கர் இருக்கும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால் சில தனவந்தர்களை முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் கூட ஒரு ஃப்ளோர் கட்டி கொடுத்துருக்காரு. ஒவ்வொருத்தரையாக ஸ்பான்சர் பிடித்து அதனுடைய கட்டடத்தை மேலே ஒரு மாடி எழுப்புனது, பாத்ரூம் கட்டினது எல்லாமே எப்போ செஞ்சுருக்காங்கன்னு கேட்டால் பாக்கர் நாங்கள்லாம் ஒன்றா இருந்தோம்ல அந்த காலகட்டத்தில் ஸ்பான்சர் பிடித்து ஜமாத்து காசில் கிடையாது. அதுக்கு நம்ம ஜமாத்து காசு எந்த சம்மந்தமும் கிடையாது. அந்த ட்ரஸ்ட்டில் உள்ளவங்க வசூல் பண்ணி ஓரளவுக்கு செஞ்சு கொண்டிருந்தார்கள். ஸ்பான்சர் பிடித்து சில வேலைகள்லாம் செஞ்சோம். அது அந்த கல்வெட்டு கூட அதில் எழுதியிருக்கோம், இன்னார் ஸ்பான்சர் இன்னார் ஸ்பான்சர்ன்னு. இப்போ அழிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, சொன்னதுக்காக நாளை கூட அழிக்க வாய்ப்பு இருக்குது. இலங்கையிலேருந்து ஒருத்தர் அந்த மாதிரிலாம் வந்து இருக்குது. இந்த ட்ரஸ்டில் இருந்தவங்க யாருன்னு கேட்டால் இப்போ சமீபத்தில் மரணித்தார் இல்லையா எஸ்எஸ்டிங்கிறவர், அவர் அவருடைய தம்பி சம்சுத்தின் இவங்கெல்லாம் அவள் மறந்து விட்டார். அவங்கெல்லாம் இருந்து இந்த உணர்வு ஹக்கீம் அது மாதிரியான உள்ள காதருங்கிறவரெல்லாம் சேர்ந்தா நினைஞ்சாங்க அந்த ட்ரஸ்ட்டை உண்டாக்குனாங்க. அப்போ இதெல்லாம் நடத்தி இருந்து கூட அந்த வரவுக்கும் செலவுக்கும் சரியாக வரலன்றவுன ஜமாத்து எடுத்துக்கிறங்கன்னு சொன்னாங்க. அப்போ நம்ம சொன்னோம் ஸ்கூல் நடத்துவதற்காக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், ஏன்னா அது சக்தி இல்லை. ஒரு ஊருக்காக வேண்டி உள்ள ஸ்கூலுக்கு வந்து நஷ்டத்தை வந்து தலைமையிலேருந்து போடுவது வந்து நியாயமாக இருக்காது, சமமாக எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் என்று சொன்ன பிறகு அவங்களும் ஆலோசனை செய்து அப்போ நீங்கள் வேறு தாவா பண்ணி தீன் பண்ணியாக செஞ்சுக்கிறங்க என்று அதை நம்மகிட்ட அப்படி ஒப்படைச்சாங்க. அதில் எந்த ஒரு பைசாவும் நம்ம செலவு கிடையாது. அந்த பில்டிங்கு அந்த கட்டுமானம் எல்லாத்தையுமே அந்த ட்ரஸ்ட்லேருந்து நினைஞ்சாங்க ஜமாத்தில் ஒன்றா தந்துட்டாங்க. அந்த இடத்துல மாரசம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க தௌஹீத் ஜமாத் இல்லாத காலத்தில் வாங்கின சொத்தில் செஞ்ச செலவுகளை எல்லாம் செய்தார்கள், பாத்ரூம் கட்டினார்கள், இதெல்லாம் செய்ய அவங்க அண்ணன் என்ன செய்து கொண்டிருந்தார் இப்படின்னு கேட்குறாங்கன்னா எவ்வளோ பெரிய அயோக்கியர்கள் உங்களுக்கு வழங்குதா? இதுக்கு நிகரான ஒரு ஐக்கியத்தனம் இருக்குமா? 32 லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டோன்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு என்ன செஞ்சேன்னு தெரியாது. அப்படியான காலகட்டத்தில் இவங்களுக்கு சம்பந்தம் இல்லாமல் இருந்த ஒரு சொத்தில் வந்து அதில் வந்து செஞ்ச செலவுகளை எல்லாம் இப்போ நாங்கள் செஞ்சோன்னு சொல்வார்களே, ஆனால் இதுக்கு மிஞ்சின ஒரு ஊழல் என்ன இருக்குது? இதுலேருந்து உங்கள் ஊழல் வழங்கவே இல்லையா? அப்போ இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் என்ன செய்யணும் தெளிவாக வழங்கி கொள்ளணும்னு அவங்க சொன்ன அந்த பதிலில் என்ன செய்கிறாங்க, எல்லாம் வந்து அந்த கணக்கு காட்ட முடியலை. 32 லட்சத்துக்கு கணக்கு காட்டுறதை விட்டுட்டு பாத்ரூம் கட்டினார்கள், சுவர்கள் எந்த தேதியில் கட்டினது எவ்வளோ கட்டினது கணக்கு காட்டி தான் தெரிஞ்சு போயிருக்கும். இவங்களுக்கு அந்த கணக்கு இல்லை, ஏன்னு கேட்டால் இவங்க கட்டலையே, அந்த ட்ரஸ்ட்டில் தான் அந்த கணக்கெலாம் இருக்கும். அப்போ அந்த ட்ரஸ்ட்டில் செலவழித்து அவங்க முழுசான மட்டும் பக்காவாக தந்திருக்கிறாங்க, அந்த விஷயத்திற்கு செஞ்சதை வந்து காட்டுறாங்க. ஒன்று, இரண்டாவது, இப்போ இவர்கள் பொறுப்பெடுத்த பிறகு சில காரியங்கள் ஏதாவது செஞ்சு இருந்தார்களே, ஆனால் அது வந்து சொத்தா செலவா? சில காரியங்கள் பெயிண்ட் கிட்ட அடித்தோம் அப்படி இப்படி ஏதாவது சொன்னார்களே, ஆனால் 32 லட்சம் செய்ய முடியாது. ஏதோ ஒன்று செஞ்சாங்கன்னு வைங்க, ஃபேன் மாட்டணும் லைட் மாட்டணும்னு நாங்கள் பொறுப்பேற்ற பிறகு செஞ்சோம், பாடம் நடத்துறதுக்காக அந்த டேபிள் சேர் டெஸ்க்லாம் வாங்கணும் இப்படியான ஒரு விஷயத்தை சொல்வார்களே, ஆனால் அது 32 லட்சத்துக்கு வராதுங்கிற ஒரு விஷயம். அப்படி வந்தாலும் அது சொத்து இல்லையா, செலவு தானது. செலவு பண்ணி முடிச்சிட்டமே, அப்போ செலவு பண்ணி முடித்த ஒரு விஷயத்தை வந்து சொத்துன்னு காட்ட முடியுமா? அப்போ பெரிய அளவுக்கு என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னா கள்ளத்தனம் செய்திருக்கிறாள் என்பதை நீங்கள் அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அது போக இதில் வந்து
என்ன நீங்க சொல்றீங்க அது மாதிரி சிறுமியர் இல்லம் அது வந்து சிறுவர்கள் வாசிச்சிட்டாங்க அது நம்ம தப்பா வாசிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க அவங்க தப்பா வாசிச்சதா இதுவரை ஒத்துக்கிடல என்ன சொல்றாங்கன்னா சிறார்கள் அப்படிங்கிற அர்த்தத்துலதான் நாங்க வாசிச்சோம் தவறே செய்ய மாட்டோம் அப்படிங்கிற தவறே செய்ய மாட்டோம் நாங்க தவறுக்கு அப்பாற்பட்டவர்கள் மாதிரிதான் வந்து சரிய பதி வைக்கிறாங்க சிறுமியர் இல்லத்தை வந்து ஏன்னா வந்து சிறுவர்கள் வாசிச்சது வந்து சிறாருங்கிற அர்த்தத்துல அப்படின்னு அவர் சொல்றாரு அதே நேரத்துல இந்த இருமேனி சிறுமியர் இல்லவர்கள அது வாசிக்கும் போதும் அவர் சிறுவர்கள் தான் சொல்லுவாரு சொல்லிட்டு மாத்துவாரு நீங்க வந்து அந்த அர்த்தத்துல தான் அவர் சொன்னார் அப்படின்னாக்கா அதுல ஏன் அவரைய மாத்துறாரு அதுலயும் சிறுமியர் இல்லன்னு சொன்னவரு அப்படியே சொல்ல வேண்டியதான சிறாருங்க அர்த்தத்துல எடுத்துட்டு போறோம் என்ன சொல்ற அங்க என்ன அங்க வந்து என்ன செய்யறாரு சிறு சிறுமியர் இல்லன்னு சொல்லி சிறுவர் இல்லன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் சிறு சிறுமியர் இல்ல மாத்துவாரு இது சரியா பதிவு செய்யும் சார் சார் அதான் தவறு அவங்களும் அவங்களுக்கு தவற நேராது அதான் அவனுடைய கொள்கை அவங்க கொள்கை அதான் அதில் பயணிக்கிறவங்களுடைய கொள்கை என்னன்னு கேட்டால் நம்ம நிர்வாகிகள் எதுவும் தவறாக உண்மையை மிஸ்டேக்கை பண்ண மாட்டாங்க இவ்வளோ பல கோடிக்கு ஊழல் பண்ணால் கூட என்ன செய்கிறாங்க அதை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நம்ம பார்க்குறோம் இது ஒன்னாச்சா அடுத்ததாக முத்தாய்ப்பாக இந்த பொருளாதார சம்பந்தமாக முத்தாய்ப்பாக ஒரு செய்தியை சொல்லிக் கொடுக்கும் இப்போ விவாதத்திற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டுச்சு அதற்கான ஏற்பாடுகள்லாம் செஞ்சிட்டு இருந்தோம் இந்த விவாத ஒப்பந்தத்தினுடைய எல்லா விஷயங்களுமே நான் விவாதிப்பவனாக இருந்தாலும் இது வந்து என்டிஎஃப் சார்பாகத்தான் நம்ம என்ன செய்கிறோம் அதை நடத்துகிறோம் என்பதற்கு ஆதாரமாக என்டிஎஃப்ல இருந்தால் கடிதங்கள்லாம் கொடுத்தோம் என்டிஎஃப் சார்பாக தான் அனுமதியெலாம் கேட்டோம் என்டிஎஃப் நிர்வாகிகள் தான் அதுக்கு பயன்படுத்தப்பட்டார்கள் எந்த ஒளிமுறையும் இல்லை அப்படி என்டிஎஃப் சார்பாக நடத்தினாலும் இந்த விவாதத்திற்கான மண்டபம் பிடித்தல் அதற்குரிய செலவு இது நடக்கும்ல பின்னாடி அதற்கான செலவுகள் அந்த விஷயங்கள் எல்லாம் என்டிஎஃப்லேருந்து ஒரு பைசா கூட எடுக்கப்படவில்லை என்டிஎஃப்டைய பணத்திலிருந்து இதில் எந்த செலவும் செய்யப்படவில்லை அந்த மாதிரி என்டிஎஃப்னு சொல்லி கொண்டு செய்கிறோம் ஆனால் அதனுடைய நிதி ஆதாரம் என்டிஎஃப்க்கு உள்ள நிதி இருக்கும்ல அதிலிருந்து செய்வதில்லை சில நண்பர்கள்ட்ட இது வந்து நம்ம இதுக்குன்னு ஜமாத்திலிருந்து எடுக்கக்கூடாது நம்ம பொறுப்பேற்றுக்கிறீங்களான்னு கேட்டு அந்த நண்பர்கள் வழியாக பெற்றதை கொண்டு தான் இதை நடத்துவதாக நடத்தி கொண்டிருக்கிறோம் என்டிஎஃப் அக்கௌண்ட்ல இது வரவே வராது இதற்கென்று என்டிஎஃப்ல உள்ள ஃபண்ட்லேருந்து எடுக்கப்படவும் செய்யாது இதை ஒரு தகவலுக்கு வச்சுக்கிறோம் அதே நேரத்தில் இவன் இந்த மெண்டல் என்ன செய்கிறான்னு கேட்டால் நான் தனியாக வர்றேங்கிறான் தனியாக வர்றேன்னு சொல்லிட்டு அவன் செஞ்ச அந்த மண்டப செலவு சொந்த காசா சொல்ல சொல்லுங்கள் என் சொந்த பணத்தில் தான் கொடுத்தேன் என்று சொல்ல சொல்லுங்கள் அல்லது கிரீன் பேலஸில் ஒன்றால் தங்கி இருந்துக்கிட்டு இருக்கிறானே அதெல்லாம் என்னது அங்கே தங்கி இருந்துக்கிட்டே தலைமையிலேருந்து கேமரா எடுத்துகிட்டு போய் ரெக்கார்டு பண்ணுறாங்களே அதெல்லாம் என்னது அப்போ வந்து அதில் உள்ள அனைத்துமே அங்கே இருக்கிறது அங்கே உட்காந்து லக்ஸரியாக சாப்பிடுவது அது மாதிரி போக்குவரத்து அனைத்து செலவுகளையுமே அவங்க நீங்கள் கொடுத்த நிதி ஆதாரத்தில் செலவு பண்ணிக்கொண்டு அவர் இண்டிவிஜுவலாக வர்றாருன்னு ஏமாத்துறாங்க அப்போ இதில் கலத்தின தெரியுதா மோசடிக்காரர்கள் என்பதற்கு என்னென்று கேட்டால் நான் தனியாக வர்றேன்னு கேட்டால் ஒவ்வொரு பைசாவும் என்னுடைய செலவு நான் தான் தனியாக வர்றேன் ஜமாத்து சம்பந்தம் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய எந்த ஒரு இதுவும் அதில் அடங்கக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் அவங்கள பயன்படுத்தவே கூடாது நீ தனியாக தானே வர்ற ஒப்பந்தத்துக்கும் மாவட்டத்து மாவட்ட நிர்வாகி கொண்டாந்து பொறுப்பாளர்னு போடுற அந்த விவாத மண்டபம் பிடிப்பதற்கும் மாவட்டத்தில் உள்ள மாநிலத்தில் உள்ள நிர்வாகிகளை பொறுப்பாளர்கள்னு போடுற முன்னாள் மாநில நிர்வாகிகள்லாம் போடுற அப்போ வந்து எங்களோடு சேர்ந்து வரக்கூடியவர்கள்னு சொல்லக்கூடியவனு அதில் பயணிக்கிறவனாக இருக்கிறான் இப்படியான ஒரு கள்ளத்தனம் செய்கிறார்கள் அதனுடைய எல்லா செலவுகளுமே இவங்க திருட்டுறது போகிறது கீழ்த்தனமாக ரவுடி மாதிரி பொறுக்கி மாதிரிலாம் பேசுகிறானே இதனுடைய காசுலாம் யாருடைய காசு என்று சொன்னால் ரஹமத்துல்லாவுடைய காசு கிடையாது அப்போ அவங்க ஜமாத்துக்கு நீங்கள் கொடுக்குறீங்கல்ல ஆனால் அதை முதியோர்னு சொல்லி அந்த பணத்திலேயாக்க மஞ்ச குளிக்கிறாங்க என்பதையும் கூடுதலாக நீங்கள் என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் அதுபோக இப்போ நம்ம வந்து மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி ஆன்லைன் பிஜே டாட் இன்கிற ஒரு இணையதளம் வச்சுருக்கிறோம் முகநூல் வச்சுருக்கிறோம் இதில் எல்லாம் நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒளிபரப்புலாம் செய்கிறோம் இந்த விஷயத்திற்கான செலவுகளும் கூட என்னுடைய செலவு தான் சர்வர் ஆன்லைன் பிஜேயுடைய சர்வருக்கு வந்து அது இரண்டு சர்வர்கள் வீடியோக்கு சர்வர் மற்றதுக்கு ரெண்டு சர்வர் வைத்திருக்கிறோம் அதுக்கு 100,000 மேலே அதுக்கு பணம் கட்டி கொண்டிருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஜமாத்தில் எடுக்கிறது கிடையாது ஆனால் ஜமாத்தில் செய்யலாம் தாவா பணிங்கிற வகையில் அதுக்கு கூட நம்ம செய்யாமல் நம்ம அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இவங்க எல்லாமே புதுசாக ஒரு விஷயம் சட்டையை போடுறா இருந்தால் கூட புது சட்டை வாங்குறது கூட அதில் வாங்கிடுவாங்க ஒரே மாதிரி சட்டை போட்டு நின்றாங்க இந்த காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாங்கள் வந்து பரிசுத்தவான்கள்னு சொல்லி நாம் என் மீது என்ன செய்கிறாங்க அந்த கணக்கு இந்த கணக்குன்னு சொல்லி கேட்கக்கூடிய காட்சியை பார்க்குறோம் இன்னமும் இது ஒரு அறிவற்ற ஒரு வாதமாக இருக்குன்னு விளங்காமல் இப்போ கூட அதான் சொல்லி தெரிகிறாங்க எல்லா கணக்கையும் கொண்டு வா சிதம்பரம் கணக்கை கொண்டு வா அந்த கணக்கு கொண்டு வான்னு கேட்குற அளவுக்கு மரகலண்டு நிற்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது பொருளாதாரம் சம்பந்தமான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம்
அடுத்ததாக வந்து நம்ம ஆடியோ ஆடியோ சம்பந்தமான என் சம்பந்தமான நடவடிக்கை இருக்கு இல்லையா, அது சம்பந்தமான தலைப்புக்குள்ளே நம்ம சென்று விட்டு அதுக்கப்புறம் மார்க்க முரணாக என்னென்ன செஞ்சுருக்கிறாங்க என்பதை நம்ம பார்ப்போம், அடுத்த பதிவில் பார்ப்போம்.